بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 முதல் 10:30 வரை வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு நேரலையில் நம்ம பதிலளித்து வருகிறோம். முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால், சென்னை நந்தனம் பகுதியைச் சேர்ந்த திப்பு சுல்தான் என்பவர் கேட்கிறார், ஃபஜ்ர் தொழுகைக்கு ஜமாத்து ஆரம்பித்த பிறகு வருபவர் ஃபர்லை ஜமாத்துடன் தொழுதுவிட்டு சுன்னத்தை தொழுகிறார், இதன் பிறகு வருபவர் சுன்னத்து தொழுபவருடன் தன்னை இணைத்து கொண்டு ஃபஜ்ர் தொழுகையின் ஃபர்லை தொழுகிறார். எனது கேள்வி என்னவென்றால், இப்பொழுது இமாமத்து செய்பவர் சப்தமாக ஓத வேண்டுமா அல்லது அவருக்குள்ளாக ஓதிக்கொள்ள வேண்டுமா அப்படிங்கிறது இந்த கேள்வி. இதில் இந்த கேள்விக்கு ரெண்டு விஷயம் அதில் அடங்கியிருக்கு. ஒன்று வந்து ஃபஜ்ர் தொழுகை ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருத்தர் சேர்ந்துட்டார், சுன்னத்து தொழுவலை, ஃபஜ்ருடைய ஃபர்ல் முடிந்த பிறகு எழுந்து அந்த முன் சுன்னத்தை பின்னாடி தொழுகிறார். இப்படி இப்படி தொழுவலாமாங்கிறதையும் முதல் அறிஞ்சிக்கிறணும். அப்படி அவர் தொழும்போது லேட்டாக வரக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, இவரை பின்பற்றி தொழுகிறார். பின்பற்றி தொழும்போது அந்த இமாமு வந்து சுன்னத்தான தொழுகிறாரு, அவருக்கு அது சுன்னத்து, இவருக்கு தான் ஃபர்லு. அவர் சுன்னத் தொழுகையை தொழுகிறாருங்கிற முறையில் அவர் சத்தம் போட்டு ஓதலாமா, அவருக்குள்ளே ஓதிக்கிடலாமா, அல்ல இவர் கடமையை தொழுகிறாரு இவருக்காக வேண்டி அவர் சத்தம் போட்டு ஓதிக்கிடலாமா அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த சந்தேகம் வருகிறது. இதை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக ஃபஜ்ருடைய சுன்னத்தை முன் சுன்னத்தை விட்டவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு முடிந்த பிறகு எழுந்து அந்த விடுபட்ட சுன்னத்தை துழுவலாமா என்பதற்குரிய விடை முத பார்த்துருவோம். அதாவது கைஸ் இப்னு கஹதுங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, அன்னஹு சல்லாமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸுபஹ். அவர் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாவோட சுபுஹ் தொழுகையை தொழுகிறாரு, வலம் யகுன் ரக்அ ரக்அத்தைல் ஃபஜ்ரி, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை அவர் தொழவில்லை, முன் சுன்னத்து தொழாமல் ஃபஜ்ருடைய ஃபர்லை அவர் தொழுகிறார். ஃபலம்மா சல்லம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்த உடனே காம ஏற்கவும் ரக்அத்தைல் ஃபஜ்ரி, அந்த முன் சுன்னத்திலிருந்து நின்று தொழ ஆரம்பிக்கிறார். ஓ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தூர் இலகி, ரசூலுல்லா அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஃபுலம் யுன்கிர் தாலிக் அலைஹி, அவருடைய இந்த செயலை அவங்க மறுக்கவில்லை, ஆட்சேபனை செய்யலை அப்படின்னு வருது. இதிலிருந்து தெரிந்து கொள்கிற ஒரு சட்டம் என்னன்னு கேட்டால், நம்ம வரும்போது ஜமாத்து தொழுகை நடந்து கொண்டு இருக்குமானால் ஃபஜ்ருடைய சுன்னத்து தொழுகையை நம்ம பார்க்கக்கூடாது, ஜமாத்தில் சேர்ந்துக்கிறணும். ஜமாத்து சில சலாம் கொடுத்து முடித்த பிறகு அந்த முன் சுன்னத்தை நம்ம பிந்தி தொழுகலாம். ஒருவர் தொழும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஆதாரம். இப்போ அது பிரச்சனை இல்லை. அவர் கேள்வி என்னென்னு கேட்டால், இவரை பின்பற்றி ஒரு ஆள் தொழுகிறார், அப்போ இவர் வந்து சத்தம் போட்டு தொழுகிறதா அவருக்குள்ளே தொழுது கொள்வதா என்று கேட்டால், ரெண்டு கோணத்தில் வருது. ஏன்னு கேட்டால், இவர் வந்து சுன்னத்து தான் தொழுகிறார், சுன்னத் தொழுகைக்கு சத்தம் போட்டு ஓதுதல்ங்கிறது கிடையாது. அதே நேரத்தில் இப்போ இமாம் ஆகிட்டார் இவர், இன்னொரு ஆள் இவரை ஃபாலோ பண்ணி தொழும் பொழுது இவர் இமாம் ஆயிடுறாரு. இமாம் ஆயிட்டார்னா எதுக்கு இமாம் ஆகுறாரு, ஃபஜ்ர் தொழுகைக்கு இமாம் ஆகுறாரு. இமாம் ஆகிட்டாருக்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், அவர் சத்தமாக போகிறனா தான் இவருக்கு தெரியும், மற்ற விஷயம் தக்பீர்லேருந்து எல்லாமே சத்தமாக தான் அவர் செய்யணும். அப்போ இந்த ரெண்டு கோணத்தில் எதன்படி நம்ம நடந்து கொள்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு நேரடியான ஒரு ஆதாரம் இல்லாட்டாலும் இந்த விஷயத்திற்கு எப்படி முடிவு செய்வது என்பதற்கு வேறு ஆதாரங்கள் கிடைக்கிறது. என்ன கிடைக்கிதுன்னு கேட்டால், முஆத் இப்னு ஜபல் அப்படிங்கிற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அவங்க வந்து அவங்க மகல்லாவில் அவங்க இமாமாக இருக்கிறாங்க. முஆத் இப்னு ஜபல்ங்கிற ஒரு சஹாபி, அவருடைய தெருவுக்கு அவர் இமாமாக இருக்கிறார். ஆனால் அவர் என்ன செய்வார்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வந்து அந்த இஷா தொழுகையில் கலந்து இஷா தொழுகையில் ஜமாத்தை பின்பற்றி தொழுதுருவார். எப்படி வருதுன்னு கேட்டால், இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, அன்ன முஆத் இப்னு ஜபலின் கான யுஸல்லி மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா லாஹிரா, முஆத் இப்னு ஜபல் அவர்கள் ரசூலுல்லாஹோட சேர்ந்து இஷா தொழுகையை தொழுவார். இங்கே வந்து மதி மஸ்ஜித் நபவியில் வந்து இஷா தொழுகையை தொழுதுருவார். சும்மா எரிஜுவை இலா கௌமி,
பிறகு அவருடைய மஹல்லாவுக்கு போவார், அவருடைய சமுதாயத்திற்கு சென்று சல்லி பிஹிம் தில்க சலாத் அந்த தொழுகையை அவங்களுக்கு அவர் தொழுவிப்பார், இஷா தொழுகையை அவர் தொழுவிப்பார்னு வருது. அப்போ இஷா தொழுகையை அவர் இங்கே தொழுதுட்டாரு. தொழுத உடனே அவங்க ஏரியாவுக்கு உள்ள மக்கள் இவருக்கு இவருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அவங்களுக்கு இஷா தொழுகையை ஜமாத்தை நடத்துகிறார். இப்படி அவர் செஞ்சுருக்கும் போது இவர் வந்து சத்தம் போட்டு ஓதியிருப்பார். ஆனால் இவருக்கு வந்து ஃபர்லு தான் முடிஞ்சிருச்சாய். இப்போ ரசூல்லாவோட தொழுதுட்டாரோ அதுதான் அவருடைய ஃபர்லு தொழுகை. ரெண்டாவதாக தொழுகிறது நஃபில் தொழுகை. எந்த ஒரு தொழுகையுமே ஃபஸ்ட்டு தொழுதோம்ல, அதுதான் கடமையான தொழுகை. அப்போ மறுபடியும் நம்ம செஞ்சோம் என்று சொன்னால் அது என்னவாயிரும், உபரி தொழுகையாயிரும். இப்போ மாதி பின் ஜபலை பொறுத்த வரைக்கும் அது உபரியான தொழுகையைத்தான் அவர் தொழுகிறார். ஆனால் அந்த மக்கள் வந்து கடமையான தொழுகையை அவர் பின்பற்றி தொழுகிறாங்க. அந்த மக்கள் பின்பற்றி தொழுகிறாங்க என்று சொல்லும் பொழுது அந்த மக்களுக்கு தகுந்தவாறு தான் இவர் தொழுவிக்கணும். இமாம போய் நின்றுறார்ல, அப்போ இதிலிருந்து நம்ம என்ன வழங்கலாம்னு கேட்டால் அவர் கொஞ்சம் சத்தமாக தான் ஓதணும் என்பது விளங்கிக்கலாம். அதே மாதிரி இஷாவுக்கு மட்டும் உள்ள ஒரு விஷயம் கிடையாது, எல்லா தொழுகைக்கும் என்ன செய்வார்னு கேட்டால் அது மாதிரி ரசூல்லாட்ட வந்து இங்கே ஜமாத்தில் கலந்துட்டு வேகமாக அவருடைய தெருவில் போய் அங்கே போய் அந்த மக்களுக்கு தொழுவிப்பார். இந்த விஷயம் புகாரில் 6106 ஹதீஸில் வருகிறது. இதே மாதி பின் ஜபல் அவர்கள் கான யுசல்லி மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லாவோட அவர் தொழுவார். தொழுதுட்டு சும்மா தீ கௌமஹு, பிறகு தன்னுடைய சமுதாயத்துக்கு வருவார், போய் சல்லி பிஹிமு சலாத் அதே தொழுகையை அந்த மக்களுக்கு ஒரு தொழு வைப்பார். அப்படி தொலை வைக்கும் பொழுது ஃபோக்கரா பிஹிமுல் பக்கரா, ஒரு நாள் பக்கரா சூராவை ஓத ஆரம்பித்து விட்டார். பின்னாடி இருக்கிறவர் பார்த்தார், இவர் பக்கராவை ஆரம்பிக்கிறார், எப்போ முடிப்பார்னு தெரியலன்னு சொல்லி ஜமாத்திலேருந்து கட் பண்ணி அவர் தனியாக சிந்தா தொழுதுட்டு அவர் போயிட்டார். அது பெரிய சம்பவம், ரசூலுல்லாஹ் பஞ்சாயத்து போய் அந்த விஷயம் வேறு. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு போதும், இந்த சட்டத்தை வழங்குவதற்கு இந்த மூணு வரி நமக்கு போதும். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இவர் ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து தொழுதுட்டார்ல, தொழுதுட்டு கடமை அவர் கடமை நிறைவேறி விட்டது. இப்போ என்ன செய்கிறாரு, அவங்க தெருவில் போய் அதை தொழுது தொழுவிக்கிறார். அந்த தொழுவிக்கும் போது அவர் சத்தமாக ஓதினாரா சத்தம் இல்லாமல் ஓதினாராங்கிறது இங்கே பக்கராவை ஓதினார்னு வர்றதில் விளங்கிறது. பக்கரா பிஹிமுல் பக்கரா, பக்கரா சூராவை ஓதினார்னு ஒருத்தர் அறிவிப்பதாக இருந்தால் சத்தமாக தான் ஓதியிருப்பார், சத்தமாக தான் ஓதியிருக்காரு. அப்போ இவர் ரசூல்லாவோட அந்த கடமையை தொழுது முடிச்சுட்டாரு. ரெண்டாவது அவர் தொழுகிறது கடமையில் நஃபீடு தான், அவர் உபரியாக தான் தொழுகிறார். அவர் உபரியாக தொழுகிறதை பார்க்காம எதை அவர் கவனிக்க வேண்டும் என்றால் மக்களை கவனிக்கணும். இப்போ இமாமுன்னு உங்களை ஆக்கிட்டாங்களோ, நீங்கள் உங்களுடைய நஃபிலை நீங்கள் பார்க்கக்கூடாது, மக்களை தான் நீங்கள் பார்க்கணும். மக்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும், சத்தம் போட்டு தான் தொழுகணும். சத்தம் போட்டு தான் அவர் தொழுதார் என்பதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் அவர் பக்கராக ஓதுறார். இந்த பஞ்சாயத்து ரசூல்லாட்டையும் போகுது, ரசூல்லாவுக்கு தெரியாமல் ஓதிருப்பார்னு சொல்ல முடியாது. அப்போ அவர் கண்டிப்பாங்க, இப்போ இவ்வளோ பெரிய சூறா ஓதுற, சின்ன சின்ன சூறா ஓதிருக்கலாமே, வருஷம் சிவதுகாக ஓதிருக்கலாமே, சபிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா அதே அதே அதிசிலே வரும், அது குழப்பம் பண்ணுறியா, இருக்கிறாது வருஷம் சிவதுகாஹா அதனுடைய கடைசி வரையில் வரும், வருஷம் சிவதுகாக ஓதிருக்கலாமே, ஓ சபிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா இந்த மாதிரி சின்ன சூறா ஓதிருக்கலாமேங்கிறாங்க. அப்புறம் அவர் சத்தம் போட்டு ஓதுனது ரசூல்லாவுக்கு தெரிந்து ரசூல்லா அங்கீகாரமும் கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் என்ன வழங்குறது என்று கேட்டால், ஒரு இமாமாக இருப்பவர் வந்து அவருக்கு என்ன தொழுகை என்பதை கவனிப்பதை விட அவர் யாருக்கு இமாமாக இருக்கிறாரோ அவங்களுக்கு என்ன தொழுகை அதை தான் அவர் கவனிக்கணும். அவங்கள கவனித்து என்ன செய்யணும்னு கேட்டால், இஷா தொழுகை தொழுவிக்கிறாரா சத்தமாக தான் அவர் ஓதணும், ஃபஜர் தொழுகை தொழுவிக்கிறாரா சத்தமாக தான் ஓதணும், லோர் அசரை தொழுவிக்கிறாரா சத்தம் இல்லாமல் ஓதிக்கணும். அப்போ அவர் இமாமாக இருக்கிற காரணத்தினால் என்ன செய்யணும் அதை வந்து விளங்கி கொள்ளணும்னு இதுலேருந்து புரிந்து கொள்ளலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாம் திருமணம் செய்ய ஃபாத்திமா ரலி அவர்கள் விரும்பாத போது போரில் கனிமத்துகளை பங்கிட நபி அனுப்பிய போது போர்க்கைதி பெண்ணுடன் உறவு கொண்டது இரண்டாம் திருமணம் செய்யக்கூடாது என்ற ஒப்பந்தத்தை முறித்தது போன்றுதானே ஆகிறது. அதில் அந்த கைதி பெண்ணிற்கு குழந்தை பிறந்தால் அலி அவர்கள் தானே தகப்பன் அந்தஸ்தில் வருவார், இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறார். இந்த கேள்வியை புரிந்து கொள்வதற்கு முன்னாடி அவர் எதை பற்றி கேட்குறாருங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், மக்கள் விளங்கிக்கணும். எதை பற்றி கேட்குறாருன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு போரில் ஜெயித்த உடனே இவர் அலி என்ன செய்கிறாங்க, அந்த கனிமத்து பங்கு பிரித்து கொடுப்பதற்காக அனுப்புகிறாங்க மக்களுக்கு. அந்த கனி போரில் கிடைத்த பொருட்களை எல்லாம் இது அலிரலியான வரலாறு நம்ம சொல்லி விளக்கியிருக்கிறோம். அந்த 10 நபி தோழர்கள் வரலாறில் இந்த சம்பவத்தை குறித்து நம்ம விளக்கியிருக்கிறோம். அதிலிருந்து தான் இந்த கேள்வி கேட்குறாருன்னு நினைக்கிறேன். கனிமத்து பொருளில் வந்து குதிரைகள், ஆயுதங்கள், தளவாடங்கள், விட்டுட்டு போன ஆடைகள், உணவுப் பொருள்கள்,
ஒட்டகங்கள் குதிரைகள் இதுகள்லாம் இருப்பது மாதிரி அடிமைகள் இருப்பாங்க. அதில் பிடிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க, அடிமைகளாகவும் இருப்பார்கள். அப்போ அந்த அடிமைகளாக இருக்கும்போது அதுவும் பங்கு வச்சு கொடுக்கப்படும். அந்த காலத்து முறை பிரகாரம் பொருள்களை பங்கு வைக்கிற மாதிரி அடிமைகளை பங்கு வச்சு கொடுப்பாங்க. இவர் பங்கு வைக்க கொடுக்கும் என்ன செய்வார்னு கேட்டால், அவர் தனக்குன்னு ஒரு அடிமையை எடுத்துக்கொள்வார். அவரோட அடிமை வந்து எனக்கு ஒரு அவரு கனிமத்தில் ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லி என்ன செய்வார், அவர் எடுத்துக்கிறார். இந்த விஷயம் ரசூலுல்லாஹிட்ட வரும்போது ரசூலுல்லாஹ் அக்செப்ட் பண்ணிடுவாங்கன்னு வருது. இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிற வரைக்கும் அலியை வந்து வேற கல்யாணம் பண்ணுறதுக்கு தடுத்தாங்க. நீ பண்ணாத, என் மகள் இருக்கிற வரைக்கும் நீ வேற கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்தாங்க. அப்படி இருக்குமேயானால் இவர் அந்த அடிமை பெண்ணோட மட்டும் இப்படி உறவு கொண்டு அதுக்கு அனுமதிச்சிருக்கல, மார்க்க ரசூல் அனுமதிச்சிருக்காங்கல்ல. அப்போ அதுவும் இதே மாதிரி உள்ளது தானே, கல்யாணம் மாதிரி உள்ளது தானே, அதுக்கு குழந்தை பிறந்தால் இவர் தானே தகப்பனாக வருவார், அது மட்டும் எப்படி ரெண்டு எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறார். அடிமை பெண்ணோட ஒரு உறவு கொண்டாலும் அவங்களுடைய ஃபாத்திமா அன்னைக்கு பாதிப்பு தான். ஆனால் அந்த விஷயத்தை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலன்னு கேட்டால், அதை தடுக்கலை. இந்த விஷயத்தை தடுக்கிறாங்க. நம்ம அதை கல்யாணம்னு பண்ணும்போது என்ன ஒன்று கேட்டால், சட்டப்படியான வாரிசு உரிமை அந்த உரிமைகள்லாம் வந்துவிடும். அது மாதிரி கல்யாணம்னு பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த மனைவி மார்க்கத்தில் பங்கு வச்சு கொடுக்குறதுலாம் வரும்ல. அடிமைன்னு இருக்கிற வரைக்கும் அந்த பங்கீடு செய்து கொடுத்தல் கிடைக்கிற பொருளாதாரத்தை சமமாக பங்கீடு வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது வராது. நாட்களை இங்கே ரெண்டு நாள் அங்கே ரெண்டு நாள் பிரிக்கணும்னு இருக்குல்ல, அதெல்லாம் வராது. அந்த மாதிரியான பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். அடிமை பெண்கிற விஷயத்தில் மனைவின் ஆகிட்டாங்கன்னு சொன்னால், ஃபாத்திமா இருக்கும்போது இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொன்னால், அந்த பங்கீடு செய்வதெல்லாம் சமமாக போயிடும். அப்போ தான் மகளை பாதிக்கும்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, கருதி இருக்கிறாங்க. அடிமை பெண்ணுங்கிற விஷயத்தில் நினைச்சா அடிமை பெண்ணோட இருப்பார், இல்லை மனைவியோட இருந்துகிட்டு இருப்பார். ஒரு மாதத்துக்கு கூட அடிமை பெண்ணோட சேராமல் இருப்பார். அவங்க வந்து கிளைம் பண்ணுற உரிமை அடிமை பெண்ணுக்கு, அந்த இது சம்மந்தமான கிளைம் பண்ணுற உரிமை, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள கவனித்துக் கொள்வது மட்டும்தான் கடமையாக இருக்குது. அந்த வித்தியாசம் இருக்கிறது. ரசூல் நினைஞ்சிட்டாங்கன்னா அதை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாண விஷயத்தை அக்செப்ட் பண்ணலை. பிள்ளைகள் பொறுத்த வரைக்கும் தகப்பன் இவர் தான். அதில் மாற்றுக்கிறது இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால், இப்னு அப்துல் பர் போன்ற பல அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், குழந்தை வந்து தாயைத்தான் அடிமை பெண்ணுக்கு ஒரு பிள்ளை பிறஞ்சின்னு வைங்க, இவங்க செய்கிற தப்பான ஒரு முடிவு. இதைத்தான் நிறைய அறிஞர்கள் சொல்கிறாங்க. அடிமை பெண்ணுக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை வந்து தாயைத்தான் தொடரும். தாய் அடிமையாக இருந்தால் அந்த குழந்தை அடிமை தான், அவனுக்கு பிறந்த பிள்ளையும் அடிமையாக வச்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்னு அப்துல் பர் போன்ற அறிஞர்கள் சொல்கிறாங்க. இப்னு ஹஸ்ம் அவரை தவிர இப்னு ஹஸ்ம் போன்ற அறிஞர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒத்த ஃபுக்கோ அண்ணன் வலதில் அமத்தி மின் சவுஜியா அப்துல்லி செய்து இம்முஹி, இந்த ஒரு அடிமை பெண்ணுக்கு ஒருத்தன் பிள்ளையை பிறந்துட்டான்னு சொன்னால், அந்த அவன் வந்து அந்த செய்யதுக்கு அடிமையாக இருப்பான், அவன் புள்ள அவனுக்கு அடிமையாக இருப்பான்னு வருது. அந்த மாதிரியான கருத்தில் அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்னு தைமியாவும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், யாருடைய பிள்ளைன்னு கேட்கும்போது தகப்பன் பேரை சொல்லிக்கிறலாம், அடிமையாகவும் அடிமை இல்லாதவனாங்கிறது முடிவு செய்து தாயை வச்சு தான் முடிவு செய்யணும். அதாவது ஒரு அடிமை பெண் மூலமாக ஒரு புள்ள பிறஞ்சின்னு சொன்னால், இன்னாருடைய மகன் என்று சொல்வதற்கு தகப்பன் பேரை பயன்படுத்தணுமா, அவன் சுதந்திரமானவன் அடிமையா என்பதை முடிவு செய்வதற்கு தாயை பயன்படுத்தணும் அப்படின்னு எத்துபோ உம்மகு ஃபில் ஹுர்ரி எத்தி ஒரு இருக்கு. அடிமை இல்லாத நிலைமைக்கு வந்து தாயை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இப்னு தைமியா சொல்கிறார். அதிகமான அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு மனிதனும் அடிமை பெண் மூலமாக அவன் பெற்ற பிள்ளையை அடிமையை வச்சுக்கலாங்கிறாங்க, பிள்ளையாக்கணும்னு அவசியம் கிடையாதுங்கிறாங்க. அதிகமான அறிஞர்களை தான் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து இஸ்லாமிய அடிப்படைக்கும் குரானுடைய போதனைகளுக்கும் மாற்றமான கருத்து. இப்னு தைமியா சொன்னாலும் சரி தான், இப்னு ஹஸ்மு சொன்னாலும் சரி தான், இப்னு அப்துல் பர் சொன்னாலும் சரி தான், இன்னும் அதிகமான அறிஞர்கள் சொன்னாலும் சரி தான், இது வந்து இஸ்லாமிய பேஸுக்கே ரொம்ப ஒரு ஆபத்தான தப்பான ஒரு கருத்து. ஏன்னு கேட்டால், மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க, அந்த இதில் மக்கா காபிர்கள் வந்து அல்லாஹ்வுடைய பிள்ளைகள்னு சொன்னாங்க. மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் அப்படின்னாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, அதுக்கு மறுப்பு சொல்கிறான். எப்படி சொல்கிறான், காலு தகதர் ரஹ்மான் வலதா, 21-26 வசனத்தில் எல்லா சொல்கிறான். ரஹ்மான் வந்து பிள்ளை எடுத்துக்கொண்டதாக அவன் சொல்கிறார்கள் இல்லை, சுபஹானா அவன் ரொம்ப தூய்மையானவன், பல் இபாது முக்ரமூன், அவங்க மலக்குமார்கள் வந்து அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான், பிள்ளைகள் கிடையாது. அப்போ அடிமைக்கு பிள்ளைக்கு நேர் மாத்தம்னு இந்த வசனம் சொல்லுது. ஏன்டா மலக்குமார்களை பிடிச்சி நீ வந்து அல்லாஹ்வுடைய புள்ளைங்கிற, அவங்க அடிமைகள், அடிமை எப்படி பிள்ளையாக இருக்க முடியும், பிள்ளை எப்படி அடிமையாக இருக்க முடியும். அப்போ மலக்குமார்கள் எனக்கு பிள்ளை இல்லைங்கிறத எதை வச்சாரலாம் மறக்கிறான்னு கேட்டால், அவங்க எனக்கு அடிமை,
அடிமையங்கிறான் இப்படி பிள்ளையா இருக்க முடியும்ன்றதெல்லாம் கேட்கறான். குர்ஆன்ல தெளிவா என்னது, ஒரு ஒருத்தன் அடிமையா இருந்தால் அவனுக்கு பிள்ளையா இருக்க முடியாது. ஒருத்தர் தகப்பனா இருக்க அவனுடைய மகன் அடிமையா இருக்க முடியாது. அப்ப அடிமைன்னு நீ சொல்லிட்டீன்னு சொன்னா புள்ள இல்லைன்னு அர்த்தம், புள்ளைன்னு நீ சொல்லிட்டேன்னா அடிமை இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி 21-26 என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து 2:116 வசனத்தில் அல்லா சொல்கிறான், ஓ காலு தொகதல்லாஹ் வலதா, அல்லாஹ் பிள்ளை எடுத்துக்கொண்டதா அவர்கள் சொல்கிறார்கள், பல்லகு மாஃபிச மாவாத்தி உள்ளறது, வானம் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கே உடமையா இருக்குது. அவனுக்கு உடமையா இருக்கும்போது எப்படி புள்ளங்கிறீங்க? பிள்ளை என்பது வந்து உடமையா இருக்காது, அவன்லேருந்து பிறந்தது அவனுக்கு உரிமை படைத்ததா இருக்குமே தவிர உடமையாக இருக்காது. அப்ப அல்லாவுக்கு பிள்ளைங்கிறிய, அல்லாவுக்கு உடமையாவில் அனைவர் இருக்காங்க, அனைவரும் அவனுக்கு சொந்தமான அடிமைகளோட இருக்கிறாங்க அப்படின்ற வசனத்தின் மூலமாக எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா அந்த அந்த பதிலையும் சொல்லி காட்டான் 2:116. அப்ப இதை வச்சு நம்ம பார்க்கணும் என்ன வழங்குதுன்னு கேட்டா, ஒருத்தர் அடிமைக்கு ஒரு பிள்ளையை பிறந்துச்சுன்னு சொன்னா இவனுக்கு பிறந்து விட்டால் அடிமைங்கிறது நீங்கிரும். இப்ப புள்ளேன்னு ஆகிவிட்டு, யார் புள்ளன்ட இவன் புள்ள தானே சொல்லுவீங்க, இவன் புள்ளன்னு சொல்லிட்டீங்கன்னா அடிமை நீங்கிரும். அடிமைன்னு சொல்லிட்டீங்கன்னா இவன் புள்ள இல்லைன்னு, இவன் புள்ளனா யாரு பிறந்தான், அப்ப இவன் புள்ள இல்லைன்னு சொன்னீங்கன்னா யாருக்கு பிறந்தான் அதை பிரிக்கிறாங்க. இப்ப யாருக்கு பிறந்தான் என்பதற்கு தகப்பனை பார்க்க வேண்டும், சுதந்திரமானவன் அடிமையா என்பதற்கு தாயை பார்க்கணும்னு பிரிக்கிறாங்களே, எந்த ஒரு ஆதாரத்தை வச்சு அவங்க பிரிக்க கிடையாது. சிந்தனை அவங்க சிந்திச்சு பார்த்து பிரிச்சிருக்கிறாங்க, அந்த சிந்தனை கோளாறு உள்ள சிந்தனையா இருக்குது, சரியான சிந்தனையாக இல்லை. அதே மாதிரி வந்து என்னமல்லாஹ் சுபஹான ஐயக்குனலகு வலதும், அல்லாவுக்கு புள்ள இருக்குன்னு சொல்லி சொல்லுகிறார்கள், ஐயக்குனலகு வள சுபஹானகு ஐயக்குனலகு வலதும், அவனுக்கு பிள்ளை இருப்பதை விட்டு அல்லாஹ் தூய்மையானவன் தூரமானவன், லகு மாஃபி சமாவாத்தி மாஃபி லர்தி, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ள அவனுக்கு உடமையாக இருக்கிறது. அவனுக்கு உடமையாக இருக்கும்போது ஈசா உள்பட அவனுக்கு உடமை, உடமை எப்படி அடிமை அவன் பிள்ளையா இருக்கும், ஈசா வந்து என்னுடைய உடமை, என்னுடைய பொருள் மாதிரி அவர், அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி எனக்கு வந்து பிள்ளையா இருக்க முடியும் நல்லா கேட்கறான். 4:171 சொல்லி காட்டுகிறான். அதே மாறி இதே விஷயத்துல வந்து 10:68 நல்லா சொல்லி காட்டுறான். அதனால வந்து ஒருத்தருக்கு பிள்ளை பிறந்து விட்டது என்று சொன்னால் அவனுடைய பிள்ளை தான் அவன் சுதந்திரமாகி விடுவான், அடிமை தலை நீங்கிவிடும். ஒரு அடிமை பெண்ணோட ஒருத்தன் உறவு கொண்டு பிள்ளை பெற்று விட்டால் அந்த பிள்ளை வந்து அடிமையாக இருக்க, அந்த பிள்ளை விற்க முடியாது, அவன் புள்ளதான், சுத்தலாம் வாரிசாக வந்துடும். ஆனால் வராதுன்னு இவங்க சொல்கிறாங்க. எதனால அந்த பிள்ளை அந்த அடிமையை பற்றின சரியான புரிதல் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க, அது ஏற்கத்தக்க கருத்து கிடையாது. அது ஒரு விஷயம். திருநெல்வேலியிலிருந்து இம்ரான் முகமதுங்கிறவர் கேட்குறாரு, மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அரசின் நிழலில் 70,000 நபர்களுக்கு இடம் அளிக்கப்படும் என்று மார்க்கம் கூறுகிறது. அந்த 70,000 என்பது ஒட்டுமொத்த மக்கள் தொகையிலுமா என்பதை விளக்கவும் அப்படின்னு கேட்குறாரு. இப்படி மார்க்கத்தில் இப்படி வதிசை இல்லை, நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை. அரசுடைய நிழலில் வந்து 70,000 நபர்களுக்கு இடம் அளிக்கப்படும் என்று ஒரு ஹதீஸே கிடையாது. 7 வகைன்னு தான் வருது, 70 வரல. அரசுடைய நிழலில் வந்து 7 வகையான மக்களுக்கு அல்ல நிழல் கொடுப்பான்னு வருது. 70,000 என்று நீங்கள் தப்பாக நினைஞ்சிருக்கிறீங்கல்ல, உங்கள் யாபத்தில் தப்பாக புரிஞ்சு பதிவு பண்ணி வச்சுருக்கிறீங்க. அது எப்படி வருதுன்னு கேட்டால், புகாரியில் 660 ஹதீஸில் வருகிறது. ரசூலுல்லா சொன்னதாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, சபாத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌமலா லில்ல இல்லா லில்லுஹு, அவனுடைய நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத ஒரு நாளில் அல்லாஹ் வந்து 7 வகையான மக்களுக்கு நிழல் அளிப்பான். அது யார் என்று கேட்டால், அல் இமாமுல் ஆதிலு, நீதியான ஒரு அரசன், நீதியாக இருந்த ஒரு அரசன். ஒருத்தன் இருக்க மாட்டான், எத்தனை அரசன் அத்தனை பேரும், ஒரே ஒரு ஆள்ன்றதும் கிடையாது, ஒரு வகை. ஷாபுன் நஷபி இபாதித்த ரப்பிஹி, இறைவனுடைய வணக்க வழிபாடுகளை ஊறி தெளித்த இளைஞன், இளைஞனாக இருக்கும் போதே நல்ல வணக்க வழிபாடில் இருக்கிறான்னு வைங்க, அவனும் அந்த 7 ஒரு ஆளாக இருந்தது, ஒருத்தன் கிடையாது. அந்த மாதிரி இருக்க குடியல் லட்சம் மக்கள் இருப்பாங்க. 3வது ஒரு ரஜுலுன் கல்புஹும் அல்லஃபில் மசாஜிது, பள்ளிவாசலோடு தொடர்புடைய உள்ளத்தை தொடர்பில் வைத்திருந்த ஒரு மனிதன், இது ஒரு மனுஷன் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அடுத்து வந்து ரஜிலானி தஹாபா ஃபில்லாஹி இஜ்தம அலைஹி வதஃபர்ரக அலைஹி, அல்லாஹ்வுக்காகவே ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பிரிந்து விட்ட ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக வெறுத்துடுறாங்க, எப்படியான ரெண்டு பேர். அது மாதிரி ஒரு ரஜுன் தலபத்துகு இம்ராத்தும் சாத்தி மன்சிபின் ஓ ஜமாலின், ஒரு அந்தஸ்தும் அழகும் உள்ள ஒரு பெண்ணு தப்பான வழிக்கு இவனை அழைக்கும் பொழுது, இப்போ கால இன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாவை பயப்படுகிறேன் என்று ஒதுங்கி கொண்டான, அவனும் அந்த 7 பேரில் ஒருவனாக இருப்பான். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், 7வது ஆள் என்னென்று கேட்டால், 6வது ஆள் என்னென்று கேட்டால், ஒரு ரஜுலுன் தசத்தக, தர்மம் செய்கிற மனிதன் எந்த மாதிரி தர்மம் செய்கிறான் என்றால், அஹ்ஃபா, மறைத்து தர்மம் செய்கிறான், ஹத்தாடா தாளம ஷிமாலுஹு மா துன்ஃபிக்கு எமூனு எமீனு,
அவனுடைய வலது கை செலவழிப்பதை இடது கைக்கு தெரியாது. அப்படி வலது கை இடது கைக்குன்னு அறிவுலாம் கிடையாது, அதை வந்து அந்த இலக்கியமாக சொல்லி காட்டுறது. வலது கை கொடுக்க இடது தெரியாதுன்னா யாருக்கும் தெரியாதுங்கிறதுக்காக சொன்னக்கூடிய ஒரு இலக்கிய வார்த்தை அது. ஹத்தாலா தாளம் ஷிமாலுஹு மா துன்ஃபிக்கு யமீனுஹு, அவனுடைய வலது கை செலவழிப்பது இடது கைக்கு தெரியாத முறையில் தர்மம் செய்கிறானே ரகசியமாக, அவனும் அந்த ஏழையில் ஒருவனாக வருவான். ஏழாவது ஆள் என்னென்னு கேட்டால் ஒரு ரஜுலுன் ஜக்கரல்லாஹ ஹாலியன், தனிமையில் அல்லாஹுவை நினைத்து அழுகிறான். ஃபாலத் ஐநாஹு, கண்களில் கண்ணீர் வடிகிறது. தனிமையில் அல்லாஹ் நினைச்சு என்ன செய்கிறான், சபையில் அழுதா நடிக்கிற கழுவுடன் வந்துடும். நாலு பேர் பார்த்துட்டு இருக்கும்போது துவா செய்யும்போது அழுவாங்க. அப்போ என்ன செய்யுது பார்த்தா நல்லா அழுகுறாரு, மக்கள்கிட்ட ஒரு முகஸ்துதிக்கு அழுகுறது அதில் அடங்கி இருக்கும். ஆனால் தனியாக இருக்கும்போது வராதுண்ணே, தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ்வை நினைத்து அழுதானே, ஆனால் அவனும் அரசில் நிலையில் இடம் கிடைக்கும்னு அந்த ஏழு பேரை புகாரில் சொன்னது 660 ஹதீஸ். இந்த ஏழு தான் வருகிறது. ஆனால் அரசுடைய நிலையில் இடம்பெறது இந்த ஏழு மட்டும் இல்லை, ஏழை சொன்னதோட இன்னும் சில ரேஞ்ச் அந்த இது சொன்னதுக்காக அப்படி நீங்கள் கேட்ட கேள்விக்கு சம்மந்தம் இல்லாட்டாலும் அரசு நிலையில் அந்த ஏழு பேர் இல்லாமல் இன்னும் சில பேர் வருவார்கள். அவங்க யாருன்னு கேட்டால் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துட்டோம், கடன் கொடுத்து விட்டு அவனுக்கு தர முடியல, உரிய நேரத்தில் தர முடியவில்லை என்று அவகாசம் கொடுத்தீங்கன்னு வைங்க, அவங்களும் அந்த ஏழு பேரில் வருவாங்க. அவகாசம் கொடுக்காம கடனை தள்ளுபடி பண்ணுறான் ஒருத்தன், அவனும் இந்த ஏழு பேரில் வருவான். மண் அல்தர மோசிரன், யார் வந்து கஷ்டப்படுபவனுக்கு, இது அகமதில் வரக்கூடிய ஹதீஸு, மண் அல்தர மோசிரன், யார் வந்து கஷ்டப்படுபவனுக்கு அவகாசம் அளிக்கிறானோ, அவ் அலா அலகு அல்லது அதை வந்து கடனை தள்ளுபடி செய்கிறானோ, அலல்லஹுல்லாஹு இதில் அரிசி அவங்களுக்கு ஆமா கேம நாளில் அல்லாவுடைய அரசியக்கில் என்ன செய்வான், அவனுக்கு நல்லா இடம் கொடுப்பான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க ரசூல் சொல்லான் சொன்னாங்க. இது வந்து அகமதில் இருக்கக்கூடியது. இது இவன் இவன் ரெண்டு பேர் ஆயிடுச்சு. இப்போ ஒன்பது பேர் வர்றாங்க, ஏழு பேர் இங்கே வந்துடுறான். எட்டாவது ஆள் யாருன்னு கேட்டால் கடன் வாங்கினவனுக்கு அவகாசம் கொடுக்கறது, கடன் வாங்கினவனை கடனை தள்ளுபடி செஞ்சிடுறது, இவர்களுக்கும் எல்லாம் என்ன செய்வான் அரசுக்கில் நிழல் கொடுப்பான்னு வருகிறது. 70,000 என்று வரவில்லை. அது ஒரு விஷயம் ஆச்சு. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இலங்கையிலிருந்து தசனிம் என்பவர் கேட்கிறார், முயல் இரத்தத்தில் செய்யப்பட்ட எண்ணெயை பயன்படுத்தலாமா? ஒரு ஆயில் தயாரிக்கிறாங்க, அது முயல் இரத்தத்தை கலந்து தயாரிக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக மருந்துவத்துக்காக செய்கிறாங்க, இதை பயன்படுத்தலாமான்னு தசனிம் இலங்கையிலேருந்து கேட்குறாரு. இதே ரிலேட்டிவ் இன்னொரு கேள்வி, ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பதில் தான். சென்னையிலிருந்து சபீர் கேட்குறாரு, என்னுடைய கேள்வி என்னவென்றால், நபி அவர்கள் ஒரு மனிதருக்கு ஒட்டகத்தின் சிறுநீர் குடிக்குமாறு கூறினார்கள், அதில் நோய் நிவாரணம் உள்ளது என்று சொல்கிறார்கள், அப்படி ஒரு ஹதீஸ் உள்ளதா? அதாவது ரெண்டுமே வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் தானே, முயல் ரத்தம்ங்கிறது தடை செய்யப்பட்டது, ஒரு மூத்திரம்ங்கிறது அது அருவறுப்பானது, அதை அதுவும் கூடாத ஒன்று தான். அதை குடிக்க சொன்னாங்களா ரசூல்லா, குடிக்க சொன்னாங்களா, நோய் நிவாரணம் உள்ளதுன்னு சொன்னாங்களான்னு கேட்குறாரு. இப்போ இந்த ரெண்டுமே என்னென்னு கேட்டால், மருத்துவத்துக்காக வேண்டி மார்க்கம் தடுத்திருக்கிறதை பயன்படுத்தலாமாங்கிற ஒரு பொதுவான விஷயத்துக்கு தான் தீர்வு காணணும். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தால் அந்த கேள்வி உங்களுக்கு வராது. முயல் ரத்தம் நீங்கள் கேட்குறீங்க, ரத்தங்கிறது தடை செய்யப்பட்டதுன்னா அந்த கேள்வி வருது. அதாவது மருத்துவம் இல்லாத காரியங்களுக்கு எல்லாம் அனுமதித்ததை பயன்படுத்துவதில் எந்த கேள்வி வராது. இப்போ நீங்கள் கேட்கலாம் என்னென்னு கேட்டால், ஒரு மருத்துவத்துக்காக வேண்டி மார்க்கம் தடுத்த பொருளில் அந்த மருந்து தயாரிக்கிறாங்க, ரத்தத்தில் தயாரிக்கிறாங்க, செத்துப்போன பிராணிகளுடைய கொழுப்பில் தயாரிக்கிறாங்க, ஆனால் அது மருந்தாக இருக்கிறது. அது மாதிரி ஆல்கஹால் போட்டு மருந்து தயார் பண்ணுறாங்க, அது ஒரு போதைப் பொருளாக இருக்கிறது. இப்படி மார்க்கம் தடுத்திருக்கிற பொருள்களை பயன்படுத்தி அது பொதுவாக தடுக்கப்பட்டதாக இருந்தாலும் மருந்து தயாரித்தால் பயன்படுத்தலாமாங்கிற ஒரு அம்சம்தான் அதில் கேள்வி, பொதுவான ஒரு விஷயந்தான் அது. அதுக்கு தீர்வு கண்டோம்னு சொன்னால் இந்த மாதிரி உள்ள எல்லாத்துக்கும் தீர்வாகி போயிடும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்லையும் திருமதியிலையும் பைஹக்கியுடைய சுனனு சகீர்லையும் ஒரு ஹதீஸ் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், அந்த முஸ்லீமில் வர்ற ஹதீஸை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். அதாவது தாரிக் இப்னு சுவைத் என்பவர், சலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் ஹம்ரி, மதுபானத்தை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட அவர் கேட்குறார். ஹம்ருன்னா மது குழி, போதைக்கு போதைப் பொருள் இருக்குல்ல, போதைப் பொருளை பற்றி ரசூல்லா இடத்துல கேட்குறார். ஃபோ நஹாஹூ, ரசூல்லா அதை தடுத்தாங்க, அது செய்யாதேங்கிறாங்க. அவ் கரிகன் எசனாகா, அல்லது தயாரிக்கிறத வெறுத்தாங்க, அது செய்யாதுங்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருனா, இன்னமும் அசனவுகால் இத்தவாய், நான் மதுவை தயாரிப்பது மருந்துக்காகத்தான் தயாரிக்கிறேன், இன்னமும் அசனவுகால் இத்தவாய், மருந்துக்கு தான் நான் தயாரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஃபொகால, அப்போ ரசூல்லா சொன்னாங்க, இன்னகு லைசபி தவாயின், அது மருந்து கிடையாது, உலாக்கினும் தாவன், அது ஒரு நோய், அது நோய் தானே தவிர அது மருந்து கிடையாது என்று ரசூல்லா சொன்ன இந்த ஒரு ஹதீஸ்.
இந்த ஒரு ஹதீஸை வைத்து கொண்டு மார்க்கம் தடை செய்யப்பட்ட ஒரு பொருளிலிருந்து மருந்து தயாரிக்க கூடாது என்ற கருத்து உள்ளவர்கள் இதை ஆதாரமாக காட்டுவாங்க. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், மதுபானத்தை நான் தயாரிக்கலாமான்னு அவர் கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லா நினைஞ்சாங்கன்னா அதெல்லாம் செய்யாதுங்கிறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, நான் மதுபானத்தை தயாரிக்கிறது எதுக்கு தயாரிக்கிறேன்னா, நான் மருந்துக்காக தயாரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, அது மருந்து கிடையாது, அது நோய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வாசகத்தை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ ஹராமான ஒரு பொருளை மருந்துக்கு கூட பயன்படுத்தக்கூடாது, மருந்து தயாரிக்கக்கூடாது என்று விளங்கி அது கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் வந்து அந்த கருத்தை தரலை. அதாவது மதுபானத்தை பயன்படுத்தி மருந்து தயாரித்தல் என்பது வேற, மதுவையே மருந்துக்கு பயன்படுத்துறது என்பது வேற. இவர் கேட்டது வந்து மதுபானத்தை வந்து மருந்து வேற ஒரு பொருளை கலந்து அது ஒரு மெடிசனாக ஆக்கிறதை பற்றி இவர் கேட்கல. நான் சாராயம் காய்ச்சலாமான்னு கேட்குறார், ரசூலுல்லா தடுக்கிறாங்க. நான் மருந்துக்காக காய்ச்சலாமான்னு கேட்குறாரு. இப்போ சாராயத்தையே நோய்க்கு மருந்தாக கொடுக்குறது, நான் சாராயத்தையே நான் அப்படின்னு கேள்வி வரும்னு கேட்டாவிட்ட, இப்போ சாலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹம்ரி மதுபானத்தை பற்றி ரசூலுல்லாட்ட கேள்வி கேட்டார், இப்போ நகாஹு ரசூலுல்லா தடுத்து விட்டார்கள். இப்போ கால அவர் அப்போ சொல்கிறாரு, இன்னமா அசனௌஹா, நான் அந்த மதுபானத்தை தயார் பண்ணுவதில் தவாய் மருந்துக்கு தான் தயார் பண்ணுறேன், மதுபானத்தை போதைக்காக நான் கொடுக்க மாட்டேன். சில நோய் நொடிகள் வந்தாங்கன்னா அந்த மதுவை குடிச்சிட்டு போங்க, அப்போ மருந்துக்காக அந்த மதுபானத்தை தயார் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு தான் ரசூலுல்லா சொல்கிறாங்க, அது மருந்தல்ல நோய். அப்போ மதுபானத்தை வந்து அதிலிருந்து மருந்து தயாரிப்பதை பற்றி கேள்வி வரவே இல்லை. மதுபானத்தையே மருந்தாக யூஸ் பண்ணுறது இருக்குன்னு வைங்களா, ரத்தம் வந்து ஹராம், வயிற்று வழியாக இருக்குங்கிறான், ரத்தத்தை வறுத்து தின்னுங்கிறது இது கூடாது. அந்த ரத்தத்தை வந்து வேறு மெடிசன்லாம் கலந்து மருந்தாக தயார் பண்ணுவது என்பது வேற, அதனையே மருந்தாக உட்கொள்வது என்பது வேற. இங்கே கேள்வி வந்து மதுபானம் கலந்து ஒரு மருந்தை தயாரிப்பது பற்றி இல்லை. மதுபானத்தையே மருந்துக்காக நான் காய்ச்சலாமா, அதாவது மது மருந்து உடம்புலாம் வழியாக இருக்குது, இந்த இது குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மதுபானத்தை செய்யலாமான்னு கேட்கும்போது அவர் கேட்டது, இன்னமா அசனவுகா இல்லை தவாய், நான் மருந்துக்கு தான் இதை காய்ச்ச போகிறேன், அது கூட செய்யக்கூடாதான்னு கேட்குறாரு. செய்யக்கூடாது. அப்போ இதில் என்னென்று கேட்டால், இதை வச்சு ஹராமான பொருள்களில் வந்து மருந்து தயாரிக்கக்கூடாதுன்னு வராது, ஹராமான பொருளையே மருந்தாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் வரும். அதுக்கு அந்த கருத்து இடம் தருகிறது, அது ஒரு விஷயமாச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னொரு ஹதீஸ் வருகிறது என்ன வருதுன்னு கேட்டால், இது பைஹக்கியுடைய சுனன் குபுராவுலையும் மோஜமுல் கபீர் அது ரெண்டுலையும் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஓமு சலமா அறிவிக்கிறாங்க, அதில் என்ன வருதுன்னு, இன்னல்லாஹ லம் யஜால் ஷிஃபா அக்கும் ஃபீமா ஹரம் அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எதை ஹராமாக ஆக்கிவிட்டானோ அந்த ஒன்றில் அல்லாஹ் வந்து உங்களுக்கு ஷிஃபாவை வைக்கவே இல்லை. ஷிஃபானா நோய் நிவாரணம், நோய் நிவாரணத்தை வந்து ஹராமாக்குனதில் அல்லாஹ் வைக்கவே இல்லைன்ட்டாங்க. அப்போ இந்த ஹதீஸ் வச்சு பார்த்தீங்கன்னா, ஹராமானதில் அந்த பொருளை நீ மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, அதை தயாரித்து வேறு பொருளை கலந்து தயாரிக்கூடாது, என்றால் அதில் ஷிஃபாவே இல்லைன்ட்டாங்க. அப்போ இன்னல்லாஹ் லம் யஜ்அல் ஷிஃபாக்கும் ஃபீமா ஹரம் அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹராமான ஒன்றில் வந்து மருத்துவ நிவாரணத்தை ஏற்படுத்தவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இதில் வருகிறது. இந்த ஹதீஸ் வந்து இதை அறிவிக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால், உம்மு சலமா சொன்னதாக அறிவிக்கிற ஆள் வந்து ஹஸான் பின் முஹாரிக், ஹஸான் பின் முஹாரிக் என்பவர் அறிவிக்கிறார். அவருடைய அறிவிப்பாளரில் வந்து இந்த ஹஸான் இப்னு முஹாரிக் என்கிற ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறார். அப்போ இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது, முஹாரிக் என்பவர் வந்து பலவீனமான ஆள், இவரை இப்னு ஹிப்பான் ஒரு ஆள் மட்டும்தான் நல்ல ஆள்னு சொல்லியிருக்காரு. இப்னு ஹிப்பானை பொறுத்த வரைக்கும் யாரை பற்றி ஒரு குறை சொல்லப்படலையோ அவங்களையெல்லாம் நம்பகமானவர்ன்றவர், அறியப்படாதவரையெல்லாம் நம்பகமானவர்னு சொல்லிடுவார். அதனால் இப்னு ஹிப்பான் நம்பகமானவர்னு சொன்னார்ன்னு சொன்னால், அவருடைய அந்த உசூலே வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப ஷார்ப்பான ஆள், விவரமான ஆள் அவர். இந்த உசூலில் அவர் வந்து கொஞ்சம் தப்பான உசூலில் இருக்கிறதுனால இப்னு ஹிப்பானை தவிர யாரும் என்ன செய்யலை, இவரை நம்பகமானவர் என்று சொல்லலை. அதனால் இது பலவீனமானவரால் இது நிற்காது. அப்போ ஹராமானதில் மருத்துவத்தை ஏற்படுத்தலை அப்படிங்கிறது வந்து அதில் அந்த அந்த கருத்தில் வரக்கூடியது சரியில்லை. இப்னு ஹஜர் அது வந்து என்ன செய்கிறாரு, அது சரியில்லாத ஹதீஸுங்கிறார், நிறைய பேர் சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம என்ன வர்றோம்னு கேட்டால், ஹராமானதில் வந்து ஷிஃபாவை அல்லாஹ் வைக்கலைன்ற இருக்கல, அந்த ஹதீஸ் சரியில்லை.
மதுவையே மருந்துக்காக தயாரிக்கலாமான்னா அதுக்கு தடை இருக்குது. அதனையே மருந்தாக உட்கொள்ளுதல் என்பதற்கு வந்து கூடாது என்று அந்த முஸ்லீமுடைய ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் மருந்து என்பது அப்படி இருப்பதை விட எது அதிகமாக இருக்கும் என்று கேட்டால், அந்த மருந்தோட அந்த ஹராமான பொருளோட வேற வேற ஒரு எண்ணெயை சேர்த்துக்கிட்டது, உங்களுக்கு கடுகை சேர்ப்பது, ஒரு வெந்தயத்தை சேர்ப்பது, ஒரு ஜீரகத்தை சேர்ப்பது, இப்படி என்னத்தையாவது அதில் உள்ள மருந்துகளை கலந்து ஒரு ஹராமானதோடு சேர்த்து அப்படி தான் மருந்து தயாரிப்பாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய நேரத்தில் வந்து அது வந்து மருந்துன்னு ஆயிடுதுல, நிர்பந்தம் ஆயிடுது. அது மார்க்கம் தடுக்குமா என்றால் அதுக்கு மார்க்கத்தில் தடை இருக்காது. ஏன் இருக்காதுங்கிறோம்னு கேட்டால், குரானில் வந்து 2வது சூராவில் 173வது வசனம், அதே மாதிரி 5வது சூராவில் 3வது வசனம், 6வது சூராவில் 119வது வசனம், 6வது சூராவில் 145வது வசனம், 16வது சூராவில் 115வது வசனம், மும்பூட்டு இடத்துலையும் அதில் என்ன செய்கிறான்னு கேட்டால், ரத்தம், பன்றி இறைச்சி இதெல்லாம் ஹராம்னு சொல்லிவிட்டு, ஃபொமனில் துர்ற கைரபாகின் உலா ஆதின், ஒருத்தன் வந்து நிர்பந்தத்திற்கு உள்ளாகப்பட்டான் என்று சொன்னால் உலா இசும அழகி, அவன் மீது குற்றம், இதெல்லாம் ஹராமு, நிர்பந்தத்திற்கு உள்ளானவன் மீது குற்றம் இல்லை அப்படின்னு அந்த வசனம், இவ்வளோ வசனத்திலையும் அல்ல ஹராமை சொல்லும் பொழுது இந்த ஹராமை வந்து ஒரு நிர்பந்தத்திற்கு பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்படும் என்பதை விளங்கி வைத்திருக்கிற அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஃபமனில் துர்ற கைரபாகின் உலா ஆதின் ஃபுலா இஸ்மலைஹி, யார் ஒருத்தர் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறானோ அவன் மீது எந்த ஒரு குற்றமும் கிடையாதுன்னா அதை பயன்படுத்துவதில் குற்றம் இல்லை. அந்த வகையில் தான் அப்போ ரத்தம் ஹராம்னு வருது. நிர்பந்தத்திற்கு உள்ளானால் அது வந்து பாவம் இல்லைங்கிற அடிப்படையில் தான் நம்ம ரத்த தானம்லாம் செய்கிறோம். ஒருத்தனோட ரத்தத்தை இன்னொருத்தனுக்கு ஏற்றுறோம்ல, அது ஹராமாச்சு. ஹராமை ஏற்றலாமான்னா ஏன் பொதுவாக ஏற்றக்கூடாது, சும்மா சோறு சோதனைங்கிற மாதிரி ஏற்றுறான், இல்லை ஒரு உயிர் காக்கும் அவசியத்துக்கு ஏற்றுறான். உயிர் காக்கும் அவசியம் என்பது நிர்பந்தம் தானே. அதே மாதிரி பசி தாங்க முடியல, ஒரு நாளைக்கு எந்த ஒரு உணவுமே கிடைக்கலன்னு சொன்னால் அவன் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஹராமான ஒன்றையை கூட அவன் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நிர்பந்தம்னு இருக்குது. அந்த நிர்பந்தத்திற்கு வந்து மார்க்கத்தில் ஒரு தடை வராது. பொதுவான ஒரு உசூல், பொதுவான அடிப்படை. அந்த அடிப்படையில் இந்த பொருளோட முயல் ரத்தம் இருக்குது, அதில் இந்த மருந்து கலந்தால் அது இந்த மாதிரி வரும்னு மருத்துவ ரீதியாக அதில் ப்ரூஃப் இருந்தால், அதில் வந்து ஒரு ப்ரூஃபோ ஒரு அனுபவ அறிவோ இருக்கும் என்று சொன்னால், அந்த ஹராமான விஷயங்களை மருந்தாக ஹராமான விஷயம் சேர்த்து தயாரிக்கப்பட்ட மருந்துகளை நம்ம பயன்படுத்துவதில் குற்றமே வராது. அதே மாதிரி வந்து இன்னொன்று கேட்டிங்களா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பேருக்கு வந்து ஒட்டகத்து மூத்திரத்தை குடிக்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்கிறீங்களா, அதுக்கும் ஹதீஸ் இருக்குது. புகாரியில் 233வது ஹதீஸில் இருக்குது. அது என்ன இருக்குன்னு கேட்டால், உக்குள் என்ற ஒரு கூட்டம், அந்த உரைனா என்கிற கூட்டம், அந்த கூட்டத்துக்கு ரெண்டு பேரில் ஏதோ ஒரு பேர், அவங்க வர்றாங்க மதீனாவுக்கு வந்த உடனே மதீனா அவங்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டாங்கன்னு அர்த்தம். மதீனாவுடைய அந்த தட்ப வெப்ப சூழ்நிலை ஒத்துக்கொள்ளவில்லை. ஒத்துக்கொள்ளவில்லையுடைய மீனிங் என்னன்னு கேட்டால், அவங்க நோய்வாய்ப்பட்டாங்க. இப்போ அமரஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலக்காயின், அப்போ பால் குடி பால் கறக்கக்கூடிய ஒட்டகத்தை அவங்களுக்கு சுட்டி காட்டி, வாங்கிய சிறப்பு மீன் அபுவாலியா அபுவாலியா வல்மானியா, அதனுடைய சிறுநீர்களையும் அதனுடைய பால்களையும் நீங்கள் குடிச்சிக்கிறங்க என்று ரசூல்லா வந்து உத்தரவு போட்டாங்க. அது உணவாக குடிக்க சொன்னது கிடையாது. ஏன்னு கேட்டால், ஃபன் தலைக்கு போங்கன்னு அம்மா சஹு, அவங்க நோயில் நிவாரணம் பெற்ற பொழுது அப்போ நிவாரணத்தான் குடிக்க சொல்கிறாங்க. அதை பால் வந்து உணவு குடிக்க சொல்லியிருப்பாங்க, சிறுநீரை குடிக்க சொன்னது வந்து உணவு கிடையாது. ஏன்னா ஒட்டகத்திலே போதுமான பால் இருக்கும்பொழுது உணவு மட்டுக்குமாக இருக்குமே. ஆனால் ரசூல்லா அணிஞ்சிருப்பாங்க, பாலை கறந்து குடிச்சிக்கிறங்கன்னு இருப்பாங்க. அப்படி தான் பால் தான் உணவாக இருந்துச்சு அந்த மக்களுக்கு. வந்து ஒட்டகத்தினுடைய பால் ஆட்டுடைய பால் தான் உணவாக இருந்தது. அப்போ உணவு மட்டுமாக இருந்தால் பாலை குடிக்க சொல்லியிருப்பாங்க. உணவோட ப்ளஸ் இவங்களுக்கு ஒத்துக்கல, நோய் வாய்ப்பட்டுட்டாங்க. நோயை குணமாக்குறதா இருந்தால் ஒட்டகத்தின் சிறுநீரில் அது ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, ஃபலம்மா சஹு, அவங்க நோயிலிருந்து குணம் அடைந்த பொழுது அந்த ஒட்டகத்தினுடைய மேய்ப்பரை கொலை செஞ்சுட்டு ஒட்டகத்தெல்லாம் ஓடி ஓடி போயிட்டாங்க, எடுத்துட்டு போயிடுவோம். அது நமக்கு தனி விஷயம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஒட்டகத்தின் சிறுநீரில் கிடைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டகத்தினுடைய சிறுநீராக இருக்கட்டும், எந்த சிறுநீராக இருந்தாலும் அது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது தானே. ஒட்டகமாக இருக்கட்டும், ஆடு மாடாக இருக்கட்டும், அதனுடைய மலஜலங்கள் வந்து உண்பதற்கு உள்ள விஷயம் கிடையாதுன்னு, அது ஒரு அசுத்தமான ஒரு விஷயம்தான். அசுத்தம்னு எதை சொல்கிறோம்னு கேட்டால், புகாரில் 186வது ஹதீஸில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இயற்கை உபாதைக்காக போவாங்க. போகும்போது என்ன செய்வாங்க, மலஜலங்களுக்கே போவாங்க. போயிட்டு என்ன செய்வாங்கன்னா, ரெண்டு கல் எடுத்துகிட்டு வாப்பா, மூணு கல் பொறுக்கிக்கிட்டு வாம்பாங்க.
ஏன்னா கற்களை கொண்டு சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு முறை அந்த காலத்தில் இருந்துச்சு. தண்ணீரை கொண்டும் சுத்தம் பண்ணுவாங்க, ரேராக பண்ணுவாங்க, அதிகமாக அந்த கல்லை வச்சு தொடச்சி போட்டு போயிடுவாங்க. அது அந்த காலத்து முறையில் இருந்துச்சு. இப்போ அமரணி அந்த ஆத்திய ஹுபி சலாசத்தி அகஜாரன் வந்து மூணு கற்களை எடுத்து வருமாறு எனக்கு கட்டளையிட்டார்கள். இப்போ வஜத்து ஹஜரேனி நான் வந்து ரெண்டு கல் தான் எனக்கு கிடைச்சிச்சு. தேடி தேடி பார்த்தா ரெண்டு கல் தான் கிடைச்சி. ஒல்த்த மஸ்து சாலித பட மஜிது மூணாவது கல்லை தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஃபஹத்து ரவுசத்தன் அப்போ ஒரு விட்டையை நான் எடுத்துக்கொண்டேன். விட்டைனா ஒட்டகம் போடக்கூடிய குதிரை போடக்கூடிய சாண கட்டியாக இருக்கும்ல, அதுக்கு பேர் விட்டை. அந்த விட்டை எடுத்துக்கொண்டு ஃபாத்தை துஹுபியா அந்த ரெண்டு கல்லும் அந்த விட்டையும் கொண்டு மூணு தானே கேட்டாங்க ரசூல்லா, ரெண்டு கல் இருக்குது இந்த விட்டையும் கல் மாதிரி வச்சுக்கிறோமே, காஞ்சது தானே அதை கொண்டு சுத்தம் பண்ணலாமான்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரசூல்லா நினைஞ்சாங்கன்னா ஃபஹதல் ஹஜரைனி அந்த ரெண்டு கல்லையும் எடுத்துக்கொண்டார்கள். வல்கர் ரவுசத்தை அந்த விட்டையை தூக்கி போட்டு விட்டார்கள். போட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஹாதா ரிக்ஸுன் இது நஜீஸு, ரிக்ஸுன்னா நஜீஸ் அசுத்தம், இது ஒரு அசுத்தம் என்று ரசூல்லா சொல்லிட்டாங்க. அதனால் ஒட்டகத்தினுடைய மலம் சிறுநீர் அதெல்லாம் வந்து சாணி இதெல்லாம் என்னது அசுத்தம் தான், அதில் மாற்றுக்கிட அசுத்தம் அசுத்தங்கிறது நம்ம சாப்பிடுவதற்குரியது இல்லை. அப்படி இருக்கும்போது ரசூல்லா சாப்பிட சொன்னது எதுக்காக வேண்டி, அது மருத்துவ நோக்கில் தான் சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க. அதுலேருந்து என்ன செய்யலாம்னா ஹராமானதில் ஒரு மருத்துவம் இருந்தால் கூட நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது வழங்குறது. அதே மாதிரி வந்து இன்னொன்று அதில் வருங்கிறது என்னென்னு கேட்டால், அந்த மதுபானத்துக்கு சொன்னாங்கல்ல மதுபானத்தை வந்து மருந்துக்காக தயாரிக்கிறேன்னு சொல்லும்போது ரசூல்லா நோயின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் சிறுநீருக்கு அப்படி சொல்லலை. அப்போ சிறுநீரை பொறுத்த வரைக்கும் ஒட்டகத்தின் சிறுநீரை பொறுத்த வரைக்கும் அதை இன்னொரு மிக்ஸ் பண்ணி நீங்கள் மருந்தை தயாரிக்கலாங்கிறது எடுத்துக்கலாம், அதையே மருந்தாக உட்கொள்ளலாம்னு தெளிவான வந்துருச்சுல, அதுக்கு அனுமதிக்கலை ரசூல்லா. மதுபானத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் இது நோய் தான், இது மருந்தே கிடையாதுன்ட்டாங்க. அது நோய் நிவாரணம் கிடையாதுன்னு சொன்ன ஒரு விஷயம் மதுபானம்னு ஆயிடுச்சு. ஆனால் ஒட்டகத்தினுடைய சிறுநீரை சொல்லும் பொழுது அதில் என்ன செஞ்சாங்க ரசூல்லா, அதை நீ அதை குடிச்சிக்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது ஹராமானதுலேயே டைரெக்டாக ஒரு சிஃபா இருந்தால் கூட ஒட்டகத்தினுடைய சிறுநீரோடு வேற ஒன்றை கலந்து குடிக்க சொல்லலை, ஒட்டகத்தின் சிறுநீரையே தான் குடிக்க சொன்னாங்க, அது ஹராமானது தானது. அந்த மாதிரி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மருத்துவம்னு வரும்போது இதெல்லாம் வந்து மார்க்கம் என்ன செய்யாது, அது பெருசாக எடுத்துக்கிறாது. இன்னும் சொல்ல போனால் ஒட்டகத்தின் சிறுநீர் வந்து அது ஹராம் தான் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம் சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் பற்றி புகழ்ந்து ஒரு வசனம் இருக்கிறது. ஏன்னா ஏழாவது சூர் அவள் 157வது வசனம், அதில் என்ன செய்கிறான் கேட்டால் ரசூல்லா பற்றி சொல்லும் பொழுது இவர் வந்து தௌராத் இஞ்சில் இவர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை ஏவுகிறார் தீமையை தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஓ ஹெல்லுலகமு தொய்பாத் தூய்மையானவைகளை அவனுக்கு ஹலால் ஆக்குகிறார், ஓய் ஹர்ரிமாலைஹிமுல் ஹபாயித் கெட்டவைகளை ஹராமாக அருவறுப்பு தக்கவைகளை ஹராமாக்குகிறான்னு வருது. அப்போ கெட்டவைகளை ஹராமாக்குவது தான் ரசூல்லாவுடைய வேலைன்னு சொல்லும் பொழுது, அப்போ சிறுநீர் ஒட்டகத்தின் சிறுநீர் ஆட்டின் சிறுநீர் அதனுடைய விட்டை புழுக்கை எல்லா சாணம் எல்லாமே என்னது ஹராம் தான். அப்போ ஹராமாக்கப்பட்டதை வந்து யூஸ் பண்ணலாமான்னா மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணலாம், ஹராமாக்கப்பட்டது பொதுவாக கூடாது மார்க்கத்தில் மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணலாம் என்று என்ன செய்யலாம் அதில் விளங்கி கொள்ளலாம். அதே மாதிரி மருத்துவத்துக்காக சில விதிவிலக்குக்கு இன்னும் சில ஆதாரங்களை சொல்வதாக இருந்தால், அப்துல் ரஹ்மானின் அவுஃபு ஜுபைர் இந்த ரெண்டு பேரும் வந்து அந்த 10 தோழர்கள் உள்ள ஆளுகள், அப்துல் ரஹ்மானின் அவுஃபு என்பவர்களும் ஜுபைர் அலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொர்க்கவாசிகள் என்று நரசீதி சொல்லப்பட்ட 10 நபி தோழர்கள் இந்த ரெண்டு பேரும் உள்ள ஆளுகள். இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு விதமான சிரங்கு இருந்துச்சு உடம்புல, சிரங்கு சிரங்கு இருந்தால் என்னவாகும்னு கேட்டுச்சுன்னா, அந்த காலத்தில் உள்ள ட்ரெஸ்லாம் வெள்ளிய ட்ரெஸ்லாம் நமக்கு வந்துருச்சு, அந்த காலத்தில் சும்மா ஷாக்கு மாதிரி தான் ட்ரெஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி சட்டையை போர்வையை போடுத்துனாங்கன்னு வைங்க அது உரசி உரசியே ரொம்ப புண்ணாக்கி விட்டுரும். அந்த அந்த அவங்க ஆடை அணியும் பொழுது அந்த காலத்தில் உள்ள துணிகள்லாம் இப்போ உள்ள மாதிரியான ஒரு சாஃப்டாகலாம் இருக்காதுல்ல, அந்த மாதிரியான துணியை போர்வையை சாக்கு மாதிரி இருக்குமா அது போத்திக்கிடுவாங்களா, போத்திக்கிட்டோட சட்டை போன்றோ பயன்படுத்தும் போது நம்ம நடக்கும்போது உடம்பு அசையும் பொழுது அந்த உடை வந்து அந்த சிரங்களை உரசி உரசி என்ன செஞ்சிடும்னா அந்த புண்ணு அதிகமாக்கி விட்டுரும், வேதனை உண்டாக்கிறோம். அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் சிறங்கு இருந்துச்சு. அப்போ ரசூல் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ரஹசலி அப்துல் ரஹ்மானி பின் அவுஃபின் உசுபைர் புகாரியில் 2919வது ஹதீஸ், ரஹசலி அப்துல் ரஹ்மானி பின் அவுஃப் அப்துல் ரஹ்மானின் அவுஃபுக்கு ரசூல்லா சலுகை கொடுத்தார்கள், உசுபைரி ஜுபைருக்கும் சலுகை கொடுத்தார்கள், ஃபி கமீசிம் மின் ஹரையின் பட்டு சட்டை போட்டுக்கொள்ள அனுமதி கொடுத்தார்கள், மின் ஹிக்கத்தின் காணத்து பிகிமா அந்த ரெண்டு பேருக்கு இருந்த ஒரு சிறங்கு சோரி சிறங்குக்காக வேண்டி பட்டு ஆடை என்ன செய்யாதுன்னா உடம்பு வந்து புண்ணாக்காது
அப்படி தடையை கொடுத்த மாதிரி பட்டு போல இருக்குன்னு சொல்றோம்ல, மிருதுவா இருக்குங்கள, அந்த மிருதுவான ஆடை அணிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அது வந்து சரங்கை வந்து அதிகப்படுத்தாது, அதில் உரசி உரசி மேலும் மேலும் புண்ணாக்கி விட்டுறாது. அதுக்காக என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமானதாக பட்டு ஹராமாக இருந்தாலும், ஆண்களுக்கு ஹராமாக இருந்தாலும் நீ போட்டுக்கங்கிறாங்க. அப்போ ஹராமானது இது ஒரு மருத்துவம் தானே, உண்பதற்கு பயன்படுத்துவது மட்டும்னா வெளிப்பூச்சிக்கு உள்ளது மருத்துவம் தானே, இது வெளிப்பூச்சி மாதிரி உள்ளது. அப்போ அந்த ஹராமானதை வந்து மருத்துவம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் மார்க் என்ன செய்யாது, அதில் வந்து தடை செய்யாது, அது ஒரு ஆதாரமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரசூல்லாவுடைய காலத்தில் வந்து வைத்தியம் இருக்குல்ல, வைத்தியம் பல விதமான வைத்தியம் இருந்துச்சு, அதில் ஒரு வைத்தியம் என்னென்று கேட்டால், அதாவது ஏதாவது ஒரு வயிற்று வலியாக இருக்குன்னு வைங்கள, ஏதாவது கொண்டு வந்தால் சூடு போடுவாங்க, வயிற்று வலிச்சு அந்த சூடு பழுக்க வச்சு ஒரு சூடை போட்டு விட்டுறது, சூடு போட்டாங்கன்னா அது ஒரு வைத்தியமாக, அது ஒரு குணமாகவும் அது மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நம்பிக்கிட்டு இருந்த வைத்தியம் வந்து இது வந்து நல்லதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுக்குத்தினே நல்லது இல்லைன்னு சொல்லி ஒரு ஒரு விதமான வயிற்று வலி ஒரு சில காரியங்களுக்கு மூலம் இது மாதிரி வந்து இழுத்து சூடு போட்டு விட்டுருது. சூடு போட்டு விட்டோம்னா அது என்ன, அதுவே அந்த புண்ணு ஆறுவதற்கு சில நாட்கள் எடுக்கும். அந்த மாதிரி எல்லாம் அந்த மக்கள்கிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு. அதை ரசூலா என்ன செய்யலைன்னா அது மருத்துவத்துக்கு தானே செய்கிறாங்க. இப்போ வெளிப்படையாக பார்த்தோம்னா அது ஒரு வேதனை தானே, சும்மா இருக்கிற உடம்புக்கு சூடு போடுறதுங்கிறது அது ஒரு வேதனையான தடுக்கப்பட்ட ஒரு செயல் மாதிரி தான் தெரிகிறது. ஆனால் அது மருத்துவத்தை செய்கிறாங்க, சும்மா தடுக்கப்பட்ட காரியத்தை சும்மா செஞ்சால் தடுத்துருப்பாங்க, மருத்துவத்தை செய்கிறாங்க. அது ரசூலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது வந்து இது செய்யக்கூடாது, ஆனால் நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், இது விரும்ப மாட்டேன், எனக்கு விரும்ப மாட்டேன். ஓமா உஹிப்பா நத்தவிய ரசூல்லா சொல்கிறாங்க, இது புகாரில் 5683 ஹதீஸில் இருக்கிறது. இந்த மருத்துவத்துக்காக வேண்டி சூடு போட்டு கொள்வது வந்து நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்படி செய்யக்கூடியவர்களை ரசூல்லா தடுக்கலை. அப்போ உடம்பில் வந்து சில நோய்களுக்காக வேண்டி அவங்க வந்து இந்த சூடு போட்டு கொள்வது வந்து ஒரு வழக்கம் இருந்தது. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு கேட்டால், ஹப்பா பெரிய முக்கியமான ஆரம்பகால சஹாபி, புகாரில் 6430 ஹதீஸில் இருக்கிறது. ஹப்பாப் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் வயிற்றில் வந்து ஒரு 7 சூடு போட்டிருக்கிறார். ஏதோ ஒரு வயிற்று வழி ஏதோ ஒரு புண்ணுக்காக வேண்டி இந்த சூடு போடுங்க, நெருப்பில் பழுக்க காய்ச்சி என்ன செய்யறது, அப்படி சூடு போட்டுக்கிட்டால் அந்த நோய் போகும்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அந்த காலத்து மருத்துவ முறையில். ரசூலுல்லாஹ் அதை தடுக்கலை, ஆனால் நான் விரும்ப மாட்டேன்னு மட்டும் சொன்னாங்க, நான் தடுக்க மாட்டேன், நான் எனக்கு விரும்பலைன்னு சொல்லிட்டாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், 7 தடவை சூடு போட்டிருக்கார், சூடு போட்டபடி இழுத்து இழுத்துட்டு வயிற்றுலாம். அப்போ சமயத்து ஹப்பாபன் உட்காந்து இக்தபா யோம் இதுன்னு சபான்றி பார்த்தேன், வயிற்றில் 7 தடவை சூடு போட்ட நிலையில் நான் ஹப்பாவை நான் பார்த்தேன். அவர் சொன்னார், லவ்லா அண்ண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹானா அன்னதுவ பில் மௌத்தி, மூத்துக்கு மரணத்தை கேட்டு துவா செய்கிறது ரசூலுல்லாஹ் தடுத்திருக்காவிட்டால் நானும் மூத்தை கேட்டு, அவ்வளோ வேதனை எனக்கு வயிற்று வலி தாங்க முடியாத வேதனையில் நான் இறைவா மூத்தை கொடுன்னு கேட்டிருப்பேன், ஆனால் நான் கேட்கல ரசூலுல்லாஹ் தடுத்ததுனால. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வைத்தியம் நினைக்கிறார், சூடு போட்டுருவான், அந்த வேதனைக்கு ஆவணி நான் சூடு போட்டுக்கொண்டேன்னு சொல்கிறார். அப்போ அந்த சூடு போ அப்போ இது என்ன சூடு போடுதல்ங்கிறது தனி, அந்த செயலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஹராமான செயல் தானே. உடம்புல பழுக்க காய்ச்சி தூ சூடு போடுறதுன்னு நல்ல செயலா, அது உடம்பை வேதனைப்படுத்தக்கூடியதான். அது மருத்துவத்துக்கு செய்தார்கள் வரும்போது ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்க, அது தப்பு மாதிரி தெரிஞ்சாலும் அது மருத்துவங்கிறாங்க செஞ்சுட்டு போகிறாங்க, எனக்கு பிடிக்கல ஆனால் நீங்கள் செஞ்சுட்டு போங்கன்னு ரசூலுல்லாஹ் நினைஞ்சிட்டாங்க, அனுமதிச்சிருக்காங்க. அந்த மருத்துவம்னு வந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம தப்பு சொல்லக்கூடாது, சரியா? அடுத்ததாக சென்னையிலிருந்து ஷமீமுன் நிசாங்கிறவங்க கேட்குறாங்க, நான் மருதாணி போடும் கலைஞர், நான் மருதாணி போட போகும்போது வாடிக்கையாளர்கள் உருவம் போட சொல்லி என்னை கேட்கிறார்கள், இஸ்லாத்தில் உருவம் போட அனுமதி உள்ளதா? அந்த மருதாணி விடும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு மயில் மாதிரி போடுங்க, ஒரு குயில் மாதிரி போடுங்கன்னு டிசைன் போடுவாங்கல்ல, கையில் மருதாணி போடும்போது சில சில உருவங்களை போட்டு தாங்கன்னு கேட்குறாங்க, அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த உருவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம வழங்கி கொண்டோம், என்ன வழங்கியிருக்கோம்னா உருவமே தடுக்கப்பட்டதுன்னு பொதுவாக வழங்கியிருக்கிறோம். அப்படி மார்க்கத்தில் உருவமே முழுசாக தடுக்கப்பட்டதில்லை, உருவங்கள் விஷயத்தில் தடுக்கப்பட்டதும் இருக்கிறது, தடுக்கப்படாததும் இருக்கிறது. எந்த உருவங்கள் வந்து மதிப்போடையும் மரியாதையோடையும் வைக்கப்படுமோ, ஃப்ரேம் பண்ணி மாட்டப்படுமோ, ஒரு அந்தஸ்தா வைக்கப்படுமோ, அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீனில் தொங்க விடப்பட்டு பார்க்குறவங்களாம் காட்சி பொருள் ஆக்கப்படுமோ, அந்த மாதிரியான உருவங்களுக்கு தான் அதை வந்து மார்க்கம் தடுக்கிறது. அப்படி இல்லாமல் மிதியடியில் உருவம் போடுவது, சின்ன சின்ன உருவங்கள் போடுவது, விளையாட்டு பொம்மைகளை வைத்து கொள்வது, இப்படி வந்து தலைவாணியில் உருவம் போட்டு அளவு படுத்துக்கொள்வது மதிப்பு இல்லாமல், இந்த மாதிரி அதுபோல் சின்ன சின்ன உருவங்கள் இருக்குல்ல, சின்ன சின்ன டிசைனில் சின்ன சின்னதாக குக்குமாறு குருவி மாதிரிலாம் போடுறாங்கள்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன உருவங்கள் இதுகளுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அப்போ அனுமதிக்கப்பட்ட உருவமும் இருக்கிறது, அனுமதிக்கப்படாத உருவமும் இருக்குது. அதை வந்து நான் தெளிவாக விளைவிக்கிறேன்.
அது விளங்கிறதுக்கு சில ஆதாரங்களை நான் காட்டுறேன், அதில் நீங்கள் வணங்கி கொள்ளலாம். புகாரியில் 6130 ஹதீஸில் இருக்கிறது, ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, குன்து அல்லாபு பில் பனாத்தி, நான் பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருப்பேன், என்னோட தோழிகளும் விளையாடி கொண்டிருப்பார்கள். ரசூலில் வந்தோன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஓட ஆரம்பிச்சிருவாங்க, ரசூலை இழுத்து கொண்டாந்து என்னோட உட்கார வச்சு விளையாட சொல்லுவாங்க அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அப்போ பொம்மைங்கிறது உருவம் தானே, பொம்மைன்னா குய குதிரை மாதிரி, முயல் மாதிரி, மான் மாதிரி, ஏதோ பொம்மை மாதிரி செஞ்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. உருவப்படம் என்பதும் உருவ சிலை என்பதும் ரெண்டு ஒன்று தானே. அது வந்து உருவப்படம்ங்கிறது ரெண்டு டைமென்ஷன், டூ டைமென்ஷனில் இருக்கேன். உருவ இந்த பொம்மைங்கிறது மூணு டைமென்ஷன் இருக்கும், முப்பரிமாணத்தில் இருக்கும். அப்போ முப்பரிமாணமே வச்சுருக்காங்கன்னா ரெண்டு பரிமாணத்துக்கு பஞ்சாயத்தே இல்லை. அப்போ பொம்மை என்பதற்கு மூன்று பரிமாணங்கள் இருக்கும், படம் என்பதற்கு ரெண்டு பரிமாணம் இருக்கும். ரசூலுல்லா படத்தையும் தடுத்தாங்க, உருவத்தையும் தடுத்தாங்க, அது இப்போ முப்பரிமாணத்தையும் தடுத்தாங்க. ஆனால் இங்கே ஆயிஷா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், குன் தாலு பில் படாத், நான் பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருந்தேங்கிறாங்க. பொம்மையா, பொம்மை வீட்டுக்குள்ளையான்னு ரசூலா கேட்கல, ஏன்னு கேட்டால் அது விளையாட்டு சாமான், அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் இருக்காது. அது யானை மாதிரி இருந்தால் என்ன, பூனை மாதிரி இருந்தால், குரங்கு மாதிரி இருந்தால் என்ன, அது விளையாட்டுக்கு எங்களுக்கு போட்டு போயிடுவோம். அது ஒரு மதிப்பு மிக்கதாக ஆக்கப்படாத காரணத்தினால தான் அதை ரசூலுல்லா வந்து தடுக்காமல் இருந்தாங்க என்பதை இந்த புகாரில் 6130 ஹதீஸில் நீங்கள் என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி வந்து புகாரில் 2479 ஹதீஸில் இருக்கிறது, ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, என்னுடைய வீட்டில் ஒரு திரைச்சியில் இருந்தது, அதில் உருவங்கள் எல்லாம் இருந்தது. இப்போ ஹத்தகஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லா அதை கிழிச்சு போட்டாங்க, இன்னும் உருவத்தோடு இருக்குது அப்படின்னோடனே நுமுருக்கத்தை நீ, அதிலிருந்து நம்ம ரெண்டு தலையணிகளை நான் தயார் பண்ணி கொண்டேன். இப்போ காணத்தாஃபில் பைத்தி, அது வீட்டில் இருந்தது, எஜிரு சலையும் அதில் ரசூல் உட்கார்ந்து கொள்வார்கள். தொங்க விட்டு அலங்காரமாக தொங்க விடும்போது தடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது தலவாணி ஆக்கி இருக்கும்போது நினைச்சிட்டாங்க, அதில் உட்கார்ந்து கொண்டார்கள்னு புகாரில் 2479 அதிசயில் இருக்குது. அந்த தலவாணி ஆக்கும்போது கூட உருவத்தை ரெண்டாக கிழிச்சிருப்பாங்க, உருவம் முழுசாக இருந்திருக்காது நம்ம நினைத்தோமே. ஆனால் அகமதில் ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், ஃபக்கத் ராயத்துகும் முத்தக்கியனால் எகுதாகுமா, அதில் ஒரு தலைவாணியில் சாஞ்சி கொள்வார்கள், ஃபீஹா சூரத்தினால் உருவம் இருக்கும், உருவம் இருக்கும் நிலையில் சாந்தி, அதே உருவம் தான் மேலே தொங்க விட்டு ஒரு மதிப்பு மிக்கதாக வைக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, அதை கிழிச்சு போடுறாங்க. கீழே தலைவாணி போட தலையை வச்சு படுப்போம், வாணிலாம் வடியும், எண்ணெய்லாம் அதில் படும், அதுக்கு எந்த ஒரு மரியாதையும் இருக்காது, அந்த அதில் சாஞ்சிக்கிருவோம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ரசூலுல்லா பயன்படுத்தி இருக்கிறாங்க என்கிறது வந்து முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஹதீஸை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல என்ன செய்கிறான்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உருவத்தை தடுக்கும் பொழுது இல்லா ரஹ்மன் ஃபீ சௌபின், உருவத்தை ரசூலுல்லா தடுத்தாங்க. இது புகாரில் 3226 ஹதீஸ்லையும் இருக்கிறது, 5958 ஹதீஸ்லையும் இருக்கிறது. அது முழுசாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இல்லா ரஹ்மன் ஃபீ சௌபின், உருவங்களை தடுத்தார்கள், ஆலையில் வந்து சின்ன சின்னதாக பொறிக்கப்பட்டதை தவிர. ஒரு சட்டை மாதிரி போட்டிருக்கோமா, அதில் சின்ன சின்னதாக பொறிச்சிருப்பாங்க, முழு பார்த்தா உருவமாக கரெக்டாக அந்த உருவத்தை காட்டாது, சின்ன சின்னதாக ஒரு ஆட்டு மாதிரி போடுறாங்கல்ல அந்த மாதிரி உள்ளது, அந்த மாதிரி உருவங்களை தவிர என்று சொல்லா சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்பொழுது அந்த மாதிரி உருவங்களுக்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, தடை இல்லை. அப்போ இதை அனுப்பில் பார்க்கும்போது நீ மருதாணி உருவம் போடுறதுங்கிறது வந்து சின்னதாக தான் இருக்கும், அது முறிய பெரிய மரியாதைக்குரியதாக இருக்காது, அதை கொண்டு விட்டு அசுத்தத்தைலாம் துடைக்குவோம், அசு கையை கழுவுவோம், அதுவும் அது பெரிய அந்தஸ்தாத்திக்கு வச்சுருக்க மாட்டோம். அந்த மாதிரியாக உள்ள ஒரு நம்ம டெய்லி பேப்பர் வாங்குறீங்க, பேப்பர் உருவம் இருக்க தானே செய்யுது, டெய்லி பேப்பரோ வார பேப்பரோ மாத பேப்பரோ வீட்டில் வாங்கி படிச்சிங்கன்னு சொன்னால், அல்லது பொட்டணம் படித்து கடையில் ஜாமான் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட அதுலேயும் என்ன இருக்குது, உருவம் இருக்க தான் செய்கிறது. அதெல்லாம் தடையான்னு கேட்டால், அது தடையில்லை, தூக்கி மரியாதை இல்லாமல் தூக்கி போட்டு போயிருப்பணும், அதனால் அதுக்கு தடை கிடையாது. அதனால் நீங்கள் மருதாணியில் டிசைன் போடுறதெல்லாம் என்ன இல்லை, உருவம் மாதிரி இருந்தாலும் முதல்ல துல்லியமாக அந்த உருவத்தை கொண்டு வர முடியாது, அது சின்னதாக வேறு இருக்கிறது. மூணாவது வந்து அது மரியாதைக்குரியதாக இல்லை, அதனால் அதுக்கு வந்து தடை வராது. ஒரு கேள்வி கேட்குறாரு, இது என்னென்னு விளங்கலை, இருந்தாலும் அந்த கேள்வியை வாசித்து அது ஒழுங்கு ஆதாரத்தோடு அனுப்புங்கிறதுக்காக அதை வாசிக்கிறேன். கோவையிலிருந்து ஹபீபு ரஹ்மான், இப்போது இருக்கும் குரான் தமிழ் மொழிபெயர்ப்பு அனைத்தும் மதம் சார்ந்த தவறான மொழிபெயர்ப்புகள், அதற்கு உதாரணம் குர்ஆனில் வரும் மையஷா இன்ஷா என்று வரும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் நாடினால் என்று மொழிபெயர்ப்பு செய்துள்ளார்கள், ஆனால் சரியான மொழிபெயர்ப்பு அல்லாஹுவை நாடினால் என்று தான் வர வேண்டும் என்று கூறி 4:48 வசனத்திற்கு அல்லாஹுவை நாடினால் என்று மொழிபெயர்ப்பு தான் சரியானது என்று கூறுகிறார்கள். இந்த வழிகேடான வாதத்திற்கு சரியான பதிலை தரவும்னு போட்டிருக்காரு. முதல்ல வாதம் சொன்னவங்க யாரு, என்ன வாதம் வைக்கிறான், அதை என்னென்னு வாசி, அவன் கிராமர் எப்படி பேசுகிறானா, அதெல்லாம் தெரிஞ்சால் தான் பதில் சொல்ல முடியும். நீங்களாக இதை புரிஞ்சுக்கிட்டு வழிகாடான வாதத்துக்கு பதில் சொல்லுங்கன்னா செய்ய முடியாது. அதனால் நீங்கள் யார் அந்த வாதத்தை வைக்கிறாங்களோ
அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்களோ அந்த வீடியோவை என்ன செய்யுங்க அதை அனுப்பி வச்சா தான் அவங்க எவ்வளோ அப்படி போட்டால் தான் இன்னும் நாளைக்கு பேச மாட்டாங்க. வீடியோ போட்டு அதில் உள்ள அபத்தங்களை சுட்டி காட்டினா தான் நாளைக்கு பேசுவதற்கு என்ன செய்ய மக்கள் வழி கெடுக்கிறதுலேருந்து அதை தடுக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு சரியாக புரியலை. ஏதோ ஒரு உலர் இருக்கான்னு வழங்குறது நீங்கள் சொல்லப்படி உலரால் தான் தெரிகிறது. அதனால் அவர் என்ன சொன்னார் என்பது என்ன செய்யுங்க, நீங்கள் உரிய சான்றோடு அனுப்புனீங்க என்ன சொன்னான்னு அதுக்கு சரியான பதில் நம்ம கொடுப்போம். அமான் ஜித்தாவிலிருந்து அமான் என்பவர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, கௌசர் அத்தியாயத்தில் மட்டும் மீம் என்ற எழுத்து கிடையாது. இந்த அத்தியாயம் எதிரிகள் மீம் என்ற எழுத்து இல்லாமல் அத்தியாயம் இறக்க முடியுமா என்று கேட்டதற்கு இறக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். இது உண்மையா? அதான் இன்ன அத்தையனா கேட்கிறது குரானில் உள்ள ரொம்ப சின்ன சூறா, ஒட்டுமொத்த குரான்லேயே ரொம்ப சின்ன சூறா, மூணு வசனம் உள்ள ஒரு சூறா, கம்மியான எழுத்துக்கள் கொண்ட ஒரு சூறா. இன்ன அத்தையனாக்கள் கௌசர் ஃபசலில் ரபிக்கு ஒன்ஹர் இன்ன ஷானிக்கு ஹுவல் அபுத்தர். இந்த சூறாவை வந்து அதில் மீம்ங்கிற எழுத்துகள் இல்லையா, அவங்க சவால் விட்டாங்களாம், மீமி இல்லாமல் ஒரு அத்தியாயத்தை உனக்கு கொண்டு வர முடியுமாண்டு, இதோ முடியும் என்று நினைச்சிட்டான்ல, இதை செஞ்சுட்டான்னு சொல்லி அவனும் அவுழ்த்து விட்டுருக்கான். மீம் இல்லாமல் இருக்கிறத வச்சுக்கிட்டு மீம் எதுக்கு அருளப்பட்டது தெரியுமா, மீம்ங்கிற எழுத்து இல்லாமல் ஒரு சூறா கொண்டு வர முடியுமா என்று கேட்டார்கள். அதுக்கு தான் இந்த வசனம் அருளப்பட்டுச்சுன்னு சொல்வதற்கு எந்த ஒரு குரான்லேயோ ஹதீஸ்லேயோ ஆத்தன்டிக்கான எந்த ஒரு செய்தியுமே கிடையாது. கட்டுக்கதையை கூட நம்ம பார்க்கல. அது பிற்காலத்தில் உள்ள எவனோ புழுகி இருக்கிறான்னு விளங்குறது, அதுக்கெல்லாம் அருளப்பட்டது கிடையாது. இந்த சூரா வந்து ரசூல்லாவுக்கு அந்த மகசரில் ஹவுலுல் கௌசர் கொடுக்குறதை பற்றியும், அதே மாதிரி அல்லாவுக்கு அத்தானசேனு குர்பானி கொடுக்கணும், பெர்னா தொழுவணும், அந்த மாதிரி சட்டங்களை சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக தான் இருக்கிறத தவிர இவங்க சொன்ன மாதிரி இல்லை. அதே நேரத்தில் வந்து இந்த மீம் இல்லைங்கிறாங்கள, இந்த சூறாவில் மீம் மட்டுமா இல்லை, இன்ன ஆத்தைனாங்கிற சூறாவில் ஜீமும் இல்லை, இன்ன ஆத்தையினாங்கிற சூறாவில் ஹே இருக்கல புள்ளி வச்ச ஹே அதுவும் தான் இல்லை, இன்ன ஆத்தையினாங்கிற சூறாவில் தாலும் இல்லை, இன்ன ஆத்தையினாங்கிற சூறாவில் தாலும் இல்லை, இன்ன ஆத்தையினாவில் வந்து ஜே ஜாங்கிறம்ல அதுவும் கிடையாது, இன்ன ஆத்தையினாவில் சீனும் கிடையாது, இன்ன ஆத்தையினால் வந்து லாதும் கிடையாது, இன்ன ஆத்தையினால் லாவும் கிடையாது, இன்ன ஆத்தையினாவில் வந்து ஹைனும் கிடையாது, இன்ன ஆத்தையினாவில் காஃபும் கிடையாது, அது மாதிரி மீமும் கிடையாது. ஏன்னா மீனும் மீன் மட்டும் இல்லாமல் மற்ற எழுத்து இருக்கிற மாதிரி இம்புடைய எழுத்து அந்த சூறாவில் இல்லை. எத்தனை சூறாக்களும் எத்தனை எழுத்து இல்லாமல் இருக்குது, எழுத்துக்கள் தேவைப்பட்டால் அந்த சொல்ல போட்டால் அந்த எழுத்து வரும், அந்த சொல்ல போட்டாட்டி அந்த எழுத்து வராது. ஒரு எழுத்து பல தடவை இடம்பெற்றிருக்கும், ஒரு எழுத்து அறவை வந்திருக்காது. இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஆய்வா? அதனால் மீம் இல்லாத சூறாட்டை இது ஒருத்தன தானே செய்யுமா, ரசூல்லாட்டை ஜீம் இல்லாத சூறா கொண்டு வர முடியுமா என்று சவால் விட்டார்கள். அதுக்கு தான் இன்ன அத்தை நான் இறங்குனிச்சுன்னு சொல்லலாம், ஏன்னா ஜீம் அதில் இல்லை. ஹா இல்லாமல் ஒன்று சூறா கொண்டு வர முடியுமா என்று கேட்டார்கள். அதுக்கு தான் இதை இப்படி எதுக்குன்னு சொல்லலாமே, இது ஒரு மடமை, யாரோ உடல் இருக்கிறாங்க, இது மார்க்கத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அடுத்து ஜாவீத் என்பவர் மயிலாடுதுறையிலிருந்து கேட்குறாரு, கடன் உள்ளவர்கள் உம்ரா செய்யலாமா, அதாவது உம்ராங்கிற வணக்கம் செய்வதற்கு கடன் இருப்பவர்கள் செய்யலாமான்னு கேட்குறாங்க. இதில் நம்ம கவனிக்கிறது என்ன, கடன் இருப்பவர்கள் உம்ரா செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான நேரடி ஆதாரங்கள் கிடையாது. ஆனால் கடனை பற்றி மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன, அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. உம்ராவை பற்றி மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன, அதுக்கு ஆதாரம் இருக்குது. ரெண்டையும் மெர்ஜி பண்ணுனீங்க என்று சொன்னால் கடன் உள்ளவர்கள் உம்ரா செய்யலாமா என்பதற்கு விடை கிடைத்துவிடும். கடனை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமை, நீங்கள் ஒரு வட்ட கடன் வாங்கிட்டீங்க, கடன் வாங்கிட்டு நீங்கள் மூத்தா போயிட்டீங்கன்னு சொன்னால் அந்த கடனை கொடுக்கலைன்னா அதை எப்படி கொடுப்பீங்க? கடன் வாங்கிட்டு மூத்தா போயிட்டீங்க, மறுமையில் வந்து பிடிப்பார், பிடிக்கிற மாதிரி அல்ல அந்த செட்டப்பை ஏற்படுத்துவான். ஏன் அல்லா இவர் என்கிட்ட 1 லட்சம் ரூபா பணம் வாங்கிட்டு என்னை தரல, அப்போ அல்லா என்ன செய்வான், அங்கே பணத்தை வாங்கி கொடுக்க முடியும், ஆகரத்தில் வந்து பணம்லாம் செல்லாது, பணம் இருக்காது, அப்போ எதை கொடுக்க முடியும், நம்ம செஞ்சுக்கிற அமல் தான் நம்மள்கிட்ட இருக்கும், அந்த அமலை பிடிங்க என்ன செய்வான், அல்லா 1 லட்சம் ரூபா கொடுக்கணுமா, 1 லட்சம் ரூபாய்க்கு அவன்ட்டு ஒரு 6 மாதம் தொழுகை அவன்கிட்ட கொடு, நானே சொல்கிறேன் என்ன கொடுக்க சொல்லுவான்னு தெரியலை, ஏதோ ஒன்று சொல்லுவான், அல்ல 6 மாதம் தொழுகையை கொடு, அல்ல 2 வருஷத்து நோம்பை கொடு என்ற அந்த தொகைக்கு தக்கவாறு அல்லா என்ன செய்வான், தீர்ப்பளிப்பான். அப்போ நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சாமல் அவனுக்கு போயிடும். இப்படி கடனை வாங்கி நீ மூத்தா போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் செஞ்சாமல் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். நீங்கள் உம்ரா கடனை வச்சு உம்ராக போயிருக்கிறீங்க, மூத்தா போயிட்டீங்க, ஒரு உம்ரான 10 உம்ராவுடைய நன்மை அவனுக்கு பிடிங்கி கொடுத்துருவான்ல. அப்போ கடன்கிற ஒரு நிலையில் இருக்கிறவன் உம்ராவுக்கு உன்ட்ட காசு இருக்குன்னா என் கடனை கொடுக்க வேண்டியதானோ, அது என்ன கடனில் என்ன வளர்ச்சியும் உங்களுக்கு, கடன்கிற ஒரு பாவம் அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம், அடுத்தவனுடைய காசை கொடுக்க கடமைப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹ் வந்து உம்ரா செய்யணும் உங்களுக்கு கேள்வி கேட்பானா, ஹஜ்ஜிக்கு வேணால் கேட்பான், ஹஜ்ஜிக்கு உங்கள்கிட்ட கடனாளி கேட்க மாட்டான். ஹஜ்ஜிங்கிறது கட்டாய ஒரு கடமை தான்,
அதை கூட வந்து என்ன செய்ய மாட்டான், கடனாளி கால கேட்க மாட்டான். உங்களுக்கு வந்து 5 லட்சம் ரூபா கடன் இருக்குது, அப்போ உமா ஹஜ்ஜு செய்வதற்கு நீங்கள் 5 லட்சம் ரூபா தேவைப்படுது, நீங்கள் போகக்கூடாது, கடனை தான் முதல் கொடுக்கணும். கடனை கொடுத்து முடித்த பிறகு அப்புறமேலும் உங்களுக்கு ஹஜ்ஜு செய்ய காசு இருந்தால் தான் ஹஜ்ஜு உங்களுக்கு கடமையாகும். அப்போ ஹஜ்ஜு என்பதே உங்களுக்கு கடமையாவதற்கு வந்து அந்த கடனோட ஜாஸ்தியாக இருந்தால் கடமையாயிரும். உங்களுக்கு 5 லட்சம் ரூபா கடன் இருக்குது, 25 லட்சம் ரூபா கையில் இருக்குதுன்னு சொன்னால் 5 லட்சம் ரூபாய் காரணம் காட்டி ஹஜ்ஜுக்கு போகாமல் இருக்க முடியாது. ஏன்னா அதை அதை கொடுத்த பிறகும் உங்கள்கிட்ட வந்து பணம் எக்ஸ்ட்ரா மிச்சமாக இருக்குது. அப்படி இல்லாமல் அதுக்கு அதுக்கும் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் போகக்கூடாது. அதே மாதிரி தான் உம்ராவுக்கு என்னென்னு கேட்டால், நீங்கள் ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபா கடன் வாங்கி வச்சுருக்கிறீங்க, இப்போ உம்ராவுக்கு நீங்கள் போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட காசு இருக்குது, உம்ராவுக்கு அந்த பணத்தை புரட்ட முடிகிறது, அதையும் கடனுக்கு போட்ட முடியல. அது கண்டிப்பாக நல்லா கேள்வி கேட்குற ஒரு விஷயம்ல. உம்ராவுக்கு ஆண்டி 5000 10000 சேமிச்சு சேமிச்சு கொடுப்பீங்க, அடுத்தவன் காசு அவன் என்ன கஷ்டப்பட்டு எந்த ஒரு நம்பகமான நிலை உங்களுக்கு தந்திருக்கிறான், நீங்கள் இப்படி செஞ்சுட்டு போயிட்டு கடனை வாங்கிட்டு உம்ரா செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு யாராவது கடன் தருவாங்களா? முதல்ல ஒரு சமுதாயத்தில் வந்து என்ன நிலம் உருவாகணும், வாங்கின கடனை கொடுக்கணுங்கிற ஒரு மக்களாக நம்ம உருவாகணும். கடன்னா வாங்கினா கடன் கொடுத்துடணும், கடன் கொடுக்கணும், கடனை கொடுக்கணும், கடன் பட்டார் நெஞ்சம் போலன்னு வந்து கலங்கினான்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில், மற்ற சமுதாயத்திலே சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி நெஞ்சிறாங்க, அல்லாஹுமே இன்னி ஆவுது பிக்க மினல் மஹ்ஸமி வல் மஹ்ரம், இறைவா கடனை விட்டு ஒன்று நான் பாதுகாப்பு தேடுறேன். அப்போ அதிகமாக பாதுகாப்பு தேடிக்கிறாங்க கடனை விட்டு. அப்போ கடனை விட்டு பாதுகாப்பு தேடுற ஒரு விஷயமா இருக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு உம்ரா செய்யணும்னு மனசு வருது? அடுத்தவன் காசில் அவனுக்குரிய கடனை கொடுத்து அவன் உங்கள் அமலை அவனுக்கு போகாமல் நீங்கள் பாதுகாக்கிற உங்கள் கடமை, கேள்வி கேட்பன அல்ல. அதனால் வந்து கடன் இருப்பவர்கள் வந்து கடனை வந்து செலுத்திட்டு தான் நீங்கள் உம்ராவுக்கு போகணும். கடனை வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும்னு கேட்டால், அதுக்காகலாம் கேள்வியை பயன்டா, நீ வந்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை நீ கொடுக்கவும் இல்லை, நீ அவங்க காசை வச்சுக்கிட்டு நீ உம்ராவுக்கு வந்துட்டியான்னு சொல்லி அதுக்கு ஒரு தண்டனை வேண்டாம் கிடைக்குமே தவிர உங்களுக்கு கூலி கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. இஸ்லாமிய அடிப்படை விலகி மனித உரிமைகள் அல்ல மன்னிக்க மாட்டான். அவனுக்கு செய்கிற காரியங்களை வேண்டால் அதெல்லாம் மன்னிச்சிருவானே தவிர, தொழுவலையா நோன்பு வைக்கலையா நாடுனா மன்னிச்சு விட்டு போயிடும் ஓடுறான்றான். அடுத்தவனுக்கு மனுஷனுக்கு உள்ள ஹக்கை நீங்கள் நிறைவேற்றலைன்னு சொன்னால் அந்த மனிதன் மன்னிக்காதவரை எல்லாம் மன்னிக்க மாட்டான். மனிதன் மன்னிக்காவிட்டால் என்ன செய்வான்னு கேட்டால் அவங்களுடைய நடனங்களை பிடிங்கி அவன்கிட்ட கொடுப்பான். அதுவும் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அவனுடைய தீமையை தீ உங்களெல்லாம் வச்சு விட்டுருவான். அப்படியான அளவுல ஒரு விஷயம். அதே மாதிரி அதனால் கடன்கிறது ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு ஆள் கேட்குறாரு, மா அக்சர் மா தஸ்தயிது யாரோ சொல்லதான் மின்னல் மகருமே, அல்லாஹ்வுடைய தூர கடனை விட்டீங்க ரொம்ப ஜாஸ்தியாக பாதுகாப்பு தேடுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு மனிதன் கடன் வாங்கிட்டான்னு சொன்னால் பேசும்போது பொய் தான் பேசுவான், வாக்களிச்சுட்டு மீறுவான். கடன் வாங்கிட்டான்னு சொன்னால் நாளைக்கு தர்றேன்னு தேவைக்கு என்றே பொய்ய சொல்லி விட்டுருவான், நாளே கொடுக்க முடியாது. அப்போ நாளை கழிச்சுன்னு அடுத்து போய் சொல்லுவான், அடுத்த ஒரு வாரத்தில் தர்றேம்மா. அப்போ இப்போ சொல்லி சொல்லிட்டு மீறி ஏன்னா இவன் கையில் உள்ள ஒரு விஷயம் கிடையாது. அப்போ கடன்கிறது கடனோட முடியாது. கடன் சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த கடன்காரன்ட்ட வந்து எக்கச்சக்கமான போய் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா வாங்கின ஒருத்தன் கடனை வாங்கிட்டு எத்தனை போய் சொல்லிங்க, லிஸ்ட் டைரி போட்டு எழுதி பாருங்கள், அம்புட்டு போய் சொல்லியிருப்பீங்க, அம்புட்டு வாக்கு மீறியிருப்பீங்க. எதுக்கு அந்த ஒரு அந்த அந்த கடன் எதுக்கு உங்களுக்கு? அதனால் உம்ரா செய்கிற அளவுக்கு அல்லாவுக்கு பயந்து மறுமையில் நன்மை மறுமை நன்மைக்கு தானே உம்ராவுக்கு ரொம்ப சுற்றுலாவுக்காக போகிறீங்களா? உம்ராவுக்கு போகிறது சுற்றுலாவுக்கு போகிறீங்களா? மறுமை நன்மைக்கு போகிறீங்களா? மறுமை நன்மைக்கு தானே போகிறீங்க. மறுமை நன்மையை இழந்து இழக்கிற ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு மறுமை நன்மைக்கு எப்படி நீங்கள் போவீங்க? அதனால் கடன் இருப்பவர்கள் வந்து என்ன செய்யணும், கடனை தான் முதல்ல அடைக்கணும். அது முக்கியமாக விளங்க கொண்ட விஷயம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மத்தலுல் கன்னி துல்முன், புகாரில் 2400வது ஹதீஸில் வருகிறது, வசதி உள்ளவன் கடனை இழுத்தடிப்பது அநியாயம். உன்கிட்ட வசதி இருக்குது, உம்ராவுக்கு காசு வச்சுருக்கீங்களே, அதான் வசதி உள்ளது. ஒரு ஆள் ஒருத்தனுக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்கணும், இப்போ உம்ரா போகிறதுக்கு 1 லட்சம் ரூபா வச்சுருக்கிறேன், நீ வசதி உள்ளவன், வசதி உள்ளவன் அந்த கடனை கொடுக்காமல் இழுத்தடிச்சான்னா அது ஒரு அநியாயக்காரன். அப்போ அநியாயம் செய்தல்ன்ற ஒரு காரியத்தை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கும் போது அதை எப்படி நம்ம அந்த கடனை திணைவேற்றாமல் இருக்கிறது என்றதை நம்ம பார்க்க வேண்டும். அப்போ நசையில் ஒரு ஹதீஸ் வருகிறது, என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் உடனே உட்காந்துருந்தோம், வானத்துணுக்கிட்டு பார்த்தாங்க, அவருக்கு தலையை தாழ்த்தினாங்க, தாழ்த்திட்டு என்ன கடுமையான எச்சரிக்கை எல்லாம் தர்றாங்கிறாங்க. திரும்பி எதை பற்றின்னு பேசாமல் என்ன செய்கிறாங்கன்னா, சுப்ஹானல்லாஹி மாதா நுசில மின் தஷ்தீத், என்ன ஒரு கடும் எச்சரிக்கை அருளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்கள் இப்போ மௌனமாக இருந்தோம், திடுக்கிட்டு போயிட்டோம், எதை பற்றி எல்லாம் எச்சரிக்கிறான்னு தெரியலேன்னு. மறுநாள் ரசூலுல்லாஹ் கேட்குறோம், அல்லாஹ்வுடைய தூதரே கடுமையான எச்சரிக்கைன்னு சொன்னீங்களே, எதை பற்றி எல்லாம் எச்சரிக்கிறான் அதை சொல்லுங்க அப்படின்னவுன,
அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உள்ளதி நஃப்ஸி பியதி, யாருடைய கையில் என்னுடைய ஆத்மா இருக்கிறது அவன் மீது சத்தியம் என்று சொல்கிறேன். லவ் அன்ன ரஜுலன் குத்தில ஃபி சபீலில்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செஞ்சு கொல்லப்பட்டுட்டான், சும்மா உகைய பிறகு உசுர் கொடுத்து எழுப்பப்படுறான்னு வைத்துக் கொள்ளுங்கள். கொல்லப்பட்டவர் எவனும் எழுப்பப்பட போறதில்லை, வைத்துக்கொள்ள சொல்றாங்க புரியறதுக்காக வேண்டி. ஒருத்தன் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுறான், கொல்லப்பட்டவனை அல்லாஹ் எந்திரிக்க விடுறான், உசுரை கொடுத்துட்றான், சும்மா உகைய சும்மா குத்தில, மறுபடி கொல்லப்படுறான், சும்மா உகைய மறுபடி உயிராக போடுறான், சும்மா குத்தில, அப்புறம் அஞ்சாவது தடவை கொல்லப்பட்டுறான். இப்படி செஞ்சானா எவ்வளோ தரஞ்சா கிடைக்கும்? ஒரு மனிதன் ஒரு தடவை கொல்லப்பட்டாலேயே அவன் வந்து அல்லாஹ்ட்ட வந்து ரிஸ்க் அளிக்கப்படுறாங்க, அவங்கள இறந்தவர் என்று சொல்லாதீங்கிற பெரிய தரஞ்சா அடைஞ்சிடறான். ஒருத்தனுக்கு எத்தனை சான்ஸ் கிடைக்கிறது? ஒருக்க கொல்லப்படுறான், உயிராக்கப்படுறான், மர போய் கொல்லப்படுறான், ரெண்டு ஷஹீத் ஆயிட்டான். மர வந்து கொல்லப்படுறான், உயிராக்கப்படுறான், மர கொல்லப்படுறான், மூணு ஷஹீத் ஆயிட்டான். அப்போ மூணு தடவை ஒருத்தன் சகித ஆயிட்டான். இப்படி செய்து விட்டு அழகி தைனுன், அவன் மீது கடன் இருக்குது என்று சொன்னால் மா தகலல் ஜன்னா, அவன் சொர்க்கம் செல்ல முடியாது. ஹத்தா யுகுதா அன்ஹு தைனுஹு, அந்த கடன் அடைக்கப்படுற வரைக்கும் அவன் சொர்க்கம் செல்ல முடியாது. சகிதாவுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது வந்து அல்ல மூணு சான்ஸ் அவனுக்கு கொடுக்குறான், சகிதாக வைக்கிறான், உயிராக்குறான், மர ஷஹீதாக்குற வாய்ப்பு கொடுக்குறான், மர உயிராக்குறான், மர ஷஹீதாக்க வாய்ப்பு கொடுத்து அதை முடிச்சிடறான். அப்போ மூணு தடவை ஷஹீத் ஆகிட்டான், உயிரை தியாகம் பண்ணிட்டான். அப்போ ஒரு ஷஹீதுக்கு எவ்வளோ பெரிய தரஜா கிடைக்கும்? மூணு தடவை ஷஹீதானா எங்கே உன்னை நிப்பாட்டணும்னா அவ்வளோ பெரிய இடத்துல வைக்க வேண்டிய இடத்துக்கு வந்துடுவான். அப்படி ஒருத்தன் செய்து விட்டு அழகி தைனுன், அவனுக்கு கடன் இருக்குமே ஆனால் மா தகலல் ஜன்னா ஹத்தா யுக்லானு தைனுஹு, அவன் சார்பாக அந்த கடன் அடைக்கப்படுற வரைக்கும் சொர்க்கம் செல்ல மாட்டான். அப்போ எப்படி அந்த கடனில் ரொம்ப அசால்ட்டாக நம்ம இருக்கிறோம், கடனை வச்சுக்கிட்டு உமரா செய்யலாமான்னு கேட்குற அளவு எப்படி நம்ம அடுத்தவங்க காசை வச்சுக்கிட்டு எப்படி கொடுக்காம இருக்கிறன்னு யோசிக்க மாட்டேங்கிறீங்க? பிறருடைய காசை வச்சுக்கிட்டு இருக்கிறது பெரிய குற்றம் இல்லையா? அப்படிங்கிறதுனால அது கடன் ரொம்ப என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எத்தனையோ தவறுகள் சஹாபாக்களில் வந்து மனிதர்கள் முறையில் நிறைய தப்புலாம் செஞ்சுருப்பாங்க. எந்த ஜனாசா தற்கொலை செஞ்சால் மட்டும்தான் ஜனாசை துளுவிக்க மாட்டாங்க, பாக்கி யாருடைய ஜனாசா வந்தாலும் ரசூலுல்லாஹ் துளுவிச்சிருவாங்க. ஆனால் கடனாளியாக இருந்தால் மட்டும் மறுத்துருவாங்க. என்ன ஜனாசா கொண்டு வந்து கேட்பாங்க, என்ன செய்வாங்க, ஹல் அலைஹி தைனுன் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, கடன் இருக்குதா என்று கேட்பாங்க. இல்லை அப்படியா, ஹல் திறக்க செய்யன், ஏதாவது காசு மனத்தை விட்டுட்டு போயிருக்காரா கடன் அடைக்கிறதுக்குன்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா தொட மாட்டாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா ஒரு அப்போ ஒரு ஆள் என்ன செய்வார்னா நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படிம்பாரு. அப்போ அவருக்கு தொழுவிப்பாங்க. அப்படி இல்லைன்னா சல்வலா சாஹிபிக்கும், உங்கள் தொடர்பு நீங்களே தொழுச்சிக்கிறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் மறுத்துருவாங்க. அப்போ ஜனாசா தொழுக வரும்போது கூட இந்த ஆள் கடனாளியாக இருக்காரு, இவர் போய் நான் தொழுவி சின்னத்துக்காக போகிறது, இவருடைய நன்மையை பிடிச்சி அவருக்கு எல்லாம் கொடுத்துட்டு போகிறான், என்னுடைய ஜனாசா தொழுகைங்கிறது ஒரு பயனற்றதாக போய்விடும். அதனால் அவர் மனிதனுடைய உரிமைகள் பறிக்கிற நிலையில் இருக்கிறாரு, நான் எப்படி தொழுவிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் கவனம் எச்சரிக்கையை செஞ்ச ஒரு விஷயம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், சர்வசாதாரணமாக அந்த கடனை வாங்குகிறோம், வாங்கினது கொடுக்க மாட்டோம், நல்லா இழுத்து அடிக்கிறோம், கடன் வாங்கினா அது கொடுக்கறதுக்கு உள்ளது இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். பயந்துகிட்டு இருக்கணும், கடன் அம்மாடி கடனாக போயிட்டு கடன் வாங்கிடக்கூடாது, கடனாக மூத்தாயிடக்கூடாது, இந்த ஒரு உணர்வு இருப்பவர்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, கடன் வாங்கிட்டு குர்பானி கொடுப்பாரு, கடன் வாங்கிட்டு ஹஜ்ஜிக்கு போவார், கடனை வாங்கிட்டு பள்ளியாசலுக்கு நன்கூட 1 லட்சம் ரூபா கொடுப்பாரு, 1 லட்சம் ரூபா கடன் வச்சிருப்பாரு, இவர் தர்மம் செய்வார் பள்ளியாசல் நன்கூட. இன்னைக்கு முதல்ல அது நல்லா கேட்பான், அதெல்லாம் முதல்ல அவன் காசை கொடுத்துரு, உன் காசுல எல்லாம் பண்ணுப்பா, நீ மறுமையில் ஒன்றும் இல்லாமல் போயிருமே, எல்லாம் இழந்துருவீங்க. மூணு தடவை சகிதானா கூட நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாதுன்னு எவ்வளோ கடும் எச்சரிக்கை. இந்த கடன்கிற முசீபத்தில் விழுந்துடாது, கடனில் முசீபத்தில் விழுந்துட்டு தான் வட்டிலையும் போய் விழுந்துறான். அடுத்து கடன் வாங்கி வாங்கி பழகிட்டு அப்புறம் எவனுமே கடன் தர முடியலன்னு வந்த பிறகு வட்டிக்கு போய் வாங்குறது, அதுவும் கடன் தான். அதெல்லாம் கடைசியில் விழுந்து ஐஎம்ஐயில் விழுந்து நாசமாக போய் தற்கொலை சாவுறதுல கொண்டு தள்ளிடும். அதனால் இந்த கடன்கிற முசீபத்திலேருந்து விடுபடுங்க, சரியா? அதனால் வந்து கடன் வச்சுக்கிறவங்க உம்ரவெல்லாம் செய்யாதீங்க, முதல்ல கடன் அடைங்க. என்னுடைய பெயர் காதர் ஹுசைன், நமீபியா அண்ட் ஜிம்பாபே
இரண்டு நாடுகளிலும் யானைகளை கொன்று மக்களுக்கு விநியோகம் செய்ய போகிறோம் என்று அறிவிக்கிறார்கள். யானைகளை கொள்வது இஸ்லாத்தில் உள்ளதாம், அதன் கறியை நாம் சாப்பிடலாமா கேட்கிறார். அது நமீபியா ஜிம்பா, நான் பார்க்கல அந்த நியூஸ், அவர் போட்டிருக்கார். நமீபியாவுலையும் ஜிம்பாபேங்கிற ஒரு நாட்டிலையும் நிறைய யானைகள் ஜாஸ்தியாக தொந்தரவு பண்ணிட்டு இருக்கும் போல இருக்கு. அதனால யானை அறுத்து எல்லாருக்கும் தரப்போகிறோம், தின்னுங்க அப்படின்னு சொல்லிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த கேள்வி நமக்கு எது ஹலாலான்னு கேட்குறாரு. இதில் ஹலாலுங்கிற அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ யானையை வந்து நமக்கு யானை ஹலால் என்றோ யானை ஹராம் என்றோ மார்க்கத்தில் இல்லை. நிறைய பிராணிகளுக்கு இல்லை, பன்றிக்கு இருக்குது, வந்து கற்கிறது வீட்டு கழுதுக்கு இருக்கிறது, மற்றபடி தானே செத்து போனதுக்கு இருக்குது, மற்ற இப்படி தான் இருக்கே தவிர ஒவ்வொரு பிராணிகளுடைய பேரை சொல்லி சொல்லி ஹராம்னு வரல, யானைக்கும் வரல. ஆனால் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த யானையை பற்றி என்ன முடிவெடுக்கலாம்ங்கிறதுக்கு புகாரில் 5530வது ஹதீஸில் இருக்கிறது, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன்னக்கலி குல்லி தீனாபின் மின சிபாய், வன விலங்குகளில் கோரைப்பல் உள்ள விஷப்பல், கோரைப்பல் இருக்குல்ல, கோரைப்பல் உள்ள ஒவ்வொன்றையும் சாப்பிடுவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். வன விலங்கு இருக்குன்னு சொன்னால் அந்த பல்லில் வந்து ரெண்டு பல் விஷப்பல்லாக இருக்கும், அதாவது மேல் வரிசையில் உள்ள ஒரு பல் இருக்குல்ல, அந்த பல்லில் ரெண்டு பல் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்கு பேர் விஷப்பல்லும்பாங்க. மனுஷனுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், மனுங்கதான் சின்னதாக, மற்ற பல்லை விட அந்த ரெண்டு பல் என்ன செய்யுங்க சின்னதாக வித்தியாசம், கொஞ்சம் பெருசாக இருக்கும், மற்றவங்களுக்கு ரொம்ப பெருசாகவே இருக்கும். அப்போ மேலே உள்ள அந்த ரெண்டு பற்கள் வந்து விஷப்பற்கள் இருக்கும் என்று சொன்னால், விஷப்பல், கோரைப்பல், பல பேர்கள் வச்சுருக்கிறாங்க, அது நீளமாக உள்ள ஒரு பல், அப்படி ரெண்டு பல் இருக்கும் என்று சொன்னால் அதை சாப்பிடக்கூடாது. இதில் தான் எல்லாம் அடங்கும், நம்ம என்னென்ன சாப்பிடலாம் என்னென்ன சாப்பிடக்கூடாதுங்கிறது. வந்து பூனையை சாப்பிடலாமுன்னு கேட்டால் பூனையை சாப்பிடலாமுங்கிற ஹதீஸ் கிடைக்காது. பூனையை பார்த்தீங்கன்னா பூனைக்கு அந்த விஷப்பல் இருக்கும், புளிக்கு அது மாதிரி இருக்கும், கரடிக்கு அந்த சிங்கத்துக்கு இருக்கும், நிறைய விஷயங்களுக்கு இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த மாதிரி அந்த விஷப்பொருட்கள் இருக்குதான்னு பார்த்து என்ன செய்யணும், அதை வந்து நம்ம சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளணும்னு இந்த ஹதீஸ் இருக்குது. அதே நேரத்தில் வந்து இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ யானையை எடுத்துக்கணும், யானைக்கு வந்து பெரிய தந்தம் இருக்குல்ல, விஷப்பல்லே கூடாதுங்கிறோம், இது பிரம்மாண்டமான ஒரு பல்லாவில் இருக்குது, அதனால் அது விஷப்பல்லாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அதிகமான அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இது வந்து இந்த யானைக்கு இருப்பது அந்த விஷப்பல்லில் வராது. ஏன் வராதுன்னு கேட்டால், யானையில் வந்து அந்த பெருசாக நீட்டிட்டு இருக்குல்ல அந்த தந்தம், இந்த தந்தம் என்பது வந்து வேட்டையாடி கீறி கிழித்து திங்குவதற்கு தானே விஷப்பல். விஷப்பல்னு சொன்னாலே மிருகங்களை வேட்டையாடி கடிச்சு பிச்சு எடுக்கிறதுக்காக வேண்டி தான் அந்த மேலே ரெண்டு பல் நல்லா கூர்மையை ஈட்டி மாதிரி கத்தி மாதிரி இருக்குது, அந்த மாதிரி உள்ளதுக்காகத்தான் அது தடுக்கப்பட்டிருக்கிறது. யானை வந்து உள்ளது முழுங்கிட்டு இருக்குது, அதான் என்ன செய்யும், ஒரு தேங்காயை கொடுத்தாலும் டபக்குனு உள்ளதுக்கு போட்டு முழுசாக முழுங்கிட்டு போயிடும். அது வந்து இந்த பல்லை வந்து இதை திங்கிறதுக்கு கடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதே இல்லை, அதனால் பல்லு வகையில் அது சேராது. யானையுடைய தந்தம்ங்கிறது அந்த பல் மாதிரி அது தெரிந்தால் கூட பல் வகையில் சேருமான்னு சொன்னால் அந்த பல் வகையில் சேராது. மற்ற பல்லு கீப்பல்லாம் இருக்கா மேப்பல்லாம் இருக்கான்னா உடனே அந்த ரெண்டு தான் இருக்குது அப்படிங்கிறது. நான் அது போக என்பதா, யானைக்கு இருக்கிற ஒரு பல் வந்து அந்த தந்தம் என்பது வந்து அது பல் வகையில் சேரும் என்று சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் இது வந்து அப்படி சொல்கிறாங்க அறிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, லாக்கு என்னஹு லாயாவது அல்லது மாஷியா ஒலாயக்குரு லஹம புகவலைச சபான், இது வந்து வனவிலங்கில் வராது. ஏன் வராதுன்னா, வனவிலங்கு சபங்கிற வார்த்தை தான் அதிசயில் வருது, வனவிலங்கில் விஷப்பண்ணு உள்ளதுன்னு வருது. யானை வந்து அந்த வனவிலங்கு என்பதில் காட்டு விலங்கில் வருமா என்று கேட்டால் வராது. ஏன்னு கேட்டால், இது எந்த ஒரு கால்நடைகளையும் பாய்ந்து பிடித்து சாப்பிடாது, ஒலாயக்குரு லஹமை இறைச்சியும் சாப்பிடாது. அதனால் யானை வந்து அந்த விஷப்பல் உள்ளது என்கிற காரணத்தை வைத்து நம்ம என்ன செய்ய முடியாது, அதை ஹராம்னு சொல்ல இயலாதுன்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஏன்னுட்டா இது வந்து வனவிலங்குகள் வராது அறிஞர்கள் சொல்கிறாங்க. சில பேர் இந்த தோற்றத்தை வச்சு பார்த்துட்டு பல்லுங்கிறாங்க, நம்ம சிந்திச்சு பார்த்தா கூட பல்லுக்கு என்ன அர்த்தம், பல்லுனா முதல்ல கீழே இருக்கணும் அப்புறம் மேலே இருக்கணும், அந்த மேலே உள்ள பல்லில் ரெண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கணும், இதை தானே பல்லுன்னு சொல்லுவோம். யானைக்கு அந்த தந்தத்தை தவிர வேறு பல்லு எங்கேயாவது இருக்கவே செய்யுது, கீழே பல்லாக இருக்குது, பல்லு செய்கிற எந்த வேலையும் அது செய்யலை. அது ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொருளாக நமக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அந்த தந்தத்தை எல்லாம் வளர்க்குறாமல் இருக்குது. அந்த தந்தத்தை வந்து அது உண்பதற்கோ வேட்டையாடுவதற்கோ அது பயன்படுத்துறதா இல்லை, அதுக்கு கீழும் பல்லும் பல்லு இருந்தால் தானே அடித்து அரைச்சி சாப்பிட இயலும், அது முழுங்கறக்கூடிய ஒரு பிராணியாக இருக்குது. ஒருத்தருக்கு என்ன செஞ்சிடும், எதை கொடுத்தாலும்
நமக்கு நமக்கு உள்ள தள்ளிடும் உள்ளது போய் அதுதான் செய்ய சிமிச்சு போயிடும். அற பல்லுனால அரைச்சி கரைச்சி அப்படி செய்கிற ஒரு பிராணிகள் இல்லை. மார்க்கப்படி கூடுமான்னு கேட்டால் யானையை திங்கினோன்னு யானையை திங்கிற என்னன்னு கேட்டால் அது ரொம்ப காஸ்ட்லி, விலை ஜாஸ்தி கணக்குதா. அதை வந்து ஒரு யானையை எடுத்து எவ்வளோ பேர் திங்கிறது, ஒரு ஆட்டை எடுத்தோம்னா ஒரு நாள் கூட இருந்தால் விற்று போயிடும். யானை எடுத்து விற்கமாது கட்டுப்படி ஆகாதுன்னா அந்த பழக்கத்தில் விட்டுட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் விரும்புனா திங்கிறது தப்பு இல்லை. சில நாடுகளில் யானையை திங்கக்கூடாதுன்னு நம்ம நாட்டிலலாம் தடை இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தடைகள் இருக்கும்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. தடை இல்லாத ஒரு நாடாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது வனவிலங்குங்கிற ஒரு கணக்கில் வராது. எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி கணக்கு வச்சுக்கிற வேண்டியதானே. ஆடு சாப்பிடும்போது உங்களுக்கு ஆடு மலை இறக்கமாக வருது, அது மாதிரி தான் யானைக்கே அப்படித்தான். சரி, அதனால் அது திங்கலாமான்னா திங்கலாம். ஊர் பேர்லாம் இல்லை. என்ன செய்கிறான்னு கேட்டால், ஈமான் கொண்டதற்காக நபிமார்கள் தான் அதிகம் சோதிக்கப்படுகின்றனர். பிறகு அடுத்தடுத்த நிலையில் உள்ள இறை நம்பிக்கையாளர்கள் என ஹதீஸில் உள்ளது. ஆனால் ரோஹிங்கியா, உய்கர், பாலஸ்தீனியர்கள் அனுபவிக்கும் சோதனைகள், துன்பங்கள் நபிமார்கள் துன்பப்பட்டதை விட அதிகம் போல் தெரிகிறது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அதிகமாக துன்பம் நபிமார்களுக்கு தான் ஏற்படும் ஹதீஸில் வருது. இன்னைக்கு பார்த்து பாலஸ்தீன் மக்கள் படக்கூடிய கஷ்டத்தை வந்து நபிமார்கள் பட்டதாக தெரியல. பர்மாவில் பர்மான்னா மியான்மரில் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் படக்கூடிய ஒரு கஷ்டத்தை வந்து நபிமார்கள் பட்ட மாதிரி நமக்கு தெரியலை. அதே மாதிரி சைனாவில் உய்கூருங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் படக்கூடிய அடக்குமுறைகளுக்கு வந்து நபிமார்கள் ஆளான மாதிரி தெரியல. ஏன்னு ஒரு கேட்குறார். நம்ம பார்க்கணும், அவ்வளோ கஷ்டப்படுற, அவ்வளோ துன்பப்படுறாங்க, இவ்வளோ நபிமார்கள் பட்டது இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்வி கேட்குறவர் கேட்குறார். அதில் ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டார். எதை கேட்குறாருன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரை திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், ஐயுன் நாசி அஷத்து படான், மனிதர்களில் அதிக சோதனைக்கு உள்ளாகக்கூடியவர்கள் யார், கடும் சோதனைக்கு இறைவனால் கடுமையாக சோதிக்கப்படுபவர் யார் அப்படின்னு வருது. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அன்பியாவும் நபிமார்கள் தான் கடுமையாக சோதிக்கப்படுவாங்க. அப்புறம் சிம்மல் அம்சலு, அப்புறம் அடுத்த நிலையில் உள்ளவர்கள், அப்புறம் ஃபல் அம்சலு, அதுக்கு அடுத்த நிலையில் உள்ளவர்கள். இப்போ யுபுத்தல ரஜுல் அலா ஹசபி தீனிகி, அவனுடைய தீனுக்கு தக்கவாறு அவன் சோதிக்கப்படுவான். அவனுடைய மார்க்கை பற்றி எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்தவாறு எல்லாம் என்ன செய்வான், சோதனையை கொடுப்பான். இப்போ இன்கான தீனு சுல்பன் இஷ்டத்த படாவு, அவனுடைய தீன் வந்து ரொம்ப கடுமையான உறுதிப்பாடு உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் அவனுக்கு கொடுக்குற சோதனையும் கடுமையாக இருக்கும். ஒயின்கான ஃபி தீனிகி இருக்கத்தும், அவனுடைய தீனில் வந்து இருக்கத்து என்ன மென்மை உறுதிப்பாடு கம்மி இருக்கும் என்று சொன்னால் உபுத்திலியால ஹசபி தீனிகி, அந்த தீனுக்கு தக்கவாறு அவனை சோதிச்சுக்கிடுவான். அப்போ ஃபொமா எப்ரஹுல் பலாவு பில் அபுதி, ஒரு அடியானுக்கு துன்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஹத்தா எத்ருக்கோ எம்சி அல்லது மாலை ஹத்தியத்துன், அவன் மீது எந்த குற்றமும் இல்லாமல் அந்த பூமியில் நடமாடுற அளவுக்கு ஆக்கிடுவான். ஒவ்வொரு சோதனையாக கொடுத்து 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 அவன் செஞ்ச பாவங்களுக்கு அதை பரிகாரமாக்கி ஒரு பாவம் இல்லாத நிலையில் அவன் மூத்தாகி விடுவான் அப்படிங்கிற கருத்தில் இந்த ஹதீஸ் திருமதியில் வருது. 2398 வருது. இதை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ இது நபிமார்கள் தான் அதிக கஷ்டம்ங்கிற கருத்து உங்களுக்கு வருகிறது. இந்த கருத்தை அப்படி புரிந்து கொள்வதா, எப்படி புரிந்து கொள்வது? ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான். இதனுடைய கருத்து நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. இந்த உலகத்தில் போய் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் பாலஸ்தீன் முஸ்லீம்கள் படுற கஷ்டத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரசூல்லா நிஜமாக அந்த அளவுக்கு பாலஸ்தீன் மக்கள் இன்றைக்கி படுறாங்களா, அந்த கஷ்டத்தையெல்லாம் ரசூல்லா படவே இல்லை தான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதை விட ஜாஸ்தியான கஷ்டத்தை இன்றைக்கி படுட்டுருக்கிறாங்க தான். அப்போனா அப்போ அதை சொல்லலை. இது வந்து அதை சொல்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு விளைவிக்கணும். அப்புறம் என்ன தான் வழங்குறது? இப்போ உதாரணம், நபிமார்கள் தான் அதிக கஷ்டத்துக்கு வந்தாங்கன்னு இருக்குது. இப்போ நபிமார்களில் தாவூத் நபி என்ன கஷ்டப்பட்டார்? அவர் ராஜாவாக இருந்தார். உனக்குதா சுலைமான் நபி என்ன கஷ்டப்பட்டார்? அவரும் ராஜாவாக சேகர். எந்த அளவுக்கு பெரிய சக்கரவர்த்தி, ஜின்கள் சைத்தான்கள்லாம் கட்டுப்படுற அளவுக்கு என்ன எவருக்கும் கொடுக்காத, ரப்பி ஹப்லி முருக்கன்லா எம்பகையில் யாதி பாதி, எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி எனக்கு கொடுன்னு கேட்டாரே, அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய சக்கரவர்த்தி அவர் இருந்தார். அவர் என்ன கஷ்டப்பட்டார்? நபிமார்கள் தான் கஷ்டப்பட்டார்கள்ன்ற அர்த்தத்தை நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால், நபிமார்கள் கஷ்டப்படாமலும் இருந்திருக்கிறாங்களே, நல்லாவில் இருந்திருக்கிறாங்க. அரண்மனை, அப்படி அரண்மனை, சொகுசான அரண்மனையில் வாழ்ந்திருக்கிறாரு சுலைமான் நபி. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ நபிமார்கள் தான் ரொம்ப சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பது இந்த உலகத்தில் கொடுக்குற ஒரு துன்பத்தை பற்றிய ஒரு விஷயம் இல்லை. அதை வச்சு அதை சொல்லலை. நபிமார்கள் பட்ட கஷ்டத்தை விட சாதாரண மக்கள் அதிகமாக கூட கஷ்டப்படுவாங்க. துன்யாவில் சில விஷயங்களுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அவங்க கஷ்டப்பட அடக்குமுறை கொடுக்கு முறைகளுக்கு என்ன செய்வாங்க, உள்ளாக்கப்படுவார்கள். அது அப்போ இந்த ஹதீஸ் வந்து அந்த உலகத்து இந்த கஷ்டப்படுறாங்களே பாலஸ்தீன் மக்கள்லாம்,
இதை இதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கஷ்டத்தை தான் அது குறிக்கிறது நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னு கேட்டால் இதில் சோதித்தல் என்று வருகிறது. சோதித்தல் என்பது என்னன்னு கேட்டுச்சின்னா, சோதித்தல்னா என்னென்னா கஷ்டத்தை கொடுத்து சோதிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. சோதனை வந்து ரெண்டு விதமாகவும் வரும். எந்தில் உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இப்போ சுலைமான் நபியை பற்றி அல்லா 27வது சூராவோட 40வது வசனத்தில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், அந்த அந்த பக்கத்து நாட்டுடைய ராணியுடைய சிம்மாசனத்தை யார் எடுத்துகிட்டு வருவான்னு கேட்குவார். கேட்டவுடனே ஒரு ஒரு ஜின்னு சொல்லணும், கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே நான் கொண்டாந்து வச்சிருவேன், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல வச்சிருவேன்னு சொல்லுவோம். அது சொன்னபடி அதுங்க முன்னாடியே நிற்கிது. அந்த சிம்மாசனத்துக்கு அந்த ஜின்னு தூக்கிட்டு வந்துருச்சு. வந்தவுடனே செய்வார்னா, காட ஆதாமின் பதில் ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய அருட்கொடை அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ எவ்வளவு நீ என்னை அவன் சோதித்து பார்ப்பதற்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான், அஷ்கூரா மக்ஃபூர், நான் நன்றி செலுத்துகிறேனா நான் நிராகரிக்கிறேனா நன்றி கெட்டவனா இருக்கிறேனா என்று பார்ப்பதற்கு என்னை அல்ல, இதுதான் சோதனை. அப்போ அல்ல என்ன செய்யறான்னு சில ஆட்களுக்கு பெரும் செல்வத்தை கொடுத்துருவான், செல்வத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து சோதிக்கிறதுக்கும் கொடுப்பான், நல்லா அனுபவிச்சிருப்போங்கடான்னு கொடுப்பான். இந்த நபிமார்களுக்கு நிறைய கொடுத்தான்னு சொன்னால் எது கொடுக்குறான்னு கேட்டால், இவ்வளவு கொடுத்த பிறகு இவர் எப்படி இருக்கிறார், என்னை விளங்கி நடக்கிறாரா, எனக்கு நன்றி உள்ள நடக்கிறாரான்னு பார்க்கறதுக்காக வேண்டி நல்லா கொடுப்பானான். அப்போ இப்ரா சுலைமான் நபி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எதற்காக இவ்வளவு பெரிய அபரிமிதமான ஒரு ஒரு பாக்கியத்தை எல்லாம் எனக்கு தந்திருக்கிறான் என்று கேட்டால், எவ்வளவு நீ என்னை சோதிப்பதற்காக, என்ன சோதிப்பதற்காக, அஷ்குரு அமக்ஃபுரு, நான் நன்றியோடு இருக்கிறேனா நன்றி கேட்டு இருக்கிறேனா என்று சோதிப்பதற்கு அல்லாஹ்வே தந்திருக்கிறான். இதுதான் சோதனை. சோதனை ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்கன்னா, அதிகமான சோதனைக்கு அந்த பலாங்கிற வார்த்தை அந்த ஹதீஸில் வரும். நீ சொல்லக்கூடிய ஹதீஸ்லையே ஐயுன் நாசி அஷத்து பலான், அதிகமாக பலா சோதனைக்கு உள்ளாகப்பட்டவர்கள் யார். அப்போ நபிமார்களெல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால், ரொம்ப கஷ்டம் கொடுப்பான். கஷ்டம்னா என்னென்ன கஷ்டம்னா, மன உளைச்சலை கொடுத்து பிள்ளை இல்லாமல் ஆக்குறது, நிம்மதி இல்லாமல் ஆக்குறது, அது விற்பனையாக உடலுக்கு உடல் ரீதியான பாதிப்பு மட்டும் சோதனை கிடையாது, பலவிதமான பாக்கியங்களை கொடுத்து சோதிக்கிறது, செல்வத்தை கொடுத்து சோதிக்கிறது, கொடுத்து ஒழுங்காக நடக்கிறாரா இல்லையான்னு அவருக்கு ஒரு 1000 பரிசை வச்சான்னா நம்ம 10 பரிசை எல்லாம் வைப்போம். நபிமார்களுக்கு ஒரு 1000 டெஸ்ட் வச்சான்னு சொன்னால், நம்மளை மாதிரி ஒரு சாதாரண பலவீனமான ஆட்களுக்கு ஒரு 10-20 டெஸ்ட் வச்சிருவோம். ரொம்ப நான் வச்சு தாங்க மாட்டாங்க, ரொம்ப சோதிக்கக்கூடாது அப்படின்னு நல்லா விட்டுருவாங்கிற அந்த அர்த்தம் தான் தருமே தவிர, அந்த உலகத்தில் படுற இந்த கஷ்டம்னு அர்த்தம் வச்சிங்கன்னு வைங்க, கஷ்டம் மட்டும் சோதனைன்னு வரலையே மார்க்கத்தில், நல்லது தானே சோதனைன்னு வருது. இன்னும் சொல்ல போனால் குரானில் என்ன இருக்குன்னு கேட்டால், 21வது சூராவில் 35வது வசனத்தில் சொல்கிறது, ஓ நபுலுவுக்கும் பிஷர்ரி வல் ஹைரி, நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் உங்களை சோதிப்போம், ஓ நபுலுவுக்கும் உங்களை நம்ம சோதித்து பார்க்கும், பிஷர்ரி வல் ஹைரி, கெட்டதை வச்சும் சோதிப்போம் நல்லதை வச்சும் சோதிப்போம், பெரிய பெரிய அரண்மனை ஒன்று கொடுத்தும் சோதிப்போம், ஒரு கெட்டதை கொடுத்தும் சோதிப்போம், துன்பத்தை கொடுத்தும் சோதிப்போம். சோதித்தல் என்பது வந்து இவன் நம்மளை வந்து இவன் நல்லா அனுபவிச்சுட்டு போட்டு நல்லா கொடுக்க மாட்டான், கொடுக்கும் எப்படி கொடுப்பான், இதை கொடுக்குறோம் இவன் எப்படி நடக்கிறாங்கிறத தனியாக வாட்ச் பண்ணுறான்லாம், மற்றவங்களும் அப்படி வாட்ச் பண்ணுறது கிடையாது. நபிமார்களை சோதிக்கிற அளவுக்கு எல்லாம் என்ன செய்ய மாட்டான், நம்மளை சோதிக்க, நமக்கு பெரிய எனக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான்னு வைங்களேன், இதில் பெரிய சோதனையெல்லாம் வைக்க மாட்டான். இவன் நம்ம சாதாரண மனுஷன் இப்படி தான் இருப்பான்னு அதை லைட்டாக விட்டுருவான். ஒரு நபிமார்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விஷயத்தும் துணுக்காக இருப்பான், ஒழுங்காக இருக்காரா இதில், ஒழுங்காக இருக்காரு அதில், ஒழுங்காக இருக்காருன்னு ஒன்று ஒன்றையும் பார்ப்பான். அப்போ அல்லாஹு வந்து இவர் சரியாக நடக்கிறாராங்கிற அந்த பரீட்சை இருக்கு இல்லையா, அதைத்தான் சோதனைன்னு சொல்லப்படுதே தவிர, உலகத்தில் படுற அடி உதயத்தான் குறிக்குதுன்னு சொன்னால், பல நபிமார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்களே அவங்கெல்லாம் சோதிக்கப்படலன்னு ஆயிரும், அதை நம்ம விளைவிக்கணும். சோதனை என்பது வந்து வெறும் கஷ்டங்களை கொடுப்பது, அதாபு கொடுப்பது, உலகத்தில் உள்ள இன்பங்கள்லாம் பறித்து கொடு சித்திரவதைக்கு உள்ளாகிறது என்பதை குறிப்பது அல்ல. அவர் கரெக்டாக நடக்கிறார், அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறான் என்றால் சோதிச்சு பார்க்குற கொடுக்குறான்னு நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ பலஸ்தீன் மக்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறானே, இந்த கஷ்டத்தில் அவன் எப்படி தேறுகிறார்கள்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு கொடுத்தான்னு நீங்கள் சொல்ல இயலாது. கஷ்டத்தை கொடுத்துருக்கான், அதை எல்லாம் எழுதினபடி செய்கிறான், நாடி எதை செய்வேன்னு காட்டுவதற்கு செய்வான், அவங்க எத்தனை பேர் சபுராக இருக்கிறான்னு பார்ப்பதற்கு செய்கிறான்னு அதை எடுத்துக்கொள்ள இயலாது. ஆனால் நபிமார்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தான்னு சொன்னால் அதில் எல்லாமே சோதனை தான். பிள்ளைகள் இல்லாமல் பல நீண்ட வருஷம் இப்ராஹிம் நபிக்கு பிள்ளை இல்லாமல் ஆக்கணும், அது சோதனை. இது மாதிரி எத்தனை பேருக்கு ஆக்கி வச்சுருப்போம், அது சோதனை ஆக்க மாட்டான்லாம். அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் இவர் இறை தூதர்ந்து இருக்கும்பொழுது என்ன செய்யணும், இவர் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு பார்ப்பான்லாம்.
அந்த சோதனையின் அர்த்தம் எடுத்தா தான் இது பொருந்தும் அந்த வளைக்கணும். அதாவது சென்னையிலிருந்து சபீர் என்கிற சகோதரர் கேட்கிறார், அதாவது மாற்றுக் கொள்கையில் உள்ளவர்களிடம் பேசும்போது பிறை சம்பந்தமாகவோ அல்லது விரலை அசைக்கும் விஷயமாகவோ பேசும்போது ஒரு ஹதீஸை உதாரணம் காட்டுகிறார்கள். அதாவது சரியாக இருந்தால் இரண்டு நன்மை, இல்லாவிட்டால் ஒரு நன்மை, இப்படிங்கிற ஒரு ஹதீஸை வச்சு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன வழக்கான்னு கேட்குறாரு. அதாவது ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம என்ன செய்கிறோம், இது விரலை அசைக்கணும்ப்பா ஹதீஸில் இருக்குங்கிறோம், இருந்துட்டு போகுதுங்க, நாங்கள் எங்களுக்கு தான் சரின்னு தெரியுது, நாங்கள் இதை தான் செய்வோம், நாங்கள் செய்கிறது சரியாக இருந்தால் ரெண்டு குழி கிடைக்கும், தப்பாக இருந்தால் ஒரு குழி கிடைக்கும்ல. அப்போ நம்ம ஒரு தவறான ஒரு இதை சுட்டி காட்டும் போது அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா ரெண்டு குழி கிடைக்கும், தவறாக செஞ்சீங்கன்னா நீங்கள் பாவியாக மாட்டீங்க, ஒரு குழி கிடைச்சிடும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, அவங்க செய்கிற அந்த செயலை நியாயப்படுத்திக்கிட்டு இந்த ஹதீஸை சொல்கிறாங்களே, அந்த ஹதீஸ் இப்படி இருக்குதா அதான் விளக்கமானு கேட்குறாரு. அந்த ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், அது புகாரில 7352 ஹதீஸில் வருகிறது. அமருமுல்லாஸ் அறிவிக்கிறாங்க, இதா ஹக்கமல் ஹாக்கிம், ஒரு நீதிபதி ஒரு ஜட்ஜி இருக்கிறார், அவர் தீர்ப்பளிக்கிறார். தீர்ப்பளிக்கும் போது ஃபஜித்தகத, நன்கு ஆய்வு செய்து தீர்ப்பளிக்கிறார். தீர்ப்பளித்து சும்மா அசாப, அவர் சரியான தீர்ப்பை அளித்து விட்டார். அப்படி செய்தால் பலவு அஜிராணி, அவருக்கு இரண்டு கூலிகள் உண்டு. ஒய்தா ஹக்கம, அவர் தீர்ப்பளிக்கிறார், ஃபஜித்தகத நல்ல ஆய்வு செஞ்சு தேடி துருவி தீர்ப்பளிக்கிறார். சும்மா அகுத்தா, ஆனால் தப்பான தீர்ப்பாக போச்சு. அப்படி இருந்தால் ஃபலகு அஜுருன், அவருக்கு ஒரு கூலி இருக்கிறது அப்படின்ற இதில் இருக்கிறது. முதல் விஷயம் இது யாரை பற்றி பேசுதுன்னு கேட்டால், ஹாக்கிம். ஹாக்கிம்னா ரெண்டு பேர் வழக்கு கொண்டு வருவாங்க, ரெண்டு பேர் வழக்கு, என்னுடையது உன்னுடையதுன்னு ரெண்டு பேரும் உரிமை கொண்டாடுவாங்க. அதில் யாருக்கு உரியதுங்கிறது ஒரு முடிவு செய்யணும். அப்படி முடிவு செய்யும்போது இவருக்கு உரியதுன்னு சொல்லிடலாம், அவருக்கு உரியதுன்னு சொல்லிடலாம். அப்படி சொல்லும்போது நீ வந்து மேம்போக்காவெலாம் சொல்லிட்டு போயிடக்கூடாது, ஆய்வு செஞ்சுடணும். இவனுக்கு உரியதுன்னு சொல்வதா, இவனுக்கு உரியதுன்னு சொல்வதா என்று என்ன இஜித்தகத. ஒரு ஹாக்கிம், ஹாக்கிம்னா யாரு, ஹாக்கிம்னா நீதிபதிக்கு சொல்கிற வார்த்தை. ஒரு ஹாக்கிம் வழக்கு யார் இடத்துல வருகிறது அவருக்கு பேர் தான் ஹாக்கிம். அப்போ ஒரு ஹாக்கிமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், என்னுடையதுன்னு இஸ்மாயில் சொல்கிறாரு, என்னுடையதுன்னு முஸ்தபா சொல்கிறார். இவர் தீர்ப்பளிக்கணும், என்ன செய்யக்கூடாது, ஏனாதான் பண்ணிடக்கூடாது, நல்ல ஆய்வு செய்யணும். ஓ ஆதாரம் என்ன, ஓ ஆதாரம் என்ன, இதுக்கு என்ன பதில் உணர்றேன், அதுக்கு பதில் என்ன வச்சுக்கிறேன், இப்படின்னு எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு கூட்டி கழித்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த விஷயத்தில் இவன் தான் தப்பு செஞ்சுருக்கிறான், அல்லது இந்த பொருள் அவனுக்கு தான் சொந்தம்னு ஒரு முடிவு எடுத்துடுறாரு. அப்படி எடுக்கிற முடிவு அது சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம். அது சரியாக இருந்துவிடும் என்று சொன்னால் அவருக்கு ரெண்டு கூலி கிடைச்சிடும். ஆனால் அவர் ஆய்வு செஞ்சு முடிவு எடுக்கிறார், அது தவறாயிருச்சுன்னா ஒரு கூலி கிடைக்கும், தப்பான தீர்ப்பாக போச்சு. இவனுக்கு உரியதுன்னு சொன்னால் அது அது தப்புது, ஒரு கூலி கிடைக்கும்னு இருக்குது. இது எப்போ தெரியும், நான் அளித்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு என்றோ தவறான தீர்ப்பு என்றோ எப்போ தெரியும், அது உலகத்தில் தெரியாது. நான் என்ன செஞ்சிருவேன்னா, இது வந்து அப்துல் காருக்கு உரியது நான் சொல்லிடுவேன், இஸ்மாயில் கூடன்னு சொல்ல மாட்டேன். அப்போ இது நான் இவனுக்குன்னு சொன்னது சரியான தீர்ப்பா தவறான தீர்ப்பா தெரியாது. எப்போ தெரியும், ஆகரத்தில் விசாரிப்பாட்டேன், என்னடா தீர்ப்பளிச்ச, இல்லை இல்லை நான் ஆய்வு செஞ்சு தான் செஞ்சேன், என்னால் இயன்ற அளவுக்கு முயற்சி பண்ணி செஞ்சேன், அப்படியா செஞ்சேன், நான் சரியாக தான் செஞ்சுருக்கிறேன், உனக்கு ரெண்டு கூலி போ, நீ என்னடா இப்படி தப்பாக செஞ்சேன், என்ன நான் உன்ன தான் செஞ்சேன், ஆய்வு தான் செஞ்சேன், நல்ல ஆதாரத்தை நான் திரட்டினேன், ஆனால் இவனுக்கு உள்ளதுதான் எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்கிறேன், இல்லைடா அப்படி இல்லை, இவன் தான் உரியவன், நீ வந்து ஏமாந்துட்ட, தப்பான தீர்ப்பளிச்சுட்ட, அதுக்காக நீ தண்டனை கொடுக்க மாட்டேன், உனக்கு ஒரு கூலி இருக்குது. இது சரியா தவறாங்கிறதை வந்து மறுமையில் தான் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு நமக்குள்ள மசாயலுக்கு சம்பந்தமே கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, என்னிடத்தில் நீங்கள் வழக்கு கொண்டு வர்றீங்க, இன்னமான பசனும் என்கிட்ட, நான் ஒரு மனுஷன்தான், என்னிடத்தில் நீங்கள் வழக்கு கொண்டு வர்றீங்க, நான் என்ன என்று வளவு கொண்டு வர்றதுல வந்து இப்போ அல்ல பாலக்கும் அல்ஹனபி ஹுஜ்ஜதி, ஒருத்தன் வந்து நல்ல வாதத்தன்மை உள்ளவனாக இருக்கிறான், இன்னொருத்தன் அப்புறானியாக இருக்கிறான், நான் என்ன செஞ்சிருவேன், இந்த வாதத்தன்மை உள்ளவனுடைய வாதத்தை கேட்டு அது உண்மையை நம்பி அவனுக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிருவேன். ஆனால் உண்மையில் அவனுக்கு சாதகமாக நான் தீர்ப்பளிக்க கூடாது, இவனுக்கு தான் தீர்ப்பளிக்கணும், அப்படி தீர்ப்பளிச்சிட்டேன் என்று சொன்னால் அவன் மறுமையில் நரகத்தின் கங்கைத்தான் சாப்பிடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர என்ன சொல்லலை, இந்த உலகத்தில் இது சரின்னு தெரியும்னு சொல்லலை. ரசூலுல்லாஹ் அளித்த தீர்ப்பை
சரியா தவறான்னு ரசூலாவுக்கு தெரியாது. நல்லா வளைக்கிறங்க. என்னிடத்துல ஒரு வழக்கை கொண்டு வர்ற ரசூலா சொல்கிறாங்க, என்னிடத்துல ஒரு வழக்கை கொண்டு வர்றீங்க, நான் என்ன செய்யறேன், விசாரி தீர்ப்பளிச்சிட்றேன். தீர்ப்பளிக்கும் போது இதுதான் சரின்னு நான் தீர்ப்பளிச்சிட்றேன். ஆனால் சரி இல்லாமலும் இருக்கும், சரி இல்லாமல் இருக்கும். இப்போவே தெரிஞ்சிட்டா தான் தீர்ப்பு மாற்றிடலாமே. சரி இல்லாமல் இருக்கும்னு இப்போ தெரியாது, சரியானதுன்னு நான் தீர்ப்பளித்து விடுவேன், ஆனால் அது சரியில்லாமலும் இருக்கும். அப்படி இருக்குமையானால் அவன் நரகத்தின் கங்கை தான் அவன் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இதனுடைய கருத்து என்னவென்று கேட்டால், மனிதர்களுடைய வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடியவர்கள் நல்ல ஆய்வு செஞ்சு சொல்லுங்கள். தீர்ப்பளிக்கிறதுக்கு பயப்படாதீங்க, நம்ம தப்பாக அழிச்சிருவோமோ, நம்ம தவறான தீர்ப்பளித்து விட்டால் குற்றவாளி ஆயிடுவோமோ அப்படின்னு சொல்லி இந்த பொறுப்பேற்றுக்கிறதோட பயந்து ஓடிடக்கூடாது. நான் மாட்டப்பா இந்த வழக்குக்கு, வழக்கு விசாரிக்கிறது எனக்கு வேணான்னு யாரும் பயந்து ஓடக்கூடாது. அதனால ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அந்த இடம் காலி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நீ மனுஷங்கிற முறையில் சரியாகவும் சொல்லுவோம் தப்பாகவும் சொல்லுவேன், அதுக்கெல்லாம் உன்னை தண்டிக்க முடியாது. வேணும்னு தப்பாக சொல்லியிருந்தீங்கன்னா தண்டிக்கலாம். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இதை கமல் ஹாக்கிமும் ஃபஜித்தகத, ஒரு ஹாக்கிம் தீர்ப்பளிக்கிறான், ஃபஜித்தகத நன்கு ஆய்வு செய்கிறான். ஆய்வு செஞ்சு தீர்ப்புன்னு சும்மா அசாபா சரியான தீர்ப்பை சொல்லிவிட்டால், சரியான தீர்ப்பை சொல்லிட்டான்னு எப்போ நமக்கு தெரியும், இப்போவே தெரிஞ்சிருமா, இப்போ தெரிஞ்சால் மாற்றி இவனுக்கு மாற்றி சொல்லிடுவோமே. அப்போ சரியான தீர்ப்பு எனக்கு தெரியாது, நான் சரி நினச்சிக்கிட்டு இருப்பேன். அங்கே போய் மறுமையில் போகும்போது தான், அடே நீ இவனை சரியான தீர்ப்புன்னு நினச்ச, இது சரி இல்லை, நீ அப்துல் காருக்கு உள்ளன்னு சொன்னிய, தப்பு அது, அது இஸ்மாயிலுக்கு உள்ளது தான், நீ ஒழுங்கு ஆய்வு செஞ்சிட்ட, அதனால உனக்கு ஒரு கூடி தர்றேன். தீர்ப்பு தப்பு தான், தீர்ப்பு தப்பாக இருந்தாலும் நீ வந்து வேணும்னு அதை செய்யலை, மனித சக்திக்கு உட்பட்டு ஆய்வு செஞ்சு நீ செஞ்சுருக்கிறாய். இது ஒரு இது இது வந்து மசாயில் கொண்டாந்து பொறுத்துறாங்க, இது ஆதாரங்களை கொண்டு முடிவு செய்கிற விஷயம், இது வழக்கு மாதிரி உள்ளது கிடையாது. வழக்கில் இது என்னுடையதா உன்னுடையதா, இவன் உண்மை சொல்கிறான் அவன் உண்மை சொல்கிறானாங்கிற விஷயம் வந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். மார்க்காதத்தை விரல அசைக்கணுமோ அசைக்கக்கூடாதுங்கிறது இந்த ஆதாரத்தை வச்சு பேசக்கூடிய மனிதனுடைய உள்ளங்களை பார்த்து முடிவு செய்கிற ஒரு விஷயம் இல்லை. உன் ஆதாரம் என்னடா, உன் ஆதாரம் என்னடா, ஆதாரம் காட்டான், இவன் ஆதாரம் இல்லை, இதான் சரின்னு போயிட வேண்டியது தானே. அப்போ இந்த விஷயத்தில் இதுதான் சரி இதுதான் தவறு என்று நம்ம முடிவெடுக்க இயலும். எதில், மார்க்க விஷயத்தில் ஒருத்தர் அஞ்சு வேலை தொழுகங்கிறான், ஒருத்தர் நாலு வேலை தொழுகங்கிறான், ரெண்டு பேரும் கூலி கொடுத்துருவோமா? அஞ்சு வேலை தொழுகைக்கு என்ன ஆதாரம், நாலு வேலைக்கு தொழுகை என்ன ஆதாரம், நீ ஆய்வு செஞ்சு அஞ்சு வேலை தான் முடிவு செஞ்சு அதுதான் நிச்சயமாக சரி என்று அடித்து சொல்லலாம். அஞ்சு வேலை தான், நாலு வேலைங்கிற கிடையாது, அடித்து சொல்லலாம். ஆனால் மனிதனுக்கு அளிக்கிற தீர்ப்பை நீ அடித்து சொல்ல முடியாதுங்க. அவன் வந்து மனிதன்கிற முறையில் ரெண்டு பேரும் போய் சொல்லுவானோ, முன்ன முன்னே சொல்லுவாங்க, சாட்சியில் போய் சொல்லுவாங்க, ஆதாரத்தில் போய் சொல்லுவாங்க, ஆவணத்தில் போய் சொல்லுவாங்க. அதனால வந்து இந்த ஹாக்கியம் தீர்ப்பளிக்கிற ஒரு விஷயத்தை இதில் கொண்டாந்து ஃபிட் பண்ணக்கூடாது. இதில் உலகத்திலேயே நமக்கு நல்லது கெட்டது தெரிந்துவிடும். உலகத்தில் நினைஞ்சிருவேன், இப்போ பாங்கு பாங்கு சொல்வது இதுதான் வாசகம் இருக்குது, இதுதான் வாசகம், எதை வச்சு எந்த இந்த மனிதனை வச்சுட்டா நீங்கள் முடிவெடுத்தீங்க, ரசூலுல்லாஹி தான் சொன்னாங்க, அதனால அது சரி அப்படி முடிவெடுத்துறோம். அந்த மாதிரி எடுக்கிற முடிவுகளில் வந்து சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம், இப்படி வர ஆதாரத்தின் அடிப்படை முடிவெடுத்தா அதான் சரி, தவறுக்கு வேலையே கிடையாது. ஆனால் சரியா தவறாங்கிற ஒரு விஷயம் எதில் வரும்னு கேட்டால், உங்கள்கிட்ட வரக்கூடிய கோலகாரன்னு ஒருத்த மேலே கேச கொண்டாந்து கொடுக்குறீங்க, நான் தான் நீதிபதி விசாரிக்கிறேன், விசாரிச்சேன்னு சொன்னால் ஆதாரங்கள்லாம் அவங்க ஒழுங்காக அழகாக ஜோடிச்சிருக்கிறாங்க, இவன் கூட செய்யலை, ஆனால் அழகாக செட்டிங் பண்ணி ஜோடிச்சு கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க, எனக்கு பார்த்தோம்னு சொன்னால் இவன் தான் கொலை செஞ்சுருப்பான்னு எனக்கு படுது, நான் கொலையாளி தீர்ப்பளிச்சிட்டேன், தூக்கு தண்டனை கூட கொடுத்துட்டேன். இது என்ன கிடைக்கணும், பயங்கர தண்டனை கிடைக்கணுமா இல்லையா, கிடைக்காது. எப்போ கிடைக்காது, நான் ஒழுங்காக ஆய்வு செஞ்சு என்னுடைய ஆய்வு பிரகாரம் இது இருந்தால் இதான் இப்படி தான் வரணும்னு சொல்லி முடிவெடுத்து நான் தீர்ப்பளித்திருந்து இவன் கோலகாரனாக இல்லாமல் இருந்து நான் கோலகாரனே தீர்ப்பளித்தேன் என்று சொன்னால், மறுமையில் எல்லாம் என்ன செய்வான், அடே உன் தீர்ப்பு தப்பு, ஆனால் உன்னை நரகத்தில் போட மாட்டேன், ஏன்னு நீ மனுஷன், மனுஷ சக்திக்கு உட்பட்டு தான் நீ முடிவு எடுத்திருக்கிறாய், செய்ய வேண்டிய ஆய்வை ஒழுங்காக செஞ்சாய், ஆனால் தப்பான முடிவு எடுத்து விட்டாய், ஏன்னு அவன் அந்த சாட்சியில் போய் சொன்னால் உனக்கு தெரியாது எந்த நோக்கத்தில் அந்த ஆவணங்கள் பொய்யா என்று உனக்கு தெரியாது, உன்னை ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்னு நல்லா என்ன செய்வான்னு கேட்டால், இவனுக்கு குலத்தை மரண தண்டனை கொடுத்துருக்குற, உன்னை தண்டிக்கணும், ஆனால் தண்டிக்க மாட்டேன், ஏன்னா நீ ஒழுங்கு ஆய்வு செஞ்சுருக்கிற, ஒரு கூடி இருக்கு போட்டுருவாங்களா. அப்போ இது வந்து வழக்குகளுக்கு அளிக்கிற தீர்ப்பை பேசுகிற ஒரு விஷயம் தானே தவிர ஆய்வை பேசுகிற விஷயம் இல்லை. அதனுடைய கிரவுண்டு வேறு, இதனுடைய கிரவுண்டு வேறு.
அதை விளங்கிக்கணும். அதுக்கடுத்து முகமது இக்பாலுங்கிற ஒளத்தூர்லேருந்து கேட்டிருக்கிறாரு, என்ன கேட்குறாருன்னா, அல்லாவின் பள்ளிவாசல் என்று மக்களிடம் நிதி திரட்டி பள்ளி கட்டுகிறார்கள், அதில் தங்கள் அமைப்பின் சார்பிலான போராட்டங்களை மட்டும் அறிவிக்கிறார்கள், மற்ற போராட்டங்களை அறிவிப்பதில்லை, இது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. பள்ளிவாசலுங்கிறது மக்கள் அவங்க சொந்த காசை போட்டு கட்டுறதில்லை, மக்கள்கிட்டருந்து வசூல் பண்ணுறாங்க, அல்லாவுடைய பேரை சொல்லி தான் வசூல் பண்ணுறாங்க. அல்லாவுடைய பள்ளின்னு கட்டின பிறகு ஏதாவது போராட்டங்கிறாண்டு வருதுன்னு வைங்களேன், அவங்க நிர்வாகம் பண்ணுறாங்கல்ல, அவங்க சார்பான போராட்டங்களை அந்த பள்ளியில் அறிவிக்கிறாங்க, மற்றவங்க நடத்துகிற போராட்டங்களை அறிவிப்பதில்லை, இது ஏன் அப்படி செய்கிறாங்க, இது ஒரு அநியாயமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இது அநியாயம்னு சொல்ல இயலாது. ஏன்னு கேட்டால், பள்ளி வாசல் என்பது வந்து தொழுகைக்கும் அல்லாவுடைய வணக்க வழிபாடுகளை செய்வதற்கும் உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த பள்ளி வாசல் செய்ய வேண்டிய அந்த கடமைகள் விஷயத்தில் வந்து நீ தொழுகவா, நீ தொழ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் தப்பு செஞ்சானா அது பள்ளிவாசலுடைய ஹக்கை மீறுகிறான்னு அர்த்தமாயிரும். அந்த கடமையை ஒழுங்காக செய்கிற வரைக்கும் அந்த பள்ளிவாசல் கடமையை செஞ்சுட்டான். இப்போ ஒருத்தர் போராட்டம் நடத்துகிறாருன்னு வைங்க, இந்த போராட்டங்கள்லாம் என்ன போராட்டம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, போராட்டம் நடத்துவது எல்லாமே நீங்கள் ஒரு சமுதாய பிரச்சனைன்னு இருந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு அரசியல் தான் இருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனைக்கு செஞ்சாலும் சரி, எதுக்கான இந்த போராட்டத்தை செய்கிறார் அவர், இப்படி செஞ்சால் நம்ம மக்கள்கிட்ட நம்ம நிற்போம், நமக்கு ஒரு பேர் இருக்கும், நம்ம இயக்கம் வந்து தக்க வச்சுக்கிறலாம். அப்போ எல்லா போராட்டங்களுமே, அது சிஏஏ போராட்டம் நீங்கள் நடத்தினாலும் சரி, சிஏஏங்கிறது உங்களுக்கு பிரதானம் இல்லை. என்ன பிரச்சனை, எல்லாரும் கத்துமோ, நம்ம கத்தாமல் இருந்தால் நம்மளை வீட்டு எல்லாரும் போயிடுவாங்க. அப்போ இந்த போராட்டம் என்பது வந்து எந்த இயக்கம் நடத்துகிறதா இருந்தாலும் சரி, 72 கூட்டம் சேர்ந்து தனித்தனியாக நடத்துகிற போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து போராட்டங்களுக்கும் பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. நம்ம நம்ம ஒன்று நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நமக்கு இருக்குதுல, அவங்க நம்பலை நம்மளை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமும் இருக்கிறது. அப்படி எல்லாரும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த போராட்டம் என்பதற்கு வந்து இவன் செய்ய மாட்டான், அவன் நடத்துகிற நம்ம அறிவிச்சோம்னா அவனுக்குல அந்த பேர் போயிடும், நம்ம நடத்துனதுக்கு அறிவிச்சோம்னு சொன்னால் நமக்கு அந்த ஆதாயத்தை அடைஞ்சிக்கலாம். அந்த விஷயம் ஆதாயம் அடைவதற்கு உள்ளது தான் போராட்ட அறிவிப்புகள். என்ன சரியான கேள்வி நீ எப்படி கேட்கணும்னா, எதுக்கு இந்த போராட்ட அறிவிப்புகள்லாம் பள்ளிவாசலில் செய்யணும்னு கேளுங்க. அப்படி ஒன்றா கேட்கலாம், அவன் அறிவிக்கிறான், அவன் அறிவிக்க மாட்டாங்க, எவனை அறிவிக்க மாட்டாங்க, எவனும் அறிவிக்க மாட்டான். இப்போ நம்ம என்டிஏ இவ்வளோ அறிவிக்கிறேன்னு இவங்க சொன்ன ஜமாத்தை அறிவிக்க மாட்டாங்க, அவங்க போராட்டம் அவங்க அறிவிப்பாங்க. எந்த ஒரு கட்சி நடத்துகிற போராட்டமாக இருந்தாலும் அவங்க போராட்டத்தை தான் அவங்க கண்ட்ரோலில் உள்ள இடத்தில் அறிவிப்பார்கள். இதில் என்னென்னு கேட்டால், அந்த பள்ளிவாசலில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை அறிவிக்காமல் சுதந்திரமாக மக்களை விட்டுறது சரியான வலை. வெளியே நோட்டீஸ் கொடுத்துட்டு போகிறான், வர்ற போகிறவும் போய்க்கேன் இருக்கணும், ஆனால் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், அவங்கள அந்த எல்லா போராட்டங்களையும் நீங்கள் சமுதாயம் மார்க்கும் நினைக்கிறீங்க, கிடையவே கிடையாது. இது இதுக்கு மக்களுடைய கணக்கை பார்ப்பாங்க, இதுக்கு வந்து இதாக செஞ்சால் தான் மக்களுடைய ஆதரவு நமக்கு இருக்குது, இதுக்கு பயத்தோடு உட்காமல் இருந்தோம்னு சொன்னால் எல்லாம் நம்மளோட போயிடுவாங்க. நம்மளோட மக்களை தக்க வைத்து கொள்வதற்குத்தான் போராட்டமே தவிர அந்த இஷுவுக்காக நடத்துவது அது ஒரு போர்வை அப்படிங்கிற விளைவிக்கணும். அதனால் வந்து இப்போ பள்ளியாசலில் போராட்டங்கள் அறிவு செய்ய வேணான்னு எல்லாரும் இந்த முடிவு எடுத்தாங்கன்னா நன்மையாக இருக்கும். அடுத்து என்ன கேட்குறாருன்னா, புகாரியில் 4568 4567 அடுத்தடுத்த ஹதீஸ் ரெண்டும் முரண்பாடாக தெரிகிறது, எது சரியானது கேள்விக்கு பேரை காணாம். அதாவது என்ன வருதுன்னு கேட்டால், 4567 4568 ரெண்டு முரண்கிறார். என்ன முரண்னு கேட்டால், 4567 என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ரசுல்லாவுடைய காலத்தில் வந்து புகாரில் 4567 ஹதீஸை பாருங்கள். ரசுல்லாவுடைய காலத்தில் முனாஃபிக்குகள் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது பொய் காரணம் சொல்லி இங்கே தங்கிடுவாங்க. போருக்கு போகிறாங்கன்னு வைங்க, ஓது அங்கே பக்கமாக மதினாவும் நடந்தது, தூரமாக உள்ள போருக்கு போகிறாங்கன்னு வைங்க, அப்படி போனார்கள்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்றத தகல்லஃபு அன்ஹு, போருக்கு போகாமல் என்ன செய்வாங்கன்னா தங்கிடுவாங்க. தங்கிறது மட்டும் இல்லாமல் ஃபரிஹூம் பி மகாதிஹிம் ஹிலாஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா முன்னாடி விட்டுட்டு நம்ம இங்கே தங்கிட்டோம்ல, அதில் சந்தோஷப்படுவாங்க, ஏமாற்றி விட்டோம், இப்போ அடி வாங்கி சாப்பிட்டு நம்ம இங்கே ஜாலியாக உட்காந்துருப்போம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்தார். முனாஃபிக்குகள் ஒரு கூட்டம் இருந்தார்கள். ரசூல்லா போருக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க எல்லாம் சேர்ந்து போகணும்ல, தொழுகணும்ல, கரெக்டாக செஞ்சுருவாங்க. போருக்குன்னு வரும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அடி வாங்கணும்ல, அது எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி, வயிற்றுவலியாக இருக்குது, எதாவது தலைவலியாக இருக்குன்னு ஏதாவது பொய்யான காரணம்னு சொல்லிட்டு ஏமாற்றிடுவாங்க. ஏமாற்றிட்டு என்ன செய்வாங்கன்னா அங்கேயே வந்து மகிழ்ச்சி அடைஞ்சுவார்கள்.
ரசூல்லா வந்தவன என்ன செய்வாங்கன்னு கேட்டா இழத்ததரு அலைஹி இலைஹி, ரசூல்லாட்ட வந்து ஒரு காரணத்தை சொல்வார்கள். வரத்தான் நினைச்சேன், எல்லாம் முயற்சி பண்ணிட்டேன், திடீர்னு அப்படி ஆகிவிட்டது, திடீர்னு இப்படி ஆகிவிட்டதுன்னு எனக்கு நோய் நொடி குடும்ப பிரச்சனை எந்தையாவது சொல்லி ஒரு காரணத்தை சொல்லிடுவாங்க, சத்தியம் வேற பண்ணுவாங்க. செஞ்சுட்டு என்ன செய்வாங்கன்னா அஹப்பா யுகமது விமான விஃபாலும், செய்யாத ஒன்றுக்கு புகழப்படணும்னு விரும்புவார்கள். இப்படி என்ன செய்யறது, எனக்கு மட்டும் அந்த தலைவலி மட்டும் வராமல் இருந்துன்னு வைங்க, நான் அந்த கண்டிப்பாக போருக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவரை வந்து புகழுக்குரிய ஒரு விஷயத்தான் செஞ்சாருங்கன்னு காட்டிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்தார்கள், அவங்கள கண்டித்து தான் லா யகச பண்ணதீன எஃபரகூன பிமா ஆத்தவ், அவங்க செய்ததில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். யுஹிபூனா யுகமோது விமான எஃபாலு, அவங்க செய்யாத ஒரு விஷயத்திற்கு புகழப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களே, அவங்க வெற்றி பெற்றதாக நினைத்து விடாதீர்கள். அவங்க நான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறேன், செய்யலை ஆனால் புகழப்படணும், போருக்கு வரலன்னா இழிவு தானே, அந்த இழிவை சுமக்காமல் என்ன செய்வான்னு கேட்டால் நாங்கள் போருக்கு வரல தான், ஏன் வரல தெரியுமா, நாங்கள் அப்படியாக இப்படியாக எவ்வளோ முயற்சியெல்லாம் பண்ணணும், கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஆகி போயிட்டது, இது மட்டும் அந்த அந்த வைத்த வழி மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா நாங்கள் முதலாள வந்து நின்று போவாங்க, அப்போ அது புகழ் கிடைச்சிடும். செய்யாத ஒன்றுக்கு வந்து புகழப்படணும்னு விரும்புகிறாங்க, அல்லாவை ஏமாத்தலாம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் இறங்குறதுக்குரிய காரணம் வந்து இந்த ஹதீஸில் இப்படி சொல்லப்படுகிறது. இதே வசனம் இறங்குறதுக்கு வந்து அடுத்த ஹதீஸில் வேற மாதிரி வருதுன்னு அவர் சொல்கிறார். என்ன செய்கிறார்னு கேட்டால் இப்போ நம்ம சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால் யஹூதிகளை அழைத்தார்கள், ஃபஸாலஹும் அன் ஷய்இன், ஒரு விஷயத்தை பற்றி அவங்கள்ட்ட கேட்டார்கள். இப்போ கத்தமுகு ஈயாகும், ரசூல்லா விடத்தில் அதை மறைத்து விட்டார், ரசூல்லா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க விசாரிக்கிறாங்க மறைச்சிட்டாங்க. ஓ அகுபரகு பிகைரிஹி, வேற ஒரு பொய்யான விஷயத்தை சொல்லி ரசூல்லாட்ட ஏமாத்திட்டாங்க. ஃபரோஹூ அன் கதி இஸ்தஹமது இலைஹி, அதன் மூலமாக ரசூல்லா நம்மளை பாராட்டுவாங்க என்று நினைத்தார்கள். பிமா அகுபரகு அன்பு பிமா சாலம், கேட்டதுக்கு வந்து தப்பான பதிலை சொல்லிவிட்டு ரசூல்லா நம்மளை பாராட்டுவாங்கன்னு நினைச்சாங்க. ஓ ஃபரிஹு பிமா ஊத்துமின் கித்மானியும், அவங்க மறைச்சாங்கல்ல அந்த மறைக்கிற அந்த திறமைக்காக வேண்டி மகிழ்ச்சி அடைந்து கொண்டார்கள். இவங்களை பற்றி தான் அது இறங்கினது, உங்களுக்கு இங்கே முஸ்லீம்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு இப்னு அப்பாஸ் சொல்லிட்டு ஓதி காட்டுறாரு. ஒரு வசனத்தை என்ன ஓதுறாருன்னா, உய்தாக மீதாக்கல்லதின் ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய செஞ்ச உடன்படிக்கை எல்லாம் எடுத்த போது அவங்க எப்படி நடந்தார்கள்ங்கிற அந்த ஒரு வசனத்தை வாசி காட்டுறாரு. அதோட இதையும் வாசி காட்டுறாரு. இதை வாசி காட்டுறாரு, நாங்கள் செய்யாத ஒன்றுக்காக புகழப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களே, அவர்கள் ஜெயிச்சிட்டார்கள் நினைக்காதீங்கன்னு வருது. அப்போ அதில் வருது முனாபிக்குகளை பற்றி இறங்கினதாக வருகிறது, இதில் வருகிறது யகூதிகளை பற்றி இறங்கியதாக வருகிறது. அப்போ யகூதிகள் அப்போ முனாபிக்குக்கு இறங்கினது என்பதும் யகூதிக்கு இறங்கினது என்பதும் முரண்பாடு தானே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் முரண்பாடுன்னு கேட்குறார். ஆனால் யகூதிங்கிறவன் யாருன்னா அவன் தான் முனாபிக்கு, யகூதிகளில் ரெண்டு சாராக இருந்தாங்க. யகூதிகளாக இருந்துக்கிட்டு என்ன செய்வான்னு கேட்டால் முஸ்லீம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தால் யகுதி, முஸ்லீம்டைய அடையாளம் காட்டாத யகுதி, அதனால் அவனை யகுதின்னு தான் சொல்லுவாங்க. முனாஃபிக்குன்னு சொன்னாலும் அவனும் யகுதி தான். அப்போ ரெண்டுமே மெர்ஜி பண்ணி முரண் இல்லாமல் வழங்குவதாக இருந்தால் இது யகூதிகளை யகுதிகள் என்று இப்னு அப்பாஸ் சொல்வதும் அந்த ஹதீஸில் முனாஃபிக் என்று சொல்வதும் ரெண்டும் ஒன்று தான். இந்த யகுதி தான் அங்கே முனாஃபிக் வேஷம் போட்டதான் யகுதி தானே போட்டாங்க, யகுதியாக இருந்து கொண்டு போருக்கு வராமல் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த யகுதிகளை கூப்பிட்டு ரசூல்லா கேட்குறாங்க, என்னப்பா விஷயம், வேற ஒரு சொல்லி ஏமாத்துறாங்க, நம்ம மறைச்சிட்டோம்னு மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னு வருது. ரெண்டுமே இந்த போர் சம்மந்தப்பட்டதை தான் கேட்பாங்க, வேற ரெண்டையும் இணைச்சி பார்த்தோம்னு சொன்னான். ஆனால் என்ன வருதுன்னு கேட்டால் அதில் முனாஃபிக்கிட்ட கேட்டதாக வருது, இதில் யகுதிகிட்ட கேட்டதாக வருது. ஏன் அப்படி வருதுன்னு கேட்டால் யகுதிகள் தான் முனாஃபிக்காக இருந்தாங்க, அதிகமான யகுதிகள் கொஞ்சம் பேர் யகுதியாக டிக்ளேர் பண்ணிட்டே இருப்பாங்க, நடிக்க மாட்டாங்க. அதிகமான பேர் என்ன செய்வாங்கன்னா முஸ்லீம் கண்டா முஸ்லீம்ங்கிறது அங்கே போனால் அங்கே ஆளுக்காக சொல்லிக்கிறது. அப்போ யகூதிகளை விசாரித்தார்கள் முனாஃபிக்களை விசாரித்தார்கள் அப்படின்னு வரும்போது ரெண்டுமே ஒரு சாரார் தான், ரெண்டு பேருமே வந்து மறைச்சி தான் பேசுனாங்க, ஏன்டா போருக்கு வரலன்றவன பொய்யான விஷயத்தை சொன்னார்கள் அப்படின்னு விளங்கிட்டோம்னா ரெண்டுக்கும் என்ன செய்யாது முரணாக தெரியாது. அடுத்ததாக இன்று இன்றுன்ற ஒரு தேதி போட்டிருக்காரு, 15/9/24 பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் தன்னுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் ராமதாஸ் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு பெற்று தந்ததாக கூறியிருக்கிறாரே, இதற்கு முன்பும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இதேபோல் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது, இதை பற்றி உங்களுடைய கருத்தை அறிய விரும்புகிறேன் என்று சொல்லி அதிலிருந்து சஹாபுதீன்கிறவரை கேட்கிறார். அதாவது முஸ்லீம்களுக்கு அந்த உள் ஒதுக்கீடு கிடைச்சது இல்லையா,
அந்த உள் ஒதுக்கீடு கிடைத்தது வந்து ராமதாசனால தான் கிடைத்தது, நான் தான் வாங்கி தந்தேன் அப்படின்னு அன்புமணி சொல்கிறாரு. பல தடவை அவர் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் ராமதாசோ அல்லது ராமதாசோ அன்புமணியோ அன்புமணி தகப்பனார் ராமதாசோ அவங்க வந்து அவங்களோட இடஒதுக்கீட்டுக்காக பெரிய அளவில் அவங்க நினைஞ்சாங்க போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க, பல விதமான போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. வந்து பல பேர் கொல்லப்பட்டாங்க துப்பாக்கி சூடாக நடத்தி, அதாவது 21 பேர் 1987 போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டம் எதுக்கு பண்ணுறாங்கன்னு கேட்டால் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை, அது எல்லாமே வன்னியர் தான் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அவர் போராடி இருக்கிறார். அந்த அடிப்படையில் வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது 18,000 பேர் கைது செய்யப்பட்டாங்க, 21 பேர் கொல்லப்பட்டாங்க. அந்த போராட்டத்துக்கு பிறகு அரசாங்கம் பணிஞ்சு வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த இவங்களை வந்து எம்பிசிங்கிற வகையில், அதாவது கருணாநிதி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் 1989 ஒரு விஷயம் கொண்டு வர்றார். அது 50% பிற்பற்றோருக்கான இடஒதுக்கீடு இருந்துச்சுல, 50% பிசிக்கு உள்ளது, 18% எஸ்சிக்கு உள்ளது, 50, 18, 68 1% வந்து அந்த மலைவாழ் மக்களுக்கு உரியது, இப்படி 69 இருந்துச்சுல. அப்போ 89 கலைஞர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் 50% பிசிக்கு உள்ளதை வந்து ரெண்டாக பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார்னா 20% எம்பிசி மிகவும் பிசியை வந்து ரெண்டாக பிரிக்கிறார், பிசி எம்பிசி. அப்போ மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்ன்ற ஒரு பிரிவை உண்டாக்கி அப்போ எம்பிசிக்கு 20 பிசிக்கு 30 என்று அந்த 50 ரெண்டாக பிரிக்கிறார். அப்படி பிரிக்கும்போது அந்த 20% எம்பிசின்னு போடுறாங்கல்ல, அந்த எம்பிசியில் வந்து வன்னியரை சேர்க்குறார். 50% கொடுத்ததை வந்து 20% யாருக்கு எம்பிசிக்குங்கிறார். அந்த எம்பிசியில் வந்து 108 ஜாதியை சேர்த்து விடுறார். அந்த 108 ஜாதியை சேர்ந்தாலும் அதெல்லாம் சும்மா பேருக்கு இருக்கிறது தானே தவிர முழுக்க முழுக்க வன்னியர் தான் அனுபவிப்பாங்க. அப்போ 50% 5 or 10 அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு எம்பிசின்னு பிரித்த காரணத்தினால, அவங்களுக்கு 20% அப்படி முழுசாக கிடைக்கக்கூடிய அளவில் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க எம்பிசியில் வந்து கிடைச்சிச்சுன்னு வைங்களேன். இதில் வந்து நமக்கு உள்ள விஷயத்தை ஒரு அஜெண்டாவை வச்சு போராடினது இல்லை. ஆனால் கலைஞர் இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த பிசியுடைய 30% இருக்குல்ல, 50% வந்து எம்பிசின்னு பிரித்து 20 எடுத்துட்டாங்க. அது வன்னியர் உட்பட 108 ஜாதின் பேருக்கு தானே தவிர எல்லாமே வன்னியர் தான் அனுபவிக்கிற மாதிரி உள்ள அமைப்பு தான் அது. மீது 30% என்னன்னு கேட்டிங்கன்னா பிசி. அந்த பிசியில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எல்லாமே வந்து அந்த ஜாதி அடிப்படையில் உள்ளவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் இல்லை. அந்த பிசி 30% யார் இல்லை முஸ்லீம்கள் வந்து அது குறிப்பிடலை, ஏன்னா இஸ்லாத்தில் ஜாதி இல்லை என்கிற வகையில் அந்த 30% எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே இந்து மதத்தில் உள்ள சாதி பிரிவுகள் தான் இருந்தது. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அப்போ லத்தீஃபை இவங்கெல்லாம் அந்த காலத்தில் அதுக்கெல்லாம் ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சாங்க. வைக்கும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் முஸ்லீம்களும் கொடுக்கணுமாக இருந்தால் முஸ்லீம்னு சொல்லி கொடுக்க முடியாது, ஒரு மதத்தின் அடிப்படையில் கொடுத்தது ஆயிரும். முஸ்லீம்களே பிற்பட்டவர்கள்னு சிலர் ராவுத்தர் இப்படி சில இலப்பைன்னு சில பேரை போட்டு இவங்களாம் அந்த பிற்பட்டவர்களை சேர்த்து விட்டார். அந்த 30% வந்து பிபிசிக்குன்னு உள்ளதில் வந்து முஸ்லீம் இல்லை. முதல்ல கலைஞர் தான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் முஸ்லீமே அதில் சேர்க்கணும், முஸ்லீம்னு சொல்லி சேர்க்க முடியாது. மதத்தின் அடிப்படையில் சேர்த்தீங்கன்னா அது வந்து பிற்பட்டோரில் வரமாட்டாங்க, அந்த மதத்திலே இன்னும் நாளுக்கு பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் சில பேர்களை அந்த சில பேர்கள்லாம் போட்டிருப்பாங்க பிசிக்கு உரிய முஸ்லீம்கள் லிஸ்ட்டில், அந்த பேர்கள்லாம் போட்டு இவங்களும் அடங்குவாங்க, 30 வந்து இவங்களும் அடங்குவாங்கன்னு சொன்னார். அப்போ இந்த உள் ஒதுக்கீடுங்கிறது வந்து அந்த கலைஞரை வன்னியர் கொடுக்கும்போது அதை செஞ்சார தவிர இவங்க கோரிக்கைக்காக செய்யலை. இவங்க கோரிக்கைக்காக செஞ்சது, இவங்க கோரிக்கையை வந்து வன்னியருக்கு இடஒதுக்கீடு தான் கேட்டார்கள். அவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த பிரிக்கும் ஒரு விஷயத்தை பிரிக்கும்போது அதில் எல்லாத்தையும் கவனிப்பாங்கள்ல, அப்போ முஸ்லீமுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்குங்க எல்லாம் பண்ணுறீங்க எங்களுக்கு இடஒதுக்கீடுலேயே வரமாட்டேங்குதே அது என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கும் பொழுது தான் அந்த 30% இந்துக்கள் மாத்திரம் அடைந்து கொண்டிருந்ததுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க, ஏன்னா கிறிஸ்தவர்களும் கூட அடைஞ்சிருவாங்க, ஏன்னா கிறிஸ்தவர்கள்ட்ட ஜாதி இருக்குது, கிறிஸ்தவர்கள்ட்ட நாடாறு அப்படி இப்படின்னு இருக்கிறதுனால அவங்க அந்த 30% வந்து கிறிஸ்தவர்னு கொடுக்க தேவையில்லை.
ஏன்னா கிறிஸ்தவராக இருப்பாங்க, அந்தந்த ஜாதியில் இருப்பாங்க. முஸ்லீம் மட்டும்தான் இப்போ தனிச்சு இல்லாமல் இருக்குது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க கேட்டால், சில பிரிவுகளை முஸ்லீம்களை ரொம்ப பின்தங்கி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான பிரிவுகள் எடுத்து இந்த பிரிவுகள் எல்லாம் பிற்பட்டவர்கள்னு சொல்லி அந்த இந்துக்களோட ஒரு ஜாதிகளோடு சேர்த்து இவங்களையும் சேர்த்து விட்டார். அதனால ஏதாவது ஒரு சில இடங்கள் கிடைச்சிச்சு. நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், அதில் சேர்த்து விட்டு எங்களுக்கு போதுமான கிடைக்க மாட்டேங்குது என்று அதுக்கப்புறம் போராட்டங்கள். இப்போ அந்த போராட்டத்திலாம் ராமதாஸுக்கோ அன்புமணிக்கோ எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நம்ம தாமுக ஆரம்பித்த காலத்தில் அதன் பேரில் போராட்டங்கள் பண்ணணும், தௌஜ மதத்தில் பண்ணணும். அந்த போராட்டங்கள் அடிப்படையில் தான் நமக்கு அந்த 30% வந்து மூணறைய தனியாக பிரித்து தந்தாங்க. அதுக்குள்ளே கிடந்திருக்கும் போது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. 30%-29% தான் மற்றவங்களாக எடுத்துக்கலாம், அந்த ஒன்று தான் நமக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது எங்களுக்கு தனியாக பிரித்து தாங்கன்னு கேட்கும்போது அதையும் அவர் தான் செஞ்சார். 3% செஞ்சார் அவர் காலத்தில், கலைஞர் காலத்தில் கொடுத்தார். இதுக்கு ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் கடுகளவு சம்மந்தமும் கிடையாது. அப்போ முதல்ல இப்பட பிற்பட்டோரை சேர்த்ததுக்கும் இவர் காரணம் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து தனியாக பிரித்து கொடுக்கும் போது தான் இது ஒரு இஷ்யூவாக்கப்பட்டு நமக்கு சேர்க்கப்பட்டுச்சு. இவருடைய போராட்டத்தினால் கிடையாது. அதை வணங்கிக்கணும். என் பெயர் வந்து ரசீனா ஜாகிர், திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடை குறிச்சி. நானும் எனது மகளும் தற்போது மகளின் படிப்பிற்காக தனியாக அர்மீனியா வந்துள்ளோம். அர்மீனியான்னு ஒரு நாடு, அல்ஹம்துலில்லாஹ். இங்கு உள்ள மக்கள் அனைவரும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள். துருக்கியர்கள் ஆர்மீனியர்களை தண்ணீரில் மூழ்கடித்தும் எரித்தும் கொலை செய்தும் கிட்டத்தட்ட 30,000 கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தார்கள் என்று ஆனந்த விகடனில் படித்தேன். அது உண்மையா? நபிசல்லா அலைசல்லம் அவர்கள் ஆர்மீனியாவுக்கு ஒரு சஹாபியை கவர்னராக அனுப்பி வைத்தார்கள் என்றும் நான் படித்திருக்கிறேன். ஆனால் இங்கு முஸ்லீம்களை காணவே முடியவில்லை. அர்மீனியா பக்கத்தினால அசர்பைஜான் முழுவதும் முஸ்லீம்கள் தான் இருக்கிறார்கள். இவர்கள் இருவருக்கும் எல்லை சண்டை வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த வரலாறை கூறுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன இருக்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ ஆர்மீனியாவில் அவங்க இருக்கிறாங்க. ஆர்மீனியாங்கிறது துவக்க காலத்தில் இஸ்லாமியர்கள் கையில் வந்துருச்சு. அப்படி இருக்குமா? அப்படி முஸ்லீம்கள் ஆட்சி புரிந்த ஒரு பகுதியில் இன்றைக்கி ஒரு முஸ்லீமே இல்லை. ஆர்மீனியாவில் இருக்கிறோம், இங்கே முஸ்லீமே கிடையாது, எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அது ஏன் அவங்களுடைய கேள்வி? முதல்ல இந்த ஆர்மீனியாங்கிறது இருக்குல்ல, இந்த ஆர்மீனியாங்கிறது வந்து இப்போ உள்ள ஆர்மீனியாங்கிறது வேற, அந்த ரசுல்லா காலத்தில் உஸ்மான் காலத்தில் உள்ள ஆர்மீனியாங்கிறோம்ல அது வேற. அந்த ஆர்மீனியாங்கிறது வந்து கிரேட்டர் ஆர்மீனியா, பெரிய ஆர்மீனியா. இப்போ உதாரணமாக வந்து இப்போ அபிசினியா ஹபஷான்னு நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். ஹபஷான்னு அபிசினியான்னு நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம். ஆனால் அபிசினியாங்கிறது மட்டும் அல்ல, ஹபஷா, அபிசினியா, எத்தியோப்பியா, சோமாலியா இதெல்லாம் சேர்ந்து அன்னைக்கு ஹபஷாவாக இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு அபிசினியான்னு சொன்னால் அது மூணில் ஒரு நாடு தான், ரெண்டு நாடு ஓடி போயிடும். அப்போ அந்த மாதிரி என்ன செய்யணும், ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு நாடு என்ன செய்யும்னு கேட்டால் விரியும் சுருங்கும். அப்போ வெள்ளக்காரன் காலத்தில் உள்ள இந்தியாவில் பாகிஸ்தான் இருந்துச்சுல, இந்தியா இருக்குது. வெள்ளக்காரனுடைய காலத்தில் உள்ள இந்தியாவில் பாகிஸ்தான் இருந்தது. வெள்ளக்காரன் காலத்து இந்தியாவில் பங்களாதேஷ் இருந்துச்சு. இன்னைக்கு உள்ள இந்தியாவில் அது ரெண்டும் இல்லை. இப்போ அன்னைக்கு உள்ள பாகிஸ்தானில் பங்களாதேஷ் இருந்தது, இன்னைக்கு உள்ள பாகிஸ்தானில் பங்களாதேஷ் இல்லை. அப்போ நாடுகள் வந்து என்ன செய்யும்னா விரியும் சுருங்கும், அப்படி போயிட்டுருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய அர்மீனியாங்கிறது என்னென்று கேட்டால், அன்னைக்கு உள்ள அர்மீனியாவில் துருக்கியின் கிழக்கு பகுதிகள் சில பகுதிகள் வரும். இப்போ இஸ்ரேலுங்கிற பாலஸ்தீன் இருக்குல்ல, அதுவும் அர்மீனியாவில் தான் இருந்துச்சு. ஈரானில் ஒரு பெரும் பகுதி அர்மீனியாவில் இருக்கும். ஜார்ஜியா, அசர்பைஜான் அதெல்லாம் கூட வரும். ரஷ்யாவோட சில பகுதிகள் கூட வரும். அப்போ ரசூல்லா வந்து அந்த சஹாபாக்களை ரசூல்லா காலத்தில் இல்லை, உஸ்மான் காலத்தில் வந்து அர்மீனியாவை வெற்றி கொள்கிறாங்க. வெற்றி கொள்ளும் போது அங்கே முஸ்லீம்களுடைய கண்ட்ரோலில் அந்த பகுதி இருந்துச்சுன்னா ஒரு முஸ்லீமாச்சு இருக்கணுமேனு கேட்குறீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற அர்மீனியாவில் 28 லட்சம் பேர் தான் ஜனத்தொகையை. அர்மீனியா இப்போ நீங்கள் இருக்கிறீங்களா, அந்த அர்மீனியாவில் 28-30 லட்சம் பேர் தான் மக்கள் தொகையை இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு உள்ள அர்மீனியாவில் உள்ள அந்த தொடர்ச்சியினால தான் ஈரானும் அர்மீனியா தானே. ஈரானில் உள்ள வந்து ஷியா முஸ்லீமாக இருக்காங்க. துருக்கியினையும் ஒரு பகுதி ஆர்மீனியா தானே இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ரஷ்யாவிலையும் இன்றைக்கி முஸ்லீம்கள் நிறைய இருக்கிறாங்களே. அப்போ முஸ்லீம்கள் அன்னைக்கு இருந்த முஸ்லீம்கள் வந்து அந்த ஆர்மீனியாங்கிற தனியாக அவங்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பிரிஞ்சு சின்னதாக்கிக்கிட்டாங்க. சின்ன ஆர்மீனியாவை போச்சு, அதில் வேண்டாம் அவங்க இல்லாமல் இருக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதா இருந்தால், இது வந்து ஹிஜ்ரி 24 வருஷம், ரசூல்லா காலத்துலலாம் ஆர்மீனியா நம்ம கண்ட்ரோலில் இல்லை.
ஹிஜ்ரி 24 ஆண்டுங்கிறது உஸ்மானுடைய உஸ்மான் ரலியல்லாஹு காலம். அவங்க பகுதி அவங்க ஆண்டில் தான் அவங்க நேரத்தில் தான் அர்மீனியா வந்து முஸ்லீம்கள் கையில் வருகிறது. வந்தால் ஒரு 200 வருஷம் அர்மீனியாவில் என்ன இருக்கு, அர்மீனியான்னா நீங்கள் இருக்கிற அர்மீனியா அல்ல, அதையும் உள்ளடக்கிய ரஷ்யாவின் பெரும்பகுதியை உள்ளடக்கிய துருக்கியின் பல பகுதியை உள்ளடக்கிய ஜார்ஜியாவை உள்ளடக்கிய அந்த கிரேட்டர் அர்மீனியாங்கிறாங்கல்ல அந்த பெரிய அர்மீனியா, அந்த அர்மீனியா வந்து 200 வருஷம் உஸ்மான் காலத்தில் இருந்து 200 வருஷ காலம் முஸ்லீம்கள் கையிலே தொடர்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு பல கலிபாக்கள் மாற்றங்கள் அதெல்லாம் வந்து பல விதமான மாற்றங்கள் அடைஞ்சு போச்சு. இதை வந்து உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இதை பற்றி புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது, 4987வது ஹதீஸ். அதில் என்ன செய்கிறாருன்னா, ஹுதைஃபா பின் யமான் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்க வர்றார். உஸ்மான் ஹலீபா அவர்களே, நம்ம அர்மீனியாவை ஜெயிச்சிட்டோம், அசர்பைஜானையும் ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சு இஸ்லாம் நல்லா பரவி போச்சு, ஆனால் மக்கள் வந்து வேதம் எது என்பதில் வந்து முரண்பட்டு போயிட்டாங்க, அதை தடுக்கணுமாக இருந்தால் குரானை வந்து பல பிரதிகளாக எடுத்து எல்லாருக்கும் அனுப்பணும்னு ஒரு கருத்தை வச்சார்ல, குரான் தொகுக்கப்பட்டுச்சுல, அது காரணமே இந்த அர்மீனியா அசர்பைஜான் வெற்றி தான். அர்மீனியா அசர்பைஜான்லாம் வெற்றி பெற்று இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பெருசாக போன பிறகு அப்போ ஆளாளுக்கு வந்து குரான்கிறத வந்து ஒன்றடக்கு ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ குரானை வந்து நம்ம வந்து பிரதி எடுத்து ஆவணும், அபுபக்கர் தொகுத்து அந்த குரானை வந்து பல பிரதிகளாக எடுத்து எல்லாருக்கும் கொடுங்கன்னு அவர் சொல்கிறார். இவருடைய யோசனையை கேட்டு உஸ்மான் என்ன செய்கிறாங்கன்றா, குரானை வந்து பல பிரதிகள் எடுத்து அசர்பைஜானுக்கு ஒன்று, அர்மீனியாவுக்கு ஒன்று, ரஷ்யாவுக்கு ஒன்று, ஒவ்வொரு பகுதிகளுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க எடுத்து அனுப்புகிறாங்க. அப்படிங்கிற ஒரு செய்தி புகாரில் 4987 வருது. அப்போ என்ன வழங்குறோம்னு கேட்டால், உஸ்மான் காலத்தில் அந்த அர்மீனியா வந்து வெற்றி கொள்ளப்பட்டுச்சுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம், உஸ்மான் காலத்தில் தான் வருதுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். அதே மாதிரி வந்து அதில் வந்து எப்படி முஸ்லீம்கள் நடந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ முஸ்னத் அகமதில் ஒரு செய்தி வருகிறது. ஜரீர் இப்னு அப்துல்லா அவர் என்ன செய்கிறாருன்னா, அர்மீனியாவுக்கு அனுப்பப்படுறார், ஒரு கவர்னராக அனுப்பப்படுறார். அனுப்பணும்னு என்ன ஆகுதுன்னா, அங்கே ரொம்ப பசி வறுமை. அர்மீனியான்டா நீங்கள் இருக்கிற அர்மீனியா இல்லை, பெரிய அர்மீனியா நீங்கள் இருக்கிறதும் அன்னைக்கு இருந்திருக்கலாம், அதுக்குள்ளே ஒரு அடங்கி இருந்திருக்கலாம். அப்போ அந்த அர்மீனியாவில் வந்து பெரிய அளவுக்கு வறுமை பஞ்சமும் தலை விரித்து ஆடுது. அப்போ ஜரீர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், கவர்னராக போன ஜரீர் வந்து மாவியாவுக்கு அழிந்து எழுதுறார், மாவியா அவர்களே நீங்கள் வந்து இந்த மக்கள்கிட்ட நம்ம ஜிஸ்யா வரின்னு வாங்குகிறோம், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது, இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், அதனால் நான் ரசூலுல்லாஹ் கேட்ட ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மல்லம் இரஹமின் நாசர் லா இரஹமுல்லாஹ் வசவஜல், மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம மனிதர்களுக்கு இரக்கமாக நடந்துக்கிறோன்னு நம்ம அந்த ஜிஸியாங்கிற பேரில் அவங்கள்ட்ட வாங்குகிற வரி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது, அவங்க கஷ்டப்படுறாங்க, அது வந்து கடிதம் எழுதுறார் மாவியாவுக்கு. என்ன செய்கிறாரு, மாவியாவுக்கு எழுதினது வந்து ஒன்று உம்மர் உஸ்மான் காலத்திலும் எழுதியிருக்கலாம், அவர் தான் அந்த பகுதியின் பொறுப்பாளருங்கிற வகையில் எழுதியிருக்கலாம், அல்ல உஸ்மான் காலத்துக்கு பிந்தி மாவியா தானே அடுத்த ஜனாதிபதியாக வர்றாரு, அதுபடி எழுதியிருக்கலாம். அப்போ மாவியாவுக்கு கடிதம் எழுதினவுன்ன அவர் என்ன செய்கிறாருன்னா, இங்கே வாழ்ந்த ஆளை வர சொல்லிட்டார், என்ன நாங்கள் வரி விதிக்கணும் அதில் நீங்கள் வர சொல்கிறீன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர சொல்லிட்டார். அவர் வந்தவுடனே என்ன செய்கிறாரு, அந்த சமயத்தொகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன நீனே உன் காதுபட நீ கேட்டியா, மனிதர்களுக்கு இறக்கம் காட்டாவிட்டால் அல்லாஹ் இறக்கம் காட்ட மாட்டான்னு நீ ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டியா அப்படின்னவுடனே, ஆமாம் நான் என் காதுபடவே கேட்டேன் அப்படிங்கிறார். கேட்டவன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவங்கள்ட்ட இந்த வரியெல்லாம் தள்ளுபடி பண்ணி அவங்களுக்கு வாழ்வாதார வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தார் என்று வருகிறது. அப்போ அந்த அர்மீனியாவை வந்து கைப்பற்றி அர்மீனியாவில் அனைவரும் முஸ்லீமாக வரல, சில பேர் தான் வந்தாங்க, வராதவங்களும் இருந்தாங்க. அந்த மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு வரியெல்லாம் தளர்த்தி அவர்களை விரும்பக்கூடிய ஒரு நல்லாட்சி தான் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு வழங்குது. அன்னைக்கு உள்ள ஆட்சியாளர்கள் வந்து ரொம்ப கொடுமையான நடக்கிற நல்லபடியாக நடந்திருக்காங்க என்று வழங்குறது. இன்னும் சொல்ல போனால், அந்த அர்மீனியாவுடைய பொறுப்பாளராக ஒரு கட்டத்தில் ஹபீபும்னு மசலமான்னு ஒருத்தர் இருந்தார். இவர் வந்து அர்மீனியாவில் தான் இறந்தார்னு ஹாக்கிமில் இருக்கிற ஹாக்கிம்னு உள்ள என்ன இருக்குன்னு கேட்டால், தூஃபிய ஹபீபுன் மசலமா பி அர்மீனியா, அர்மீனியாவில் தான் என்ன செஞ்சார், ஹபீபுன் மசலமா மௌத்தா போனார்னு ஹாக்கிமில் இருக்குது. ஆனால் அந்த அர்மீனியாவில் அவருடைய கபர் இப்போ இல்லை, அர்மீனியாவில் ஒரு மௌத்தா போனார்னு இருக்குது, ஆனால் அர்மீனியாவில் கபர் இருக்கான்னா கபர் இல்லை, எங்கள் ரஷ்யாவில் இருக்க அவருடைய கபர்.
அப்போ அந்த ரஷ்யாவும் ஆர்மீனியாவில் இருந்திருக்குன்னு வளர்ந்துது. அது ஆர்மீனியாவில் ஒரு மூத்தா போனாருன்னு வருது. யார்? ஹபீபுமுனு மசலமாங்கிறவரை, அவர் ஒரு சஹாபி. அவரை ரசூல்லா வந்து அந்த உஸ்மான் காலத்தில், அவரை மாவியா காலத்தில் ஒரு கவர்னர் அனுப்புகிறாங்க. அவர் அங்கே மூத்தா போயிடுறார். ஆர்மீனியாவில் மூத்தா போனார்னு வருது ஹாக்கிமில். ஆர்மீனியாவில் மூத்தா போனார்ன்னா ஆர்மீனியாவில் தான் நான் கபர் இருக்கேன்னு, கபரு நான் மன்னராக இருந்து இறந்துட்டார்னா கபரு ஒரு பாதுகாத்து வச்சுருப்பாங்க. அவருடைய கபரு வந்து அங்கே இல்லை. எங்கேயுமே இல்லாட்டி பிரச்சனை இல்லைன்னு விட்டுடலாம். ஆனால் எங்கே இருக்குன்னு கேட்டால், ஆர்மீனியாவிலேருந்து பல நூறு கிலோமீட்டருக்கு தள்ளி உள்ள ரஷ்யாவுடைய பகுதியில் என்ன இருக்குதே, இந்த ஹபீபுன் மசலமாவுடைய கபர் இருக்குது. ஏன் அங்கே இருக்குன்னு கேட்டால், அதான் ஆர்மீனியா. ஆர்மீனியாவில் வந்து இஸ்லாமியர்கள் இருந்து இல்லாமலாம் போயிடல. இஸ்லாமியர்கள் இருந்த பகுதியில் இஸ்லாமாக இருக்கிறாங்க. இவங்க இந்த ஆர்மீனியா என்னன்னு கேட்டால், அதில் வந்து அந்த கிறிஸ்தவ மதத்தின் அடிப்படையில் உலகில் முதல் அமைந்த ஒரு நாடுங்கிறது ஆர்மீனியா தான். அதில் ரொம்ப புட்டிவாதமாக அவங்க இருந்தாங்க. புட்டிவாதமான கொள்கை பிடிப்போடு இருந்தாங்க. எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு கேட்டால், இப்போ நம்ம சென்னையில் நம்ம அரண்மனைக்கான தெருன்ற இப்போ படிக்கிறீங்கல்ல, அது அரண்மனைக்காரன் தெரு கிடையாது, ஆர்மீனியன் தெரு தான். அது ஆங்கிலத்தில் இருக்காரெல்லாம் எப்படி இருக்கேன், ஆர்மீனியன் ஸ்டேட் தான் இருக்கும். ஆர்மீனியன், ஆர்மீனிய நாட்டை சேர்ந்தவர்களை வந்து பிரிட்டிஷார் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கேருந்து அழைச்சிக்கிட்டு வந்து இங்கே சர்ச்சு உண்டாக, ஆர்மீனியன் சர்ச்சு, மரத்தால் கட்டப்பட்ட ஒரு பெரிய சர்ச்சு இருக்கும் ஆர்மீனியன் தெருவில், ஆர்மீனியன் சர்ச்சுன்னே இருக்கும். அந்த ஆர்மீனியர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்தாங்க. கிறிஸ்துவ மார்க்கத்தில் பிடிப்பாக இருந்ததுனால இவங்க தான் அதை ஒழுங்காக நடத்துவாங்கன்னு சொல்லி பிரிட்டிஷார் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், அவங்கள வந்து இங்கே தருவிக்க செஞ்சு அவங்க மூலமாக அந்த ஆர்மீனியன் அந்த சர்ச் இன்னைக்கு என்ன இருக்கிறது, இந்த அரண்மனைக்காரன்னு மாற்றிட்டாங்க. அரண்மனைக்கு இது வேலையே கிடையாது, ஆர்மீனியன் தான். அப்போ ஆர்மீனியர்கள்ங்கிறவங்க வந்து அந்த அந்த கிறிஸ்துவ மார்க்கம் ரொம்ப பிடிப்பாக இருந்ததுனால எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போனால் கூட அந்த சின்ன பகுதியில் இருந்துக்கிட்டு அவங்க மட்டும் கிறிஸ்துவர்களாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இவங்க உம்மையாக்களுடைய ஆட்சியில் வந்து ரொம்ப கொடுமை நடத்துன்னுலாம் சொல்கிறீங்கல்ல, துருக்கியருடைய ஆட்சியில் சில சில கழிப்பாக்கள் இப்படி செஞ்சுருக்கிறாங்க. வரலாற்றில் வந்து இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்போ அப்போ உதாரணமாக இன்றைக்கி இஸ்ரவேலர்கள் வந்து பாலஸ்தீனில் அடிக்கிறானா இல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா, சில ஒரு அநியாயக்காரர்களுடைய ஆட்சி வந்து அது மாதிரி செய்வாங்க. இலங்கையில் புலிகளை அடித்தாங்கன்னு வருதுல, ஒருத்தர் ஆட்சி காலத்தில் அடித்தாங்க, அதனால் இலங்கையுடைய அனைவருமே அப்படி நம்ம எடுத்துக்கிற முடியாதுல்ல. அதுக்கு பிறகு உள்ளவங்க மாற்றம் வந்திருப்பாங்க, அவங்கள அரவணைக்கிறவங்களாம் வந்திருப்பாங்க. முஸ்லீமாக இருந்தால் நம்ம செஞ்ச எல்லாமே சரி நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஆர்மீனியாவில் சில ஒரு சில சில துருக்கியர்கள் கையில் அது வரக்கூடிய நேரத்தில், துருக்கினா அவங்க தான் உஸ்மானிய ஹிலாபத்துங்கிறாங்க, துருக்கி கையில் தான் உலகத்தினுடைய இஸ்லாமிய தலைமை இருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய இந்த சில துருக்கி மன்னர்கள் வந்து கொஞ்சம் அராஜகம் பண்ணி இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா ஆட்சியாளர்களும் பண்ணுற மாதிரி என்ன செய்வாங்கன்னா, அராஜகம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள வந்து இந்த மாதிரி சில அடித்தாங்க, சித்திரவதை பண்ணாங்க, அப்படிலாம் இருக்கல, அப்படி நடந்ததாக வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம வந்து எல்லாரும் இப்படி செஞ்சாங்கன்னு செய்ய முடியாது. பிந்தி வந்து அதை மாற்றினாங்க, அதை சரி பண்ணாங்க, அதை மறுத்தம் தெரிவித்தாங்க, மன்னிப்பு கேட்டாங்கலாம் வருகிறது. ஒருத்தனுடைய ஆட்சி காலத்தில் இப்படி நடந்திருக்குமே தவிர, அதை வச்சுட்டு ஒட்டு மொத்தமாக முஸ்லீம்கள் தான் இப்படி தானே என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்துல் அலீம் ஐயம்பேட்டை கழிவறைக்குள் நுழையும் போது, அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிதின்னு சொல்கிறோம். இதன் பொருளாக, இறைவா ஆண் பெண் சைத்தான்களிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பொருள் போட்டிருக்கிறாங்க. புகாரில் 6322 இவர் என்ன கேள்வி கேட்குறாருனா, இதில் ஆண் பெண் சைத்தான் என்று அரபியில் எங்கே இருக்குதுன்னு கேட்குறார். அதாவது மொழிபெயர்ப்பு என்னது, பாத்ரூம் போகும்போது அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் ஹுபுசி ஒல் ஹபாயிசின்னு இருக்குது. சைத்தான்கிற வார்த்தை அதில் கிடையாது. என்ன வார்த்தை, ஹுபுசுங்கிற வார்த்தை தான் இருக்கிறது, ஹபாயிசுங்கிற வார்த்தை தான் இருக்குது. அந்த அரபியை பார்த்துட்டு என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அரபியில் வந்து மினல் ஹுபுசி ஒல் ஹபாயிசின்னு இருக்கிறது, ஆனால் அர்த்தம் செய்யும் பொழுது ஆண் பெண் சைத்தான்களிடம் இருந்துன்னு போட்டிருக்கிறாங்க. ஆண் பெண் சைத்தான்கிற வார்த்தை அங்கே எங்கே இருக்குது, மூலத்தில், மூலத்தில் இல்லாத ஒன்றை எப்படி அர்த்தம் செஞ்சாங்க அப்படின்னு அவர் கேட்குறார். அதாவது இதில் என்ன இருக்குன்னா, அந்த மினல் ஹுபுசின் இருக்குல்ல, ஹுபுசுங்கிற ஒரு வார்த்தை, ஹபாயிசுன்னு ஒரு வார்த்தை, ரெண்டுமே ஒரு வேர் சொல்லேருந்து வந்த ஒரு சொல்லு தான். ஹுபுசுங்கிற வார்த்தை வந்து ஹபீஸ், ஹபீஸ் என்பதனுடைய பண்மை வந்து ஹுபுஸ், ஹபீசத்து பெண்பால், அதுக்கு பண்மை வந்து ஹபாயிஸ். அதாவது ஹுபுசுங்கிற வார்த்தை வந்து கெட்டவன் அப்படின்னு அர்த்தம், நேரடி அர்த்தம். ஹுபுசுன்னா என்ன அர்த்தம்,
கெட்டவன், ஹபீசு என்றால் கெட்டவன், அதனுடைய பண்மை ஹுபுசு கெட்ட ஆண்கள் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி ஹபாயிசு என்றால் கெட்ட, ஹபீசத்து என்றால் கெட்டவள், அதனுடைய பண்மை வந்து ஹபாயிசு கெட்ட பெண்கள். குர்ஆன் கூட வார்த்தை வரும், அல் ஹபீசாத்து லில் ஹபீசீன, கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கு, நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்குன்னு வரும்ல, அதுலேயும் இந்த ஹபீஸுங்கிற வார்த்தை தான் வருகிறது. அப்போ குர்ஆன் அந்த ஹதீஸில் வரக்கூடிய வாசகம் என்ன வருதுன்னு கேட்டால், கெட்டவங்களை விட்டும் கெட்டவள்களை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன்னு தான் அர்த்தம். நேரடி அர்த்தம் வந்து ஹுபுசு என்றால் கெட்டவங்க, ஆம்பளையை குறிக்கக்கூடியது கெட்டவங்கன்னு அர்த்தம். ஹபாயிசு என்றால் கெட்டவள்கள், பொம்பளையை குறிக்கக்கூடியது. அப்போ கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன்னு இதில் நேரடி அர்த்தம் வந்துடுது. அப்போ நீங்கள் கக்கூசில் போயிட்டு கெட்ட ஆம்பளை அங்கே ஆம்பளை எங்கே இருக்க போகிறாங்க. அப்போ இந்த கெட்டவன் என்று சொல்லுவது வந்து சைத்தானை குறித்து தான் சொல்லப்படுது. நம்மளும் பாதுகாப்பு தேடுவது சைத்தானுக்கு தான் அல்லாஹ்வும் சொல்லித்தரான், அவுது பில்லாஹி மின சைத்தானு ரஜீம். அப்போ அவுது பில்லாஹி இதா கரத்தல் குர்ஆன் ஃபஸ்தயிது பில்லாஹி மின சைத்தானு ரஜீம். அப்போ மனுஷன்ட்டேருந்து பாதுகாப்பு தேடுற மாதிரி நமக்கு சொல்லித்தரப்படலை. அதையெல்லாம் வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கெட்டவங்களை விட்டும் கெட்டவள்களை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் போட்டோம்னு சொன்னால், அது மனிதனையும் குறிக்கக்கூடிய ஒரு அர்த்தமாக மாறிடும். அப்படி மாறினுச்சுன்னா பாத்ரூமில் இருக்கும்போது கெட்ட மனுஷனை வந்து அங்கே எங்கே ரோல், அவனுக்கு ரோல் இல்லையே, யாருக்கு ரோல் இருக்குது? சைத்தானுக்கு ரோல் இருக்குது. சைத்தான் வந்து பாத்ரூமில் தனியாக இருக்கும் பொழுது நமக்கு அவள் சைத்தான் வழியெல்லாம் கொஞ்சம் காட்டுவான். அந்த மாதிரி சில வேலைகள் செய்யவிட்டு நம்ம பாதுகாப்பு தேடுகிறோம் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும்ன்ற அர்த்தத்தில் தான் கெட்ட ஆண் சைத்தான் பெண் சைத்தான் போட்டுறாங்க. நேரடி அர்த்தம் என்னன்னு கேட்டால், கெட்டவன்களை விட்டும் கெட்டவள்களை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். ஹுபுசு என்றால் ஹபீஸ் என்ற ஆண்பாளுக்கு பண்மை ஹுபுசு, ஹபீஸு கெட்டவன், ஹுபுசு கெட்டவன்கள் இன் போட்டுக்கிறேங்க கெட்டவங்க. அது மாதிரி ஹபீசத்துன்னு போட்டிங்கன்னா கெட்டவள், அந்த கெட்டவள் என்பதற்கு எப்படி பண்மை வரும்னா ஹபாயிஸுன்னு வரும். கெட்டவள்கள், கெட்டவள்கள்ன்றது அந்த தமிழில் சொல்றதில்லை, நீங்கள் அந்த ஆண் பெண் பிரித்து பார்க்குறக்கா நான் சொல்கிறேன், கெட்டவன்கள் கெட்டவள்கள் இப்படின்னு போட்டோம்னா, கெட்டவன்களை விட்டும் கெட்டவள்களை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன்னு அர்த்தம் போடணும். இது வந்து எதை சொல்லுது நமக்கு விளங்குது. நேரடி அப்படி இருந்தால் கூட இது சைத்தானை விட்டு தான் பாதுகாப்பு தேடுறதுக்கு வருது, அதனால ஆண் கெட்ட ஆண் சைத்தான் கெட்ட பெண் சைத்தான் நினைக்கிறான், நாம போட்டுக்கிட்டோம் அவ்வளோதான். நேரடி அதில் இல்லை. மீது உள்ள கேள்வியில் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.